முடி கொட்டுதல், இதை எப்படி சரி பண்றது? முடி எப்ப கொட்டும்? அதாவது இந்த மண்டையில் இருக்கிறீங்களா, இங்க ரத்த ஓட்டம் பிராண சக்தி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. மூளைக்கு அதிக வேலை கொடுத்தா, அதாவது புத்தியை அடுக்கி வைக்கிறது, மனசை அடுக்கி வைக்கிறதுன்னு சொன்ன பாத்தீங்களா, புத்தியை அடுக்கி வைக்காம களைச்சு போட்டா முடி கொட்டும். இதுதான் கான்செப்ட். நீங்க அதை விட்டுட்டு தைல வாங்கி தடவி அதை சாப்பிட்டு சாப்பிட்டா சரியா போகாது. யாருடைய மனது அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கோ, புத்தி களைச்சு போடாம வச்சிருப்பாங்களா? புத்தியை அதிகமா களைச்சு போடும் பொழுது, அதிகமா பயன்படுத்தும் பொழுது முடி கொட்டிருது. காலையில எந்திரிச்ச உடனே நேத்து நைட்டு கடைசியா என்ன படம் பார்த்தீங்களோ, என்ன நாடகம் பார்த்தீங்களோ, எதை பத்தி யோசிக்கலோ, அது உங்களுக்கு காலையில் ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு முடி கொட்டும். அவ்வளவுதான். காலையில் எந்திரிக்கும் போது அப்படி ஒரு ஒரு செகண்ட் நம்ம யாரு எங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தூங்கணும். நிம்மதியான தூக்கம் தான் முடி கொட்டுறத சரி பண்ணும், வேற எதுவும் சரி பண்ணாது. அதாவது மூளைக்கு அதிக வேலை கொடுத்தே இருக்கும். நைட்டு கடைசியா ஏதாவது யோசிச்சு கொடுக்குமா? ஒரு படம் பார்ப்போம், நாடகம் பார்ப்போம், எதை யோசிச்சிருக்குமா? காலை எந்திரிச்சு நீங்க அதே ஞாபகம் வருது. அப்போ நைட்டு ஃபுல்லா மண்டைக்குள்ள ஓடி இருக்குன்னு இருக்கும். தூக்கங்கிறது நம்ம நம்மள மறந்து தூங்கி வந்திருந்தோம்னா நைட்டு நினைச்சு ஞாபகம் கூடாது இல்ல. எப்ப காலை எந்திரிச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணணும் இதை யோசிச்சிட்டீங்களோ, நைட்டு ஃபுல்லா உங்க மண்டைக்குள்ள ஓடி 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 முடி கொட்ட வச்சுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இந்த மண்டைக்கு அதிக வேலை கொடுத்தா இந்த ரத்த ஓட்ட பிராணசக்தி இருக்கீங்களா, முடியா மூளையா, முடியா மூளையா, முடியா மூளையான்னு யோசிக்கும், முடிதானேன்னு விட்டுரும். ஏற்கனவே கொட்டியிருந்தா பரவாயில்ல, நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க. இந்த உட்கார்ந்து தூங்குறது இருக்கீங்களா, அது செஞ்சா முடி கொட்டுறது சரியா போய் மண்டையில முடி முளைச்சிடும். கொட்டினத்துல உண்மையிலேயே நிறைய பேருக்கு முளைச்சிருக்குது, நிறைய பேர் காட்டிட்டு போவாங்க எனக்கு முதல்ல இல்லைங்க, உங்க டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. மனசுதான் காரணங்க. மனதில் தோன்றும் எண்ணங்கள் கம்மியானா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், மீண்டும் முளைக்கும். அதனால நைட்டு உட்கார்ந்து தூங்குறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது சரியா போயிடும். வெள்ளை முடி இதுக்கு என்ன காரணம்னா, மூணு காரணம், பித்தம், கவலை, சுகம். மூணு வந்தா வெள்ள முடியாது. சுகம் சுகம் சொல்றேன், உடம்புல பித்தம் அதிகமானா அந்த பித்தத்தினால முடிவு வெள்ளையாது, பித்த முடி, பித்த வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கவலை, ஏதாவது மனசுல கவலை இருக்கும், கவலைப்பட்டு 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 பித்த அதிகமாகி அதனால வெள்ள முடியும். மனதில் கவலை இருந்தா அது முடி வெள்ள பண்ணும். மூணாவது சுக நிறைன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிருவோம், அதாவது 60 வயசு ஆயிரும், ரிட்டையர்ட் ஆயிரும், குழந்தைக்கு பெண்ணு பையன் பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு திருப்தி, அப்பா என் வாழ்க்கை லட்சியம் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு. உங்க வாழ்க்கை லட்சியம் இருக்கீங்களா, அது முடிச்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சுகம் போதும். சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், மாப்பிள்ள செட்டில், யூஎஸ்ல பையன் செட்டில்டு, அது சாட்டிஸ்ஃபை சொல்றீங்களா, அந்த சுகம் தான் நினைச்சு போயிருங்க. மூணு காரணம், இதுல சுகம் வந்து நினைச்சு போறது ரொம்ப ரொம்ப கம்மி. கவலை வந்து பித்தம் வந்து நினைச்சு போறது அதிகம். கவலை வந்து என்ன பண்ணணும், இந்த யோகா தியானம் எல்லாம் பண்ணி சீக்கிரட் எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த கவலையை ஒழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளப்படி கருப்பா மாறிடும். ஒண்ணு பித்தம் அதிகமாக என்ன பண்ணணும், நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், பித்தம் அதிகமாகும், பேசி சாப்பிடுறதே இல்லை, வாந்தி எடுக்கிறதே இல்லை, காலையில பல்லு வளர்க்கும் போது யாருக்கெல்லாம் குமட்டிக்கிட்டு வருதோ உடம்புல பித்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சிலர் பல்லு எடுக்கும் போது பாருங்க வரும், ஏன் வருது, உள்ள இருக்குது பித்தம், அது வெளியில வந்து ட்ரை பண்ணுது. பேதி சாப்பிட்டா போதுங்க, மாசத்துல ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டா அது என்ன பண்ணும், அடிச்சுட்டு வந்து வெளியே. பேதி சாப்பிடுறது எப்படி, அதான் பேதி பத்தி சொல்றேன், மாத்திரை எல்லாம் கடையில விற்குது, மெடிக்கல் ஷாப்ல விற்குது, அந்த மாத்திரை வாங்கி நைட்டு ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா காலை பேதி ஆகும், ஒத்துக்கலாம். இருந்தாலும் கெமிக்கல் பேதி ஆகிறதோட இயற்கையாக பேதி ஆகிறது நல்லது.
கடுத்தாய் பொடியில் நாட்டு மருந்து கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கினா அது 6 மாசம் 1 வருஷத்துக்கு கிடக்கும். அதை வாங்கி என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கடுக்காப்படி சாப்பிடணும். ஏன், நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கடுக்காப்படி சாப்பிட்டா சாப்பிட்ட சாப்பாட்டா வெளி தள்ளி விட்டுரும், ஜீர்ணம் ஆகாது. முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வெளி சாப்பிடணும். கடுக்காப்படிய ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிச்சிடணும். கடுக்காப்படி சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அன்னைக்கு பச்சை தண்ணி குடிக்க கூடாது. கடுக்காப்பொடி சாப்பிட்டு பச்சை தண்ணி சாப்பிட்டா அது கடுக்காப்பொடி வேலை செய்யாது, உடம்பு சூடு வேணும் வேதியாக இருக்கு. அப்ப கடுக்காப்பொடி சாப்பிட்டா அடுத்த செகண்ட்ல இருந்து லேசா சூடு பண்ண தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கணும், பிளைன் வாட்டர் குடிக்கக்கூடாது. நைட்டு ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க, 9 மணிக்கு கடுக்காப்பொடி குடிச்சிருங்க, அப்புறம் 11 மணிக்கு படுத்துறீங்களா அது வரைக்கும் லேசா சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க, நைட் தூங்கிருங்க, காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்ல 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். போங்க வாங்க எப்பவுமே சொன்ன மாதிரி பனஞ்சல்பட்டி தண்ணியில பனஞ்சல்பட்டியும் இல்ல அச்சு வெள்ளத்தையோ உருண்டை வெள்ளத்தையோ போட்டு கல்லுப்பு கலந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு இருங்க. வர காபி சாப்பிட்டா போகும், வர டீ சாப்பிட்டா நிற்கும். பிளைன் காபி சாப்பிட்டா நல்லா போகும், பிளைன் டீ சாப்பிட்டா நிற்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு பிளைன் காஃபி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் காஃபி தண்ணி, காஃபி தண்ணி குடிச்சிட்டு இருங்க, நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு ஹாஃப் டே லீவ் போடணும், அவசரப்படக்கூடாது. போகும், தண்ணி குடிக்கிறீங்க, போகும், காபி குடிக்கிறீங்க, அப்புறம் அந்த நிறைய யூரின் போகும், அப்போ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க, டபுள் டபுள் பசிக்கும். முதல்ல லெமன் ஜூஸ் சாப்பிடணும், அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கணும், அப்புறம் இட்லி சாப்பிடணும். ஒரு 1 ஹவர் பகல்ல தூங்கணும், அதெல்லாம் முடிச்சோம்னா வயிறு ஃபுல்லா கிளியர் ஆயிடும், பித்தம் மொத்தம் கரைஞ்சு போயிடும். நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லைன்னா இந்த பித்தத்தை அதிகம் பண்றதுக்கு, சாரி பித்தத்தை கம்மி பண்றதுக்கான முத்திரை பார்த்தீங்களா, இது போட்டுக்கலாம், அப்ப உங்களுக்கு பித்தம் கம்மியாகும். சுகர் நிறைனா உங்க டார்கெட் முடிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணணும், புதுசா ஒரு டார்கெட்டை மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணணும். மனசால எல்லா வேலையும் முடிஞ்சது, ரிட்டையர் ஆயிட்டீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஏன் சும்மா இருக்கீங்க? உடனே உயிர் போயிடும் உங்களுக்கு, ஏன்னா டார்கெட் முடிஞ்சு போச்சு. சும்மா என்ன ஆகும், ஆன்மா பார்க்கும், இதுக்கு மேல இவருக்கு வேலையில போடுறதுன்னு அதோட சீக்கிரமா நோய் உண்டு பண்ணி போயிடும். வேற புதுசாக கான்செப்ட் வைங்க, ஏதோ ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க. ஒரு லட்சியத்துக்காக போராடினீங்கன்னா அந்த வெள்ளப்படி இருக்காது, கருப்பா மாறிடும். மனசு, கவலை, பித்தம், சுகம், இந்த 4 சரி பண்ணா வெள்ளப்படி கருப்பு முடியா மாறும். டை அடிக்கலாமா, டை அடிக்கக்கூடாது, வெரி வெரி டேஞ்சர். டை வந்து கெமிக்கல், அதை போட்டா உடம்பு உஷ்ணமாகும், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும். அதுக்கு வெள்ள முடியோட இருந்துருப்பாங்க, பார்த்தா அசிங்கமா இருக்கு, பரவாயில்ல. ஒரு வெள்ள முடி வரும், டை எடுத்து அடிப்பீங்க, மொத்த முடி வெள்ளையாரு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா, டை மருந்து கம்பெனி இருக்கீங்களா, அவங்க ஃப்ராடத்துல பண்றாங்க. என்ன தெரியுமா பண்றாங்க, நீங்க ஒரு முடிக்கு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சமா தடவுவீங்களா, டைய தடவுனா கருப்புடி வெள்ள முடியாது. அவன் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்து வச்சிருக்கான். வெள்ள முடிக்காக கொஞ்சமா தடவுவீங்க, ஒரு 10 முடி இருக்கும் அப்படி தடவுவீங்க, அந்த கெமிக்கல் டை கம்பெனிக்கான கெமிக்கல் என்ன பண்றான்னா வெள்ள முடி கருப்பாக்கலாம், கருப்படி வெள்ளையாக்கிறதுக்கு அது கெமிக்கல் கலந்துருவான். ஏன்னா மொத்த முடி வெள்ளையாக அவனுக்கு நிறைய சப்ளை ஆகும். அவங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு, மீசில 4 முடி வெள்ளையா இருக்கும், டை தடவி பாருங்க மொத்த முடி வெள்ளையாகும். சோ டை தடவக்கூடாது, அது கெமிக்கல், உடம்புக்கு ஆபத்து. அதுக்கு பொதுவா நம்ம டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வெள்ள கருப்பா மாறணுங்க, அதுக்காக டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்காவது நோய் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா, அப்பதான் நீங்க நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க, நல்லா இருந்தா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏதாவது குறை இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். வேதி சாப்பிடுறதுக்கு விளக்கெண்ணெய் சாப்பிடலாம், ஆமணக்கு எண்ணெய், கேஸ்ட்ரோல் ஆயில். காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு இல்ல நைட்டே கூட சாப்பிடலாம், இல்ல காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து வாயில ஊத்திட்டீங்கன்னா அப்பவும் சரி விளக்கெண்ணெய் சாப்பிட்டாலும் மறுபடியும் சுடுதண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, நல்லா வெளியே போகும். ஒண்ணு கடுக்காற்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. வேதி சாப்பிடுறது குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணியாகணும், மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலும் நல்லதுதான். பொழுது ஏன் வருதுன்னா
உடல் உஷ்ணம் அதிகமானா பொடுகு வரும். அதாவது என்ன மாதிரி ஓவரா பேசிக்கிட்டே இருந்தா ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, பொடுகு வரும். அளவுக்கு அதிகமா பேசுறது, அளவுக்கு அதிகமா ஸ்பீடா ஒர்க் பண்றது, உடம்பு தலையை சூடு பண்ற மாதிரி எந்த வேலையை பண்ணாலும் பொடுகு வரும். பொடுங்கிறது என்ன, தூரமா எங்கேயோ வந்து வெள்ள கலந்த கிருமி எல்லாம் வரல, உங்க மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடு சூடு தமிழ் வெடிச்சு செதறதுன்னு அர்த்தம். அதுல ஒரு பொறி தான் வெள்ள பொறி. மண்டை ஓடு உடஞ்சிட்டு இருக்குங்க, அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும், பொடுகுக்கு வாரம் ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது பத்தி சில விஷயங்கள் சொல்லிடுறேங்க. நல்ல எண்ணெயில தான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். ஒண்ணு, அன்னைக்கு சூரிய வெளிச்சம் கண்டிப்பா இருக்கணும். நைட்ல இருந்து சொல்லக்கூடாது, சூரிய இல்லாத சொல்லக்கூடாது, சூரிய நல்லா சூடா இருக்கும் பொழுது மட்டும்தான் எதாச்சும் குளிக்கணும். மழை காலத்துல மேகமூட்டமா இருக்கும்போது, பனி காலத்துல வெயில் இல்லாதப்போ அப்பெல்லாம் சூரிய கிரக இதுமாட்டங்களும் குளிக்கக்கூடாது. நல்லா சூரிய வச்சிருக்கணும், அப்பதான் குளிக்கணும். அதான் பெனிஃபிட்டு. இல்லைன்னா நோய், உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சு வெயில நிக்கணும் அரை மணி நேரம். சரிங்க, ஜென்ஸ் போய் நின்றுவாங்க, லேடிஸ் என்ன பண்றதுன்னா, நீங்க வெளியே போய் நிக்க வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல நிக்கலாம். பாத்ரூம்ல நின்னா இந்த சூரிய வெளிச்சம் வருமான்னு கேட்டீங்கன்னா, உங்க பாத்ரூம்ல போனீங்கன்னா செல்போன் டிஜி மேக்ஸி எல்லாம் டவர் கிடைக்குதா? செல்போன் டவரே பாத்ரூம்க்குள்ள வரும்போது சூரிய டவர் வராதா? அதெல்லாம் வந்துடும், நீங்க நின்னா போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அன்னைக்கு சுடு தண்ணியில தான் குளிக்கணும், பச்சை தண்ணி குளிக்கக்கூடாது அன்னைக்கு மட்டும். சிம்பிளா நல்லதுல ரொம்ப ரொம்ப நல்லது, அட்வான்ஸ் வேணும்னா சில மூலிகை நீங்க தெரிவிக்கலாம். அன்னைக்கு பகல்ல படுத்து தூங்கக்கூடாது, ஆனா தூங்க வரும், தூங்கக்கூடாது. அன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடாது, அன்னைக்கு இளநீர் சாப்பிடக்கூடாது, இளநீர் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இப்படி உடம்பு குளிர்ச்சி பண்ற சாத்துக்கொடி, நெல்லிக்காய், இந்த மாதிரி உடம்பை குளிர்ச்சி பண்ற எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. முடி வெட்டக்கூடாது. அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியா இருக்கக்கூடாது. பிறந்த நாள் அன்றைக்கு எந்த வச்சு குளிக்க கூடாது. நான் சொன்ன பாத்தீங்களா, பிறந்த நாள் அன்னைக்கு அதே இடத்துல இந்த பிரபஞ்சத்தை நான் முதல் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அப்ப நம்ம உடம்பு ஒரு சக்தி இருக்கும், அப்ப எந்திரிச்சு குளிக்கக்கூடாது. அதே நாள் பிறந்த அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தியானத்துக்கு இருக்கணுங்க. ஏன்னா அன்னைக்கு தான் அதிக பவர் ரிசீவ் பண்ணுவோம். நாம பிறந்த அந்த செகண்ட்ல வரோம் இல்லையா, அன்னைக்கு அதிக சக்தி கிடைக்கும். அன்னைக்கு எந்திரிச்சுல குளிக்கக்கூடாது. இந்த கிரகம் டைம்ல குளிக்கக்கூடாது, சந்திர கிரகம் சூரிய கிரகம் இந்த டைம்ல குளிக்கக்கூடாது. நட்சத்திரம், ஆமா நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை குளிக்கக்கூடாது. சனியும் புதனும் ஆண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு. இது ரொம்ப கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் போனாலும் போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூடு இருக்கிற நாள், திங்கட்கிழமை குளிர்ச்சி, செவ்வாய் சூடு, புதன் குளிர்ச்சி, வெள்ளி குளிர்ச்சி, சனி சூடு, வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமை எல்லாம் சூடு, அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமை எல்லாம் குளிர்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் குளிர்ச்சி சூடு சூடு குளிர்ச்சி அப்படின்னு இருக்கும்.
அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஓவர் சூடா இருக்கும், அப்ப பிழைக்க கூடாது. சூரியன் அதிகம் அதிகமா இருக்கும், திங்கக்கிழமை சந்திரன் அதிகம் அதிகமா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அதுவும் பிழைக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணி இருக்க இந்த வியாழக்கிழமை மாறி மாறி வருதா குழப்ப விட்டுட்டாங்க. இருக்கிறது நாலு நாள், ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு நாள் கொடுத்துட்டாங்க. சனியும் புதனும், சனி வந்து சூடு, புதன் வந்து குளிர்ச்சி, ரெண்டுமே ஆண்கள் கொடுத்துட்டாங்க, ஒரு குளிர்ச்சி ஒரு ஹீட்டு. வெள்ளியும் செவ்வாயும் பெண்களும் கொடுத்துருக்காங்க, வெள்ளி குளிர்ச்சி செவ்வாய் சூடு. ஒரு சூடு நாளில் குளிக்கணும், வாரத்துல ஒரு குளிர்ச்சி நாளில் குளிக்கணும் சொல்லி எல்லாம் கணக்கு போட்டு பிரமாதமா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சொன்னதை செஞ்சா போதும். காலையில அந்த 7, 8, 9, 10 அந்த ரேஞ்சுக்குள்ள குளிச்சிடலாங்க. ஈவினிங் எல்லாம் குளிக்க வேண்டாம். தீபாவளி அப்ப மட்டும், அந்த ஒரு நாள் மட்டும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால பிரம்ம முகூர்த்தத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேற எந்த நாள்லயும் சூரியன் இல்லாம குளிக்கக்கூடாது. அன்னைக்கு அமாவாசையா இருக்கும், அமாவாசையிலையும் குளிக்கலாம். தீபாவளிக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன். அதுக்காக தான் இந்த தீபாவளி பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க. நாம அந்த காரியத்தை மட்டும் பண்ணாம மற்ற எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா பொடுகு சரியா போகும், ஒண்ணு. அப்புறம் தியானம் பண்ணா பொடுகு சரியா போகும். ஏன்னா தலைக்கு புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டோமா? உட்கார்ந்து தூங்கணுங்க. உட்கார்ந்து தூங்கினா உடம்பு குளிர்ச்சியாகுமா? சவாசம் நிறைய பண்ணணும், யோக நித்திரா பண்ணணும், தியானம் பண்ணணும், உடம்பு குளிர்ச்சி பண்றமான வேலையெல்லாம் பண்ணா பொடுகு வராது. பலாப்பழம் சாப்பிட்டா பொடுகு சரியா போகும். பொடுகு யாருக்கு இருக்கோ, பலாப்பழத்தை பார்த்தா சுவையா இருக்கும், சாப்பிடலாம்னு தோணும். பலாப்பழத்துலதான் பொடுகு குணப்படுத்துறதுக்கான மருந்து இருக்கு. அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், எது பிடிக்குதோ சாப்பிட்டா எல்லாரும் குணமா சொன்ன பாத்தீங்களா, அப்போ அவங்களுக்கு பலாப்பழம் தான் பிடிக்கும், உடல் உஷ்ணத்தை அதுதான் குறைக்கும். அது சாப்பிட்டு பாருங்க, இந்த பொடுகு சரியா போயிடும். அதே மாதிரி நிறைய எண்ணெய் தேய்க்கிறீங்களே, சில பேரு எண்ணெய் தேய்ப்பாங்க, ஆனா குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. பகலுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி ஒழுங்கா தேய்ச்சி குளிக்கலாம். அது எண்ணெய் இல்லைங்களா, எண்ணெய் உள்ள போய் என்ன பண்ணும், அழுக்காய் நோய் உண்டு பண்ணுங்க. எண்ணெய் தேய்க்கிறவங்க குளிக்கும் பொழுது தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கணும், எண்ணெய் எடுக்கணும் டெய்லி. இன்னொன்னு, குளிச்சா தலையோட மொத்தமா தான் குளிக்கணும், உடம்புக்கு குளிக்க கூடாது, நல்லது கிடையாது. ஆனா ஆண்களுக்கு ஒத்து வரும், பெண்களுக்கு மொத்தம் குளிக்க முடியாது. ஏன்னா டெய்லி வந்து தலையை சரி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, பெண்கள் உடம்பு மட்டும் குளிக்கிறாங்களா? இதனாலதான் பொடுகு வருது. அப்ப என்ன பண்ணணும், குளிக்க போறதுக்கு முன்னால ஒரு துணி எடுத்து அதை பச்சை தலையில நினைச்சு நல்லா குளிஞ்சு தலையில கட்டிக்கணும், அப்புறம் உடம்பு குளிக்கணும். என்ன தெரியுமா, உடம்புல தண்ணி ஊத்தணும்னா உடம்புல உஷ்ணம் எல்லாம் நேரம் தலைக்கு போய் பொடுகு கொண்டு குளிக்கணும். இந்த ஈர துணியை தலையில கட்டிட்டு குளிச்சீங்கன்னா தலை சூடாகாது இல்லைங்களா, காய்ச்சல் வரும்போது நெத்திக்கு பத்து போடுற மாதிரி. தலைக்கு ஈர துணி கட்டிட்டு உடம்பு குளிங்க, உங்களுக்கு இந்த தலை பாரமா இருக்கு, நீர் கோக்குது, பொடுகு வருது, எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆனா என்ன பண்றாங்க, குளிச்சு முடிச்சுட்டு அப்படி ஃபேஷனா ஸ்டைலா தலைக்கு கட்டிட்டு இருக்காங்க, உள்ள போகும்போது அப்படிதான் போகணும். இன்னொன்னு, சுடுதண்ணியில குளிக்கலாமா பசுன குளிக்கலாமா? சுடுதண்ணியில குளிக்கிறது உடம்புக்கு கெடுதல். தண்ணிய நல்லா கொதிக்க வச்சோம்னா அது இருக்கிற பிராணம் வெளியே போயிடும். பார்த்தோமா, நல்லா கொதிக்க வச்சிட்டீங்க, அது பிராணமே இல்லை. அந்த தண்ணியை எடுத்து ஊத்தணும் தெரியுமா, அந்த தண்ணி உங்க தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் அப்படி போறதுக்குள்ள உடம்புல இருக்கிற எல்லா பிராணையும் முறிஞ்சிட்டு கீழே போயிடும். எப்ப ஒரு பொருளை பிராணம் இல்லையோ இன்னொரு பொருளை பிராணம் தான் அட்ராக்ட் பண்ணும், இழுத்துரும். நீங்க பிளைன் வாட்டர்ல குளிச்சீங்கன்னா உங்க உடம்பு பிராணம் கம்மியா இருக்குமா? பிளைன் வாட்டர்ல பிராணம் நிறைய இருக்குமா? பச்சை குளிச்சு பாருங்க, தெம்பா இருக்கும், பிராண சக்தி கிடைக்கும். ஏன்னா தண்ணி உடம்புல ஊத்தணும்ல, உடம்பு என்ன பண்ணும், தண்ணியில் இருக்கிற பிராணம்னா உரியும். கொதிக்க வச்ச தண்ணியில தலைக்கு ஊத்தி இல்ல உடம்பு ஊத்தி குளிச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற பிராணனை எல்லாம் தண்ணி வாங்கிட்டு கீழே போயிடும். அதனாலதான் அந்த காலத்துல தண்ணி வெளாவி குளிக்கிறது சப்ஜெக்ட் வச்சிருந்தாங்க. வெளாவின்னு என்ன, முக்காவாசி பக்கெட்ல பிளைன் வாட்டர் இருக்கணும், கால்வாசி தண்ணியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அதை கொண்டு வந்து ஊத்தி கலக்கிதான் குளிக்கணும். மொத்த தண்ணி கொதிக்க வச்சு குளிக்க கூடாது. ஏன், இந்த முக்காவாசி தண்ணியில பிராணம் இருக்குமா? இந்த கால்வாசி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பிராணம் காணா போயிருமா? அதை கொண்டு வந்து ஊத்தினா சூடு மட்டும்தான் உள்ள வரும், பிராணமும் இருக்கும் சூடும் இருக்குமா? இந்த தண்ணி குளிச்சா எந்த நோயும் வராது, பொடுகு வராது.
எப்பவுமே தண்ணிய விலாவிதான் குளிக்கணும். அதே மாதிரி பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது முதல்ல தலைக்கு ஊத்தணும், அதுக்கு சோல்டருக்கு, அதுக்கப்புறம் இடுப்புக்கு, கீழே அப்படியே வரணும். சுடுதண்ணில குளிக்கும் பொழுது முதல்ல காலுக்கு, மூட்டுக்கு, இடுப்புக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஊத்திட்டு வந்தாதான் பொடு வராம இருக்கும். பல சம்பந்தப்பட்ட எந்த நோய், மைக்ரேன், மொத்த தலைவலி எல்லாம் வராது. எடுத்த உடனே தலைக்கு யாராவது இந்த ஹீட்டரை திறந்து விட்டு ஷவர்ல குளிச்சீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும், முடி கொடுக்கும், எல்லா பிரச்சனையும். ஏன்னா தலைவர சூடு பட்ட உடனே சூடு அதிகமாயிடும். பச்சை தண்ணி தான் தலை ஊற்றி குளிக்கணும், சுடு தண்ணி கால் ஊற்றி குளிக்கணும். இதான் கான்செப்ட். நோயில் சம்பந்தமா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், மூக்கடைப்பு, சளி, தும்மல், அலர்ஜி, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, தனித்தனியா கேட்காதீங்க. மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல், இது நாளும் ஒரே குரூப் தான். இவங்க என்ன பண்ணணும், அதிகமா பேசினாங்கன்னா முதல்ல கட் பண்ணணும். யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்கோ ஓவரா பேசுவாங்க. ஒருத்தங்க போயிட்டு நீங்க நேத்து எங்கெங்க போனீங்க அப்படின்னா, நேத்தா நானா கேஎல் அப்படின்னு முடிஞ்சு வச்சா ஒரே வார்த்தையில பேசாம இருக்க வேண்டியதானே சொல்லுவாங்க. நேத்தா நானா என் மச்சாண்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, போன் பண்ணாங்களா, 2 வயசு தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. திருச்சி ஓடுவோம், அரை மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டுருப்போம், எங்கெங்கே போனீங்கன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாம ஓவரா பேசுறீங்களோ, பேசி பேசி நுரையீரலுக்கு பிராணம் இல்லாம போய் சைனஸ், நெஞ்சு சளி, ஆஸ்மா எல்லாம் வரும், தோல் எல்லாம் வரும். யாருக்கு தோல் நோய் இருக்கோ அவங்க செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க, பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதான் பேச்சு கம்மி பண்ணணும், அதிகம் பேசிட்டு இருப்பாங்க டீச்சர், ப்ரொஃபசர், சொற்பொழிவாளர்கள், பேசி பேச்சு விரும்பியா இருப்பாங்க, ஓவரா பேசுவாங்க, செக் பண்ணி பாருங்க, அந்த பேச்சு கம்மி பண்ணணும். எது தேவையோ அதை மட்டும் திருக்குறள் மாதிரி பேசணும், 2 விஷயம் ஆமா இல்ல அப்படி பேசாம இருக்க, மௌனம் இருக்கணும், மாசத்துக்குள்ள மௌனம் இருக்கணும், பேசாம இருக்க குணமாயிரும். 1, 2, சின்ன வெங்காயம் தான் மருந்து. இந்த சொன்ன எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், சளி சின்ன வயசாக சளி வெளியே வரும், அப்ப இருமல், நெஞ்சு சளி, ஆஸ்மா குணமாகும், ஏன்னா சளி வெளியே வரும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும், எப்படி சேர்த்திக்கணும், டெய்லி மோர் சாப்பாடு, தயிர் சாப்பாடு சாப்பிடணும். சின்ன வெங்காயத்தை பச்சையா வைக்க வச்சுக்கணும், அதை எண்ணெயில போட்டு வணக்கினா இது கெட்டு போயிடும், கெட்டு போகணும்னா பவர் கம்மியாயிடும், எதுவுமே பச்சையா சாப்பிட்டா பவர். அப்ப மோர் சாப்பாடு டெய்லி தயிர் மோர் சாப்பிடணும். இந்த தயிர் மோர் சாப்பிடும் போது 10 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் சாப்பிடறதா தயிர் சாப்பிட சாப்பிடுங்க நினைச்சுக்கணும், வராது, ஒழுங்கா சாப்பிட்டா வராது, தப்பு தப்பா சாப்பிட்டா வரும். புதத்தை முடி நல்லா மென்று பசி போட்டு இருக்கும்போது சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிடும், அவங்க முழுங்கி இருப்பாங்க, பசி இல்லாம சாப்பிட்டுருப்பாங்க, அது உள்ள போய் சரியா மாறிடும். அப்போ சின்ன வெங்காயத்தை அந்த மோர் சாப்பாடு தயிர் சாப்பாடுல சேர்த்து வாயில வச்சு நல்லா கடிச்சு மென்று உள்ள சாப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் குணமாயிடும். 3, துளசி இலை டெய்லி 10 இலை டெய்லி வீட்டுல வளர்த்து துளசி இலை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அது காலம் இருக்கு, சரியா பண்ணும். கற்பூர வள்ளி இலை, ஓம இலைன்னு சொல்லுவாங்க, கற்பூர வள்ளி இலை நல்லா மெத்து மெத்து குண்டா இருக்கும், அது வீட்டுல வளர்த்து சாப்பிட்டு பாருங்க, அது சூப்பர் பவர் இருக்குங்க. டெய்லி டெய்லி 2 சாப்பிடலாம், துளசி இலை டெய்லி 10 சாப்பிடலாம், கற்பூர வள்ளி டெய்லி 2 சாப்பிடலாம். அடுத்தது மிளகு பெப்பர் தான் இதுக்கான வைத்தியம். இந்த நோயில் சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரசம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கேட்டு பாருங்க, குழம்பு சாப்பிடுறத விட தயிர் சாப்பிடுறத விட இந்த ரசம் ஊத்தி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும், நாக்கு ரசம் கேட்கும், பிடிக்கும் உங்களுக்கு. ரசம் டெய்லி மிளகு நிறைய போட்டு ரசம் வச்சு டெய்லி சாப்பிடலாம், ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், ரசத்தை டீ மாதிரி குடிக்கலாம், ஒரு கப் எடுத்து வடிகட்டிட்டு டீ சாப்பிடும்போது ரசம் சாப்பிட்டு போயிருங்க, அருமையான மருந்துங்க. மிளகு டெய்லி சாப்பிடலாம், மிளகை பொடி பண்ணி தேன் கலந்து நாக்குல வச்சு நக்கி பாருங்க, அந்த காரத்துக்கு இது எல்லாம் குணமா இருக்கு. மிளகு பெப்பர் தான் வைத்தியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணும், பிளஸ் தூது வேலை இலை இலை இருக்குங்க, தூது வலை இலை அதை சாப்பிடுங்க, நல்லா கிளியரா இருக்கும். கருப்பு மிளகு, தூதுவளை இலை திக்கு வாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது திக்கு வாய் இருக்குன்னா தூதுவளை சாப்பிட்டீங்கன்னா திக்கு வாய் சரியா போயிருங்க.
டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் அதிகமா யாரெல்லாம் பேசுறீங்களோ தூதுவளை இலையை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க. அதிகமா பேசுறதுக்கான எனர்ஜி தூதுவளை கிடைக்கும். அது ஒரு பத்து இலை பதினஞ்சு இலை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. தொழில் செய்யலாம், சட்னி செய்யலாம், சாப்பிடலாம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க, இளையராஜா பாட்டு. தூதுவளை தொண்டையில நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா சொல்லிருக்கிறாரு. அவருக்கு மொழிக்கு தெரியும் போட்டு இருக்கு. நாம பாட்டு கேட்டா கூட மொழிக்கு பாட்டுதான் கேட்போம். சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை. பாருங்க ரத்தம் சூடாக வேகமாமா. ஐயன் படத்துல பாட்டு வந்திருக்கு. நிறைய பாட்டுகள் உங்க மருத்துவ சொன்ன பாட்டுல இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. புளியும் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி துளசி, தூதுவளை, கற்பூரவல்லி, மிளகு, சின்ன வெங்காயம், அதிகமா பேசாம இருக்கணும். இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட எல்லா டிசீஸும் குணமாக. அப்புறம் குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம், சோப்பு போட்டு குளிக்கலாமா, ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, சீக்காவும் கேட்டீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சோப் எழுதியா பண்ணும், சோப் போட்டு குளிச்சோடனே நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா தெரியுதுங்களா? தோலுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தொழுப்பு லேயர். சோப்பு இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்துட்டு போயிருங்க. உடம்பு எழுதிய பண்ணும், ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இந்த கொழுப்பு இறக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். ஏற்கனவே கொழுப்பு என்ன பல என்ன பழகம் தேங்க சாப்பிடறதே இல்லை. இதுல சோப் போட்டு குளிச்சோம்னாவும் ஸ்கின் டிசீஸ் வரும். சோப் எதுக்கு குடிச்சாங்கன்னா இந்த லேத்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்றவங்க கையில எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கும், கிரீஸ் எல்லாம் இருக்கும். அதை போகிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்படியே ஃபேஷனா போய் குளிக்க பயன்படுத்திட்டு இருக்கோம். சோப் போட்டு குளிக்காதீங்க. அப்படி குளிக்கிறதா இருந்தா சோப்பு அங்க இருக்கணும். நீங்க சோப் எடுத்து உடம்பு தடவ கூடாது, சோப் அங்க இருக்கணும். லேசா கைய சோப்புல வச்சு லேசா தான் இருக்கணும். ரொம்ப பயன்படுத்தாதீங்க. அது லேசா அந்த மேல இருக்கிற அழுத்தம் போட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமா சோப் போடுங்க. இல்லையா சோப்பே போடாதீங்க. சீகக்காய், அரப்பு, பைத்த மாவு, இல்லையா சூப்பர் ஐடியாங்க. அரிசிய மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி பண்ணி அதை தண்ணியில கலந்து பூசி பாருங்க. தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம அரிசி மாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இல்லையே காசு கம்மியா இருக்கிற மார்க்கெட்ல போயிட்டு லோ குவாலிட்டி அரிசியா வாங்கிடுவாங்க. குளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அரைச்சி வச்சிருக்கேன் எல்லக்கா மாவு கம்மியில கொடுத்து அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கீங்க. ஒரு லிட்டர் ஒரு கிலோ வீட்டில் அடைச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் அத்தனை பேர் பயன்படுத்துங்க. அருமையா இருக்கு. குளிச்சு பாருங்க. தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். தலை சம்பந்தப்பட்ட கொடு சம்பந்தம் எல்லாம் குணமாகுங்க. தலைக்கும் போட்டுக்கலாம், உடம்புக்கும் போட்டுக்கலாம். சூப்பர் வைத்தியம். எந்த அரிசியாவும் தெரியுங்க, அரிசி. அரப்பு, அரப்பு கடல் கிடைக்கும் கேட்டு பாருங்க. அரப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல இருக்கும் அரப்பு. மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சிட்டு வந்து கண்ணாடி பாருங்க, சொல்லுவாங்க பவுடர் போட்டு கேட்பாங்க. வெள்ளை வெள்ளையா பாத்துக்கீங்களா? ஏன் வெள்ளை தெரியுமா? இருக்கிற எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு போதுங்க. அது முகத்தையும் பிச்சு எடுக்கிறது, அதான் வெள்ளையா தெரியுது உங்களுக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் லிக்விட் சோப் போட்டா வெள்ளை வெள்ளையா இருக்குங்க. தோல் அதுக்கு எடுக்குது. அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தான் இருக்கும். டேசி ஊத்து நீங்க வெள்ளை வெள்ளையா இருப்பீங்க. பேபிக்கு லோஷன் பாய்க்கூடாது. இயற்கையாவே எல்லாரும் நல்லா தானே இருக்கும். செயற்கையா எந்த பொருள் வேண்டாம். நீங்க கேள்வி கேட்க வேண்டாம். செயற்கையா எந்த பொருளையும் பாவிக்காக இருந்தீங்கன்னா நீங்க இயற்கையா ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல டிவியில விளம்பரத்தை போட்டு 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 நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அதை வாங்கி வைக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை. இயற்கையாவே ஆரோக்கியமா இருப்போம். எதுவும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அதுக்கு அடிமையாயிருவோம். உடம்புல வலி வந்து என்ன பண்ணணும்,
மூட்டு வலிக்குது, தொடை வலிக்குது, உள்ளங்கால் வலிக்குது, தலை வலிக்கு, இந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல வலி வந்தாலும் என்ன பண்ணணும்னா ஒன்னும் பண்ணக்கூடாது. வலி ஏன் வருது? அப்போ பாருங்க, அடிச்சா வலிக்குது, ஏன் வலிக்குது? அருகிலாவே வலிக்குது. அடிச்ச உடனே அங்கிருந்து செல்களுக்கு அதிர்வு ஏற்பட்டுச்சா, நோய் இருந்துச்சா? வலி ஏற்படுது என்ன அங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு அர்த்தங்க. அப்ப அதையும் குறைக்கணும். எங்க வலி வந்தாலும் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணுங்க, சவாசனம் போயிடணும், அப்படியே படுத்தணும், உட்கார்ந்து சவாசனம் பண்ணலாம், உட்கார்ந்து வேண்டியதுதான். தலைப்பகுதி ஓய்வெடுக்கிறது, உடலில் அனைத்து சக்திகளும் தலைப்பகுதிக்கு போய்கிறது, ரத்த ஓட்டம் போகுது, பிராணசக்தி போகுதுன்னு சும்மா உட்காந்து எங்க வலி இருக்கோ அங்க நினைச்சிட்டு சப்ளை பண்ணுங்க, மனசால சப்ளை பண்ணுங்க. வலி கொஞ்சம் கம்மியாகுமா? வலி கம்மியாச்சுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தங்க. வலி வந்தா தயவு செய்து அது எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கிறத வர வேற எதுவுமே சரியான தீர்வு இல்லை. ரெஸ்ட் எடுத்து வலி சரி பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். தலை வலிக்குதுங்க, நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டோம்னா தலை சரியா போயிடுச்சா? தலை வலிதான் சரியா போச்சு, அதுக்கான காரணம் சரியா போகல. உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தலைவலி வந்திருக்கு. நீங்க தலை வலியை மட்டும் எடுத்துட்டு மாத்திரை சாப்பிட்டீங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணல, மாத்திரை சாப்பிட்டு தலைவலி போனவங்க ஆபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, கம்ப்யூட்டர் பார்க்க, அப்படின்னா அது வேலை செய்கிற அந்த இதை கெடுத்துட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, வலி மாத்திரைகள் பெயின் கில்லர் எப்ப சாப்பிட்டாலும் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதால தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்றது வலி தாங்கிக்கீங்க. ஒன்னு, பெயின் கில்லர் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா 24 hours ரெஸ்ட் எடுக்கணும். நீ முடிவு பண்ணிக்கீங்க, ஏன் பெயின் கில்லர் சாப்பிட்டா ரெஸ்ட் எடுக்கணும்? பெயின் வந்துச்சு, பெயின் அந்த இடத்த சரி பண்ணுது. பெயின் கில்லர் சாப்பிட்டா பெயின் மட்டும் போயிருமா? சரியா போகுமா? சோ வலி வந்தா அமைதியா அந்த இடத்த நினைச்சு பார்க்கணும், தாங்க முடியலன்னா மட்டும்தான் மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டாலும் 24 hours வெயிட் பண்ணணும். நீங்க மருந்து சாப்பிடாம பாத்தீங்கன்னா 2 hours சரியா போகும். மூட்டு வலி முழங்கால் வலி என்ன பண்றது? மாடி சொன்னாங்க, மூட்டு வலி முழங்கால் வலி இருந்தா இந்த மூட்டுக்கு முழங்காலுக்கெல்லாம் 10 joints பயிற்சி கொடுத்தோம் இல்லையா, டெய்லி கம்பல்சரி செய்யணும். மூட்டு என்ன பிரச்சனை? கால்சியம். அப்ப என்ன தேய்ச்சி குடிக்கிறது? கீரை, புதினா, கொத்தமல்லி, கேரட்ல ஏகப்பட்ட கால்சியம் இருக்கு, இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம தியானம் எல்லாம் பண்ணி இந்த உடம்புக்கு வேலையை கொடுத்துட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா எப்பேற்பட்ட மூட்டு வலியும் சரியா போயிடும். ஃபிக்ஸ் வலிப்பு வந்தா என்ன பண்ணணும்? பிபிக்கும் ஃபிக்ஸுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ரெண்டு ஒரே ரீசன் தான். பிபி இருக்கிறவங்க ஹை பிபி, லோ பிபி, ஃபிக்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். ஃபிக்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல செல்கள் இருக்கீங்களா, எல்லா செல்லும் பக்கம் 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 பக்கமா இருக்கும், நரம்பு செல் மட்டும் தூர தூரமா இருக்கும். அந்த காலத்துல ராஜா வாழ்ந்த காலத்துல பார்டர் இருக்கு இல்லைங்களா, ராஜாவுடைய பார்டர், அங்க யாராவது போருக்கு வந்துட்டா இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த காலத்துல செல்போனு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்களாமா, அரண்மனை இருக்கும், அரண்மனையில இருந்து ஒரு 100 kilometers தள்ளி பார்டர் இருக்கும், அவரோட பார்டர், அந்த பார்டர்ல ஒரு மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து ஒரு பெல் அடிச்சா அந்த பெல் சவுண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் கேக்குதோ அங்க இன்னொரு மணி மண்டபம் இருக்கும். இப்படி லைனா மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு கோடு வச்சிருப்பாங்க, ஒரு பெல் அடிச்சா போரு, ரெண்டு பெல் அடிச்சா விருந்தாளி, அப்படின்னு ஒரு கோடு வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் பார்டர் அடைஞ்சுன்னா பெல் அடிப்பாங்க, அந்த சவுண்ட் இவன் கட்டி பெல் அடிப்பான், அடிச்சு 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 ராஜா விஷயம் வந்துடும். அந்த மாதிரி நரம்புல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல டக்கு டக்குன்னு இலங்கை போய் சேரணுமா, ஸ்பீடு வேணும். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நிறைய கேப் இருக்கும், அந்த கேப்ல ஒரு வாயு இருக்கும். ஃபிக்ஸ் என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்களா, இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி எப்ப மிஸ் ஆகுதோ அது விட்டு 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 டியூப் எழுதும் போது விட்டு விட்டு எழுதுறீங்களா, அது மிஸ் ஆகுது. அப்ப ஃபிக்ஸ் வந்துடும், மூளைக்குள்ளேயோ இல்ல முதுகுக்குள்ளேயோ நரம்புலயோ எங்காவது ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல ஒழுங்கா கரண்ட் பாஸ் ஆகலாம். இதுக்கு பேரு ஃபிக்ஸ். அது என்ன தீர்வுன்னு கேட்டா இதே தீர்வு தான், நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாவே சரியா போயிடும். ஏன்னா காரணம் என்ன, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்ல கெட்டு போச்சு அப்படின்னு இருக்குமா, அதை சரி பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டெக்னிக் என்னன்னா பிபி ஃபிக்ஸ் ரெண்டுக்குமே
நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிக்கிறீங்களா அதுதான் தீர்வு. நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சாவே எப்பேற்பட்ட பிட்ஸும் குணமாகும், பிபியும் கண்ட்ரோல் வரும். ஒன்று பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் நிறைய சாதிக்கணும். வெந்தய கீரை நிறைய சேர்த்திக்கணும். இதெல்லாம் இந்த கசப்பான கீரைகளும் கசப்பு அதுக்கான மருந்து. அதுக்கப்புறம் நாடி சுத்திக்கிற மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு பக்கம் மூச்சு காத்துக்கு பண்றீங்களா, இந்த நாடி சுத்தி பயிற்சி பண்ணா அந்த பிபியும் பிட்ஸுக்கான மருந்துங்க வேலை செய்யும். ஏன்னா நரம்புகள் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நாடி சுத்தி பண்ணனா இந்த பிராணன் அந்த நரம்புக்குள்ள போய் அதை சரி பண்ணி கொடுக்கும். பிபி இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வருங்க, பிபிக்கு ஒரு முத்திரை இருக்கு, ஏற்கனவே சொல்லல. இந்த பாபா முத்திரை இருக்கீங்களா, இதுல ஆள்காட்டி விரலை மட்டும் மடிச்சு, அதாவது வாயு சாமக் இதுல அபான் முத்திரை போடணும். பாருங்க இந்த மாதிரி போடணும். இப்படி போட்டோம்னா எப்பேற்பட்ட பிபியும், ஹை பிபினா லோ பிபி ஆகும், லோ பிபி ஹை பிபி ஆகும். பிபி நார்மலுக்கு வரணும்னா இம்மிடியா இப்படி போட்டு பாருங்க, சூப்பரா வரும். அந்த மாதிரி உட்கார்ந்து பாருங்க, கண்ட்ரோல் ஆகும் பிபி. ஹை பிபியா இருந்தா அமைதியா உடம்புல அசைவு ஏற்படுத்தாம அமைதியா உட்காந்து கம்மியாயிடும், கவலைப்பட வேண்டாம். லோ பிபியா இருந்தா ஒரு வேலையை செய்யணும், ஓடணும், நடக்கணும், குதிக்கணும், படிக்கட்டு ஏறணும், இல்ல கசப்பான பொருளை சாப்பிடணும், மூச்சு பயிற்சி பண்ணா உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ஹை பிபி இருக்கும்போது ஓடக்கூடாது, ஒடையக்கூடாது, படிக்கிட்டு ஏறக்கூடாது, அமைதியா உட்காரணும், அவ்வளவுதான். பிபி அதிகமா இருக்கும்போது உடம்புக்கு வேலை கொடுக்காம இருந்தா கம்மியாகும், பிபி கம்மியாக உடம்புக்கு வேலை கொடுத்து கசப்பான பொருள் சாப்பிட்டு அதிகமாகும். இந்த காசு புரிஞ்சுட்டா போதும், எமர்ஜென்சி நம்ம காப்பாத்திக்கலாம். குழந்தை இன்மை என்ன செய்யறது, குழந்தை இன்மைக்கும் இதேதான். மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மென்சஸ் சம்பந்தமா, கர்ப்பையில கட்டியிருக்க யுட்ரஸ் சம்பந்தமா, குழந்தை இன்மை எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்க. மொத்தமா நோட் பண்ணிக்க, மறுபடி மறுபடி கேட்காதீங்க. கர்ப்பை சம்பந்தமா, மென்சஸ் சம்பந்தமா, குழந்தை இன்மை சம்பந்தமா, மூணுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட், பெண்கள் நடு நேர் எடுத்து தலை சீவணும், அதான் முக்கியம். இந்த நடு நேருக்கு பேர் சீமந்த ரேகைன்னு பேருங்க. இந்த ரேகையில டெய்லி தலை சீவினாவே கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் தனி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் பெண்களுக்கு நடு நேர் எடுக்க வச்சாங்க. இப்ப என்னாச்சு, சைட் எடுக்கிறது, ஒரிஞ்செடுத்து திருப்புறது, மொத்தம் எடுக்காம இருக்கிறது, டிசினிஷன் எடுக்கிறது, அப்புறம் டிசினிஷன் நோய் வச்சிருக்கிறோம். நடு நேர் எடுத்து மட்டும்தான் வாரணும் பெண்கள்னா, அப்பதான் கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும், மென்சஸ்ல எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது அந்த நடு நேர் எடுக்கிறதுக்கு இடத்துல இந்த இடத்த பொட்டு வைக்கணும். பெண்கள் காலேஜுக்கு போகும்போது இங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, பாத்துக்கீங்களா, பத்து குழந்தை பெற்று பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த கர்ப்ப காலத்துல குழந்தை கல்யாணம் பண்ண உடனே இங்க பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா, ஏற்கிறாங்க. இந்த இடம்தான் கர்ப்பை சம்பந்தப்பட்ட வறும புள்ளி இருக்கு. அங்க பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, டெய்லி அஞ்சு முறை நம்ம மசாஜ் பண்ணா போதும். அந்த இடத்துக்கு டியூன் பண்ணா கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகுங்க. ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு மொத்தம் கொடுக்கறதா இருந்தா அங்கதான் கொடுப்பாங்க, தெரியுங்களா, இதான் கலாச்சாரம். அந்த மாதிரி போகும்போது அம்மா அப்பா வந்தாங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு அந்த இடத்துல முத்தம் கொடுப்பாங்க. இங்க முத்தம் கொடுக்கறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க முத்தம் கொடுத்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அந்த காலத்துல சீமந்தம் பண்றாங்க இல்லைங்களா, சோறு கட்டியாக்கு போறாங்க இல்லையா, அப்போ அது என்ன பண்ணுவாங்க, முள்ளமன்றோட முள் எடுத்துட்டு வந்து இங்க கீழ் விட்டுருவாங்க. இப்பதான் செய்யறது இல்ல, கிராமத்துக்கு கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அது ஒரு கலாச்சாரம். முள்ளமன்றி முள் எடுத்து கீழ் விடுவாங்க. அந்த வழி இருக்கு இல்லைங்களா, அந்த வழி அதை நினைச்சிட்டே இருந்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்தது பெண்கள் கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்காரக்கூடாது. என்ன ஆகும், அவங்களுக்கு இது மென்சஸ் சம்பந்தமா எல்லா பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்காடுறாங்க இல்லைங்களா, என்ன தெரியுங்களா, கர்ப்பை அமுங்கும். இந்த மாதிரி உட்காந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த இடம் வந்து அமுங்கும். அப்ப என்ன ஆகும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது, எல்லா பிரச்சனையும் வரும். அதனாலதான் அந்த காலத்துல பெண்களுக்கு ஏ கால் மேல கால் போட்டு உட்கார்ற மரியாதை இல்லையான்னு கேட்பாங்க பெண்களை. ஏன்னா பெண்களுக்கு தான் கர்ப்பை இருக்கு, குழந்தை பெற்றுக்காங்க, மென்சஸ் வருது.
அதனால வேண்டாம் சொன்னாங்க. அது வந்து மரியாதை கெட்டு போனது இல்ல, உங்க ஆரோக்கியத்துக்கு தான் சொல்லிடுறாங்க. அதனால எந்த நான் காலேஜ்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டேங்க, அந்த பெண்கள் இருக்கிற காலேஜ்ல எல்லாம் போய் எத்தனை பேர் மொத்தமா இருக்கிறாங்க, என்ன யாரு கால் மேல கால் போடுறாங்க, யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது என்ன சொல்லி ஆமா சொல்லிடுறாங்க. அதனால இனிமேல் எந்த பெண்களும் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது ஸ்டைலா. அப்ப குழந்தையின்மை இந்த மென்சு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். சரி, ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்டா உட்கார்ந்துக்கலாம், ஆண்மை குறைவு வரும். ஆண்கள் நிறைய பிரச்சனை, அந்த இடத்துல அமுங்கும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது, அந்த இடத்துல அமுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கணும், காத்து தொடரும் அவ்வளவுதான். அல்லது நைட்டு காலை பின்னி படக்கூடாது, பாருங்க இந்த மாதிரி பின்னி படக்கூடாது. சில பேர் அந்த பழக்கம் இருக்கும், இப்படி பின்னி படுத்தா மட்டும் தான் தூக்கம் வரும், அப்பவும் அங்க அமுங்கும். நைட்டு காலை பின்னி படக்கூடாது. அடுத்து கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது, லெட்டின் போகக்கூடாது. ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல டாய்லெட் போகக்கூடாது. இல்ல அடுத்து வரும், இதெல்லாம் கேட்கவே வேண்டாம், சிலபஸ் லைனா வந்துட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி உட்கார்ந்தா என்ன? அதாவது உட்கார இல்லைங்களா, குத்த வச்சு உட்கார்றோம், உட்காரும் பொழுது சூரிய வெளிச்சத்துல கதிர் இருக்கு இல்லைங்களா, அது கிழக்கு மேற்கு நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்ப குத்த வச்சு இந்த ரெட்டின் உட்காரும் போது பெண்களுக்கு அந்த ரேஸ் வந்து உள்ள பூந்துச்சுன்னா கரு போய் களைச்சு விட்டுரும், கன்சீவ் ஆகாது, சூரிய கதிர்கள் உள்ள போகக்கூடாது, அப்ப மென்சஸ் ப்ராப்ளம் வரும். அதனால கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது. நார்த் அண்ட் சவுத், சாரி நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் மலம் கழிக்கணும். ஒருவேளை எங்க வீட்டுல அப்படிதாங்க இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேட்டா அது இருந்துட்டு போகுது, நீங்க திரும்பி உட்காருங்க. அது எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களை குழப்பத்துல பேசிட்டு இருக்கிறோம், சொந்த வீட்டை இடிச்சிட்டு மாத்துங்க, வாடகை இருந்தது திரும்பி உட்காருங்க, கட்ட கிட்ட போட்டு திரும்பி உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த குழந்தை இல்லாத ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 hour 2 hour அப்புறமா ஒரு டம்ளர் பசும்பால், சுத்தமான பசும்பாலும் ஒரு மஞ்சள் வாழைப்பழமும் சாப்பிடணும். பசும்பால்னா ஒரிஜினல் பசும்பால், பாக்கெட் பால் கிடையாது. எனக்கு தெரியாதுங்க, அதனால சாப்பிட்டா நல்லது. பசும்பால், பசும்பால் தான் நல்லதுங்க. பசும்பால், ஒரிஜினல் பசும்பாலும் ஒரு டம்ளர் சூடா, மஞ்சள் வாழைப்பழம் சின்னது, ஹைபிரிட் கிடையாது, சிலதெல்லாம் பெருசா வருது, பண்ணலாம், அதெல்லாம் வந்து உரம் போட்டு பெருசு பண்ணி வளர்க்கிறது, அது நாட்டு நாட்டு வாழைப்பழம், மஞ்சள் கலர் சின்னதா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு டம்ளர் பால், ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா போதுங்க, குழந்தை பாக்கி வந்துருங்க. இதுவும் நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இந்த சினிமா படத்துல காமிக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட்ல பாலும் பழம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. டெய்லி அதை சாப்பிட்டு வந்தா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்கா கரு உற்பத்தி ஆயிடுங்க, ஸ்ட்ராங்காக. அப்புறம் ரெண்டு பேருமே டெய்லி ரெண்டு பேரிச்சு மரத்தை சாப்பிடணும், பேரிச்சு மரத்துக்கு அந்த சக்தி இருக்கு, அயர் சக்தி இருக்கு. அப்புறம் அந்த வெள்ளைப்படுதல் இருவர் பீரிட்ஸ் எல்லாம் சரியா போகும். தேங்காய் பால், தேங்காய் பால் எடுத்து டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கணும் பகல்ல. அடுத்தது மனதில் எண்ணம் ஒழுங்கா இருக்கணும். சீக்ரெட் பாத்தீங்க இல்லைங்களா, சில பேர் இருக்காங்க காலேஜ் படிக்கும் போது லவ் படிக்கலாம் பண்ணிக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, சரிங்க இப்ப குழந்தை வேண்டாங்க, ஒரு வருஷத்துக்கு இல்லையா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தை படிக்கலாம். அப்படின்னா 24 hours முதல் ஒரு வருஷத்துல குழந்தை வேண்டாம், குழந்தை வேண்டாம் நினைச்சிருக்கீங்க இல்லையா, இது 6 months பதிவாகி அது சம்பந்தமா ஒர்க் பண்ணிடும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை வேணும் கேட்டு பாருங்க, வராது, ரெக்கார்ட் ஆகும். என்ன ஒழுங்கா இருக்கணும், மனசுக்கு பிடிக்காத கல்யாணமா இருக்கும், ஹஸ்பண்ட் மேல சந்தேகமா இருக்கும், குழந்தை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அத சரி பண்ணா குழந்தை உற்பத்தி வேற ஒண்ணும் இல்லை, மனசுக்கும் அது சம்மந்தம் இருக்கு. வெளியே பார்க்கும்போது எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உள்ள எனக்கு சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சரி பண்ண சரியாகும். இந்த காரியத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணா
நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி ஒன் ஹவர் யோகா பண்ணிட்டு சீக்ரெட் டிவிடி பார்த்துட்டு வீட்டில் குழந்தை குழந்தைலாம் வச்சுட்டு இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லபடியா குழந்தை பிறக்கும், மென்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து 20 நாள் மென்சஸ் போயிட்டு இருக்கு, 30 நாள் போயிட்டு இருக்கு, எப்படி நிறுத்துறது? ஒரு செங்கல் எடுத்துக்கணும், சவப்பு கலர் கிளே செங்கல், களிமண் செங்கல், ஹாலோ பிளாக் கிடையாது. எடுத்துட்டு சூரிய வெளிச்சு படுற இடத்துல காலையில் ஒரு 7 மணிக்கு சூரிய வெளிச்சு படுற இடத்துல வச்சிடணும். மொட்டை மாடியிலையும் இங்கே ரோட்லையும் பகல் ஃபுல்லா சூரிய வெளிச்சு அந்த செங்கல் மேல படுற மாதிரி இருக்கணும். நிழல் படாத இடத்துல வைக்கணும். சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு நல்லா சூடான உடனே அதை எடுத்து நல்லா பொடிய உடைக்கணும். உடைச்சு ஒரு துணியில கட்டணும், குலுக்கணும். இந்த துணி வழியா பவுடர் மாதிரி கீழே வரும் இல்லைங்களா, இந்த பவுடர் 2 மடங்கு வெள்ள கல்கண்ட பவுடர் பண்ணி 1 மடங்கு கலக்கணும். கலந்து ஒரு டப்பால வச்சுக்கணும். காலையில வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி ஊத்திடணும், நின்று போயிடும் இல்லையா. ஈவினிங் மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ட்ரை பண்ணலாம். ஒரு முறை சாப்பிட்டா நின்று போயிடும். ஒரு 3 முறை சாப்பிட்டு பாருங்க, ஒருவேளை நிக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற வைத்தியம் பார்த்துக்கோங்க, நின்று போயிடும். எது சொல்லணும்னா இதுவே டெய்லி சாப்பிடக்கூடாது, 1 தடவை 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க, முக்காவாசி மென்சஸ் நின்றோம், ஏதோ 1-2 நிக்காது, அதுக்கப்புறம் நீங்க வேற எது பார்த்துக்கலாம். கட்டிகள், உடம்புல கட்டி எல்லாம் என்ன பண்றது, கொழுப்பு கட்டி, பிரைன் டியூமர், எந்த கட்டியா இருந்தாலும் ஒரே வைத்தீங்க, டெய்லி 1 ஆரஞ்சு பழம் சாப்பிடணும். ஆரஞ்சு பழம்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சின்னதா இருக்கும், கமல ஆரஞ்சு இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு. சில நாடுகள்ல ஆரஞ்சு இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா பெருசா ரவுண்டா கும்முன்னு சூப்பரா நிறைய எல்லா ஆரஞ்சு ஒரே மாதிரி இருக்கும், பாத்துக்கீங்களா, அது கெடுதல். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஹைபிரிட் பண்ணி பெரிய பெரிய ஆரஞ்சா செய்ய வச்சு கிலோ பண்ணி வித்துட்டு இருக்காங்க. நான் சொல்ற ஆரஞ்சு மருத்துவ குணம் இருக்கிற நாட்டு ஆரஞ்சு, சின்னதா இருக்கும், அது எது தெரியும் அசிங்கமா இருக்கும், அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், அது ஓரம் கடை வச்சிருப்பாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, அதான் நல்ல ஆரஞ்சு, இங்க கிடைக்காது. சரி, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த கட்டி இருந்தாலும் கரையினாலும் ஒண்ணுதான் சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா கிடையாது, சாப்பிட மாட்டதா கிடையாது, டெய்லி ஒண்ணு சாப்பிட்டா மருந்து. எப்பவுமே நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் அப்ப ஆரஞ்சு சாப்பிட்டா வந்து 1 நாளைக்கு 30 சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. ஒண்ணு சாப்பிட்டா அது ஒழுத்த உள்ளே வேலை செய்யும், நிறைய சாப்பிட்டா அது அதிகமாயிடும். கமல ஆரஞ்சு பச்சை கலர்ல இருக்கும், பாதி பச்சை பாதி ஆரஞ்சா இருக்கும், உரிச்ச உள்ள 6 சுளை இருக்கும். உடம்புல கட்டிகள், வலி, வேதனை, சதைப்பிடிப்பு, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. மூட்டு முழங்கால் வலிக்குது, சதை பிடிச்சிருக்குது, சதை விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, சதை கிழிஞ்சிருச்சு, பின்னால முதுகு வந்து தேய்மானம் ஆயிருச்சு, பதிச்சாயிருச்சு, இந்த மாதிரி கழுத்து எந்த இடத்துல எந்த தேய்மானம் வலி வேதனை இருந்தாலும் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரே தீர்வுங்க, சுருக்கு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கல் உப்பு 1 கைப்பிடி எடுத்துக்கணும், வெள்ள துணியில போடணும், மூட்டை மாதிரி கட்டிக்கணும், நல்ல எண்ணெயில லேசா முக்கணும், இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணணும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ கண்ணை மூடி மெதுவா லூக் வார்ம்ல சூடு பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து போயிடும். மூட்டு வலி இருந்தா மூட்டு வலி சரியா போயிடும், சில சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா கட்டிகள்லாம் கரையும், எலும்பு தேய்மானம், முதுகு வலி, கழுத்து வலி எதாவது இருந்தாலும் டெய்லி படுக்க வச்சு வெறும் உடம்புல அந்த உத்தரவு கொடுங்க, நல்ல வேலை செய்யுங்க. கல்லுப்பு நல்லெண்ண எதுக்கு நினைக்கிறோம்னா, வெறும் தோசை கல்ல அந்த துணியை வச்சீங்கன்னா துணி கருகி போயிடும், நல்லெண்ணெய்ல முக்கணும். இப்ப தோசை ஊத்தும் பொழுது எண்ணெய் தரு அந்த மாதிரி லேசா முக்கி அதை சூடு பண்ணா போதும். பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா, கண்டிப்பா முடியும். பரம்பரை நோய்னா என்ன, ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கரு உருவாகி ஒரு அம்மாவோட வயிற்றுல வளரும் பொழுது இந்த அம்மாவோட டிஎன்ஏ ஆர்என்ஏ தானே, ஜீன்ஸ் குரோமோசோம் தானே இந்த குழந்தைக்கு வரும், அப்ப பரம்பரை நோய் கண்டிப்பா வரும்.
இந்த பரம்பர நோய் செல்லு இருக்கீங்களா, செல்லுல மேல் தோல் இருக்கீங்களா, அது மெம்பரைன் பேர், மெம்பரைன்ல தான் பதிவாகும். கேட்டு பாருங்க, செல் சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ணவங்கிட்ட பரம்பர நோய்கிறது மெம்பரைன்ல பதிவாகும். அது அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யாது. நீங்க அந்த அப்பா அம்மா மாதிரியே தப்பு தப்பா பழக்க வழக்கம் இருந்தா மட்டும்தான் அது டியூன் ஆகி ஆரம்பிச்சு வேலை செய்யுமே தவிர, நீங்க நல்ல பழக்கங்கள் பழக பழக அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிடும். பரம்பர நோய் என்பது புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது டிஃபால்ட்டா சில சாப்ட்வேர் கொடுத்துருவாங்களா, விண்டோஸ் 98 நீரோ 6 கொடுத்துறாங்களா, நீங்க வாங்கிட்டு அப்படியே பயன்படுத்துறீங்க, எனக்கு விண்டோஸ் வேண்டாம் விஸ்டா போட்டு போறீங்களா, நீரோ 6 வேண்டாம் 9 போட்டு போறீங்களா, அப்போ சாப்ட்வேர் அப்டேட் பண்றீங்களா? சோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாப்ட்வேர் போட்டு விட்டாமல் கம்ப்யூட்டர் அது ஆனே ஆகாது. அப்ப குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆன் ஆகாது. அந்த குழந்தைக்கு டிஃபால்ட்டா அம்மா அப்பா மூலமா இருக்கிற சில நோய்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பதிவுல வருங்க, ஒத்துக்கிறங்க. இந்த குழந்தை அந்த பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இதோடைய பழக்க வழக்கம் சாப்பிடுற முறை மனது எண்ணம் சூழ்நிலை பொறுத்து இது ஆரோக்கியமா வாழும் பொழுது அதெல்லாம் எரேஸ் ஆயிட்டு ஓனா இதுக்கு டிஎன்ஏ ஆக கிரியேட் ஆகும். நான் கேக்குறேன், பரம்பரை நோய் மட்டும் வருது வருதுன்னு சொல்லி எல்லாரும் அதை மருந்து மாத்திரம் சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா புத்திசாலியா இருந்தாங்களே நீங்க இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா நல்லவங்களா நீங்க எல்லாம் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் பரம்பரையில வராது. எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க யோக்கியமானவருங்க நானும் அப்படித்தான் சொன்னதே இல்ல, நீங்க மட்டும் திரும்ப மைண்ட்ல கத்துக்கிறீங்களா? அப்பா கெட்டதாவது நல்லா இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு டீச்சருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு மக்கா இருக்கு, ஒண்ணு புத்திசாலியா இருக்கு. போலீஸுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு திருடனா இருக்கு. இதுக்கு மட்டும் பரம்பரை வேலை செய்யாதா? நோய்க்கு மட்டும் பரம்பரை வருமா? பரம்பரை நோய் வருங்க. நீங்க நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த யோகா மூச்சு பயிற்சி தியானம் சீக்கிரம் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் ஆயிடும். அதெல்லாம் ஆழ்மன பதிவுகள் மாதிரி செல்லுல இருந்த பதிவுகள், அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். ஒரு அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி முதல்ல அவங்க பரம்பரை நோய் எல்லாம் குணப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு எந்த நோய் இருக்காதல்ல? நீங்க நோயோடு இருக்கீங்க, குழந்தைக்கு நோய் வரத்தான் செய்யும். ஒண்ணு குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் கிளியர் ஆகிட்டு குழந்தை பத்துக்கணும், இல்ல பெத்த குழந்தைக்கு நம்ம டெக்னிக் சொல்லி கொடுத்து அதுக்கு இனிமேல் அந்த பரம்பரை வராம பாத்துக்கணும். புதுசா உங்க பரம்பரையில சக்கர நோயே இல்ல, புதுசா வந்த மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பரம்பரை சக்கர நோய் இருக்கணுமா? நீங்க உங்க சக்கர நோயை குணப்படுத்திட்டீங்கன்னா உங்க பரம்பரைக்கு வராதுல்ல. நாம இனிமேல் நம்ம பரம்பரையில நான் தான் எல்லா நோயும் கட் பண்ணனேன் அப்படிங்கிற பெருமை நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லபடியா வாழ்ந்தா பரம்பரை நோயும் குணமாக்கப்படும். பரம்பரை நோய் குணமாக்கிறதுக்கு காக்காக்கு சோறு போடுறாங்க. அந்த சோறு நான் ஒழுங்கா சத்த போறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு 5 மாசம் 1 வயசு குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா என்ன பண்றது கேட்டா, அம்மா என்ன பண்ணணும், சின்ன வெங்காயத்தை அம்மா வாயில போட்டு மெல்லணும், மென்னு அந்த குழந்தையோட மூக்குல வச்சு ஊதி விட்டுறணும். இந்த சின்ன வெங்காயத்தோட வாசம் நீங்க ஊதும் பொழுது குழந்தையோட மூக்கு வழியா உள்ள போகுது இல்லைங்களா, அந்த வாசம் உள்ள போய் அந்த சளியை வெளியெடுத்துடும். அந்த குழந்தைய சின்ன வெங்காயம் சாப்பிட சும்மா சாப்பிடாது, நீங்க சாப்பிட்டு மூக்குல வச்சு ஊதி விட்டுருங்க. உடனே இருமல் வந்து அந்த சளி வெளியே வந்து சிந்தி விட்டுருங்க, சரியாகும். மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மென்டலி எம்ஆர் சைல்ட், டவுன் சிண்ட்ரோம், ஆர்டிசம், இந்த மாதிரி மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, இவருக்கு ஒரு தீர்வு எழுதுறீங்களா? சிம்பிள் தீர்வுங்க, அந்த வீட்டுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வந்து எப்பவுமே போட்டுருக்கணும், அந்த குழந்தை சரியா போயிருங்க. இந்த சினிமா பாட்டெல்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் கிடைக்கும். இப்ப தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாட்டுக்கு அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி வெறும் அந்த மியூசிக் மட்டும் இருக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் கேசட்ல உங்க வீட்டுல 4 இடத்துல ஸ்பீக்கர் செட் பண்ணி ஒரு இது போட்டு லேசா சிம்பிளா, இந்த சில கம்பெனில பாத்தீங்கன்னா மெலோடிஸா ஒரு சாங் போட்டுருக்கும், அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் சாங் மட்டும் லேசா போட்டுட்டீங்கன்னா எப்பேற்பட்ட குழந்தையுடைய மைண்டும் சரியா போடுங்க. இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி, நிறைய பேருக்கு குணமா இருக்குது. அந்த நீங்களே கூட
அது ஏன் கம்பெனியில தங்க வைக்கிறாங்க தெரியுமா? பெரிய பெரிய கம்பெனியில நிறைய சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செஞ்சு இருப்பாங்க, மூளைக்கு நிறைய வேலை. அந்த மியூசிக் மட்டும் 24 hours ஓடிட்டே இருந்துச்சுன்னா இவங்க மைண்ட் டிஸ்டர்பே ஆகாதுங்க. மைண்ட் சுத்தமாய் கிளியர் ஆகி பிரகாசமா வேலை செய்வாங்க. அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தைக்கு அப்ளை பண்றோம். நம்ம வீட்டுல எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இருந்து அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தா அந்த குழந்தைக்கு சீக்கிரமா சரியா போகுது. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த மியூசிக்கே குணப்படுத்துதுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு குணமா இருக்குது, ரொம்ப சிம்பிளா இருக்குது, நல்லா இருக்குது. இது கூட இந்த மனரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீரோ தெரப்பி ஒரு வைத்தியம் இருக்குங்க. டாக்டர் லெச் பதி ராய் மெஹரா அப்படின்னு ஒருத்தர் மும்பையில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கும், இப்ப உயிரோடு இருக்கிறாரு. டாக்டர் லெச் பதி ராய் மெஹரா இவரு தான் இந்தியாவில மருந்து இல்லாத வைத்தியத்தை முதல் முதல் ஆரம்பிச்சு இந்த பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சவர். நான் இவருக்கு தான் இந்த சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாதுங்கிற விஷயத்தை கத்துக்கிட்டேன். அவரு ஒரு மருந்து இல்லாம வைத்திய கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு பேரு நீரோ தெரப்பி. நீரோ தெரப்பினா நீரோ சர்ஜன் கிடையாது, அலோபதி கிடையாது, மருந்து மாதிரி இல்லாத ஒரு வைத்தியத்துக்கு பேர் நீரோ தெரப்பி. உடம்புல 72 பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்துட்டு எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த பாயிண்ட் டச் பண்ண சொல்லிடுவாரு. இத வச்சு இந்த மனரீதியா பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தையும் சூப்பர் அடி பண்ணாங்க. அதனால ஏதாவது குழந்தை உங்க வீட்டுல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நீரோ தெரப்பி வித்தியை கத்துக்கிட்டவங்க இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் குழந்தை கொடுத்து வாரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா குணமாகும். அதை கூட ஐடியா சொல்றேன், நீங்களே நீரோ தெரப்பி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு அம்மா குழந்தைக்கு அந்த நோய் வந்துருச்சுல்ல, வாரத்துக்குள்ள கஷ்டப்பட போறீங்க இல்ல, நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு மும்பையில போய் அப்படி கத்துக்கணும் 3 மாசம் கோர்ஸ், இல்ல சென்னை கோயம்புத்தூர் ஏதாவது ஊர்ல என்ன நம்ம டிவிடி புக்ல இருக்கிற நம்பரை கூப்பிட்டு கேளுங்க, நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. யாராவது இருப்பாங்க, இல்ல இன்டர்நெட்ல போய் பாருங்க, எங்கேயாவது போய் ஒரு 3 மாசம் நீரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியத்தை மட்டும் கத்துக்கிட்டு நீங்க வந்து டெய்லி வீட்லயே கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் 100% குணப்படுத்த முடியுங்க. அருமையா ரிசல்ட் இருக்குது, இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். கர்ப்பை இறக்கம் ஹிரண்யா, இது ஒரு குடல் இறக்கம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா, அந்த கர்ப்பை எல்லாத்து கொண்டு ஆச்சுன்னு இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு சவுல் நின்று இருக்கும், பெரிட்டோனியம். இது ஒரு சவு, ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு ஒரு உறுப்பு நின்று எப்படி நின்று இருக்கு, நடுவில் லேயர் இருக்குமா, ஒரு லேயர் மேல உறுப்பு நின்று இருக்கும். இந்த உறுப்பு பெருசாகி கழிவு அதிகமாச்சுன்னா அந்த அந்த லேயர் பிச்சுக்கும், இதுக்கு பேர் தான் இறக்கம். ஹிரண்யா அப்படின்னா உடல் இறக்கம் கிடையாது. இன்டெஸ்டைன் ஹிரண்யான் உடல் இறக்கம். ஹிரண்யாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா இறக்கம், அவ்வளவுதான். ஹார்ட் இறங்கினா ஹார்ட் ஹிரண்யா, கர்ப்பம் இறங்கினா யூட்ரஸ் ஹிரண்யா, அப்படி ஒரு உறுப்பு இறங்கிச்சுன்னா அதுக்கு ஹிரண்யாங்க. ஆனா பொதுவா ஹிரண்யானாவே உடல் இறக்கம் சொல்லுவாங்க. இன்டெஸ்டைன் ஹிரண்யான்னா தான் உடல் இறக்கம். நம்ம உடம்புல எப்போ உறுப்பு இறங்கிருச்சோ என்ன அர்த்தம்னா கழிவு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம டெக்னிக்ஸ் 100% ஃபாலோ பண்ணா இருக்கிற கழிவு எல்லாம் வெளியே போகுமா, ஒல்லி ஆவீங்களா, தொப்ப கம்மியாகுமா, வயிறு கம்மியாகணும், ஸ்லிம் ஆகணும். அப்போ இந்த குடல் இறக்கம் கருப்பை இறக்கம் எந்த இறக்கமா தான் சரியா போயிடும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க ஸ்லிம் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்லிம் ஆயிருவீங்க. கழிவெல்லாம் வெளியே போக வெளியே போக நின்றோம். நிறைய தடவை மென்சஸ் போயிட்டு இருந்திருக்கோம், நீங்க நிறுத்துறதுக்காக மாத்திரை சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த கழிவெல்லாம் உள்ள தங்கி இருக்கும். சில நேரத்துல கோயிலுக்கு போறதுக்காக முன்னாலேயே மென்சஸ் வர மாதிரி மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க. இப்படி வலி தாங்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டு மென்சஸ் பீரியட்ல வர பிரச்சனைகளுக்கு மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவுகள் உள்ள அடைச்சு அது கர்ப்பை கட்டியா மாறுது, இரண்யாவா மாறுது, கேன்சரா மாறுது. மென்சஸ் ப்ராப்பரா இருக்கும், மென்சஸ் கரெக்டான டேட்டுக்கு வரணும், வலி இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு மட்டும் ப்ராப்பரா நம்ம சொன்ன மாதிரி அந்த பேரச்ச மூலம் கால் மேல கால் போட்டு உட்காராம நடுநேரம் எடுத்து இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பி ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு அந்த இறக்கம் சரியா போகும். குழந்தைய பொறுத்த வரைக்குங்க, குழந்தைக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுக்கணும், அதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. அப்படி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி நெத்தியில பத்து போட்டுருங்க, காய்ச்சல் வந்தா படுத்து போட்டுருங்க, கஞ்சி மட்டும் கொடுங்க.
ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க, வேற எதுவும் கொடுக்க கூடாது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த அளவுக்கு கண்டுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைக்கு நோய் வரும். நாம் என்ன பண்ற, குழந்தைய பார்த்து 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 வளர்த்துறோம், நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்துறோம். விட்டுருங்க, பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் குழந்தை எல்லாம் வளர்த்துறாங்க, இந்தியெல்லாம் வந்து பாருங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த குழந்தையும் ஏசி கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்களோ, எல்லா குழந்தைக்கும் நோய் இருக்கு. குழந்தை அது தன்னத்தானே காப்பாத்திக்கும், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது தண்ணி வேணா கொடுங்க, சாப்பாடு வேணா கொடுங்க, தூக்கம் வந்தா தூங்க வைங்க, எந்திரிச்சு இப்படி அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க. கண்டிப்பா குழந்தை நல்லபடியா வளர்க்கலாம். காய்ச்சல் வந்தா பயப்படாதீங்க, சும்மா படுத்து வைங்க, கசப்பான பொருள் கொடுங்க. நெத்தியில பத்து போட்டுட்டு கசப்பான பொருள், பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, சட்னி, வெந்தய சட்னி, வெந்தயக்கீரை சட்னி, வேப்ப இலை, நில்வ இலை, இந்த மாதிரி கசப்பான பொருளை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு கஞ்சி கொடுத்துட்டு லேசா சுடுதண்ணி துடுதண்ணி கொடுத்தீங்கன்னா, நான் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணு சொல்ல பார்த்தீங்களா, அதை செய்யுங்க, சரியா போயிடும். What can be done when the body feels cold even in normal room temperature? சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல கோல்ட் வந்துச்சுன்னா பாடி குளிர்ச்சியா ஃபீல் பண்ணா என்ன பண்ணா, யாருக்கு குளிர்ச்சி தெரியுதுங்களா, உடம்புல காத்து பத்தலைன்னா குளிர்ச்சி தெரியும், உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா குளிரும். கூலி வேலை போற யாருக்கும் உடம்புல குளிரே இருக்காங்க. நம்ம உடம்புக்கு வேலையே கொடுக்காம உட்காந்து உட்காந்து உடம்பு குளிர்ச்சி வருது. உடம்பு குளிர்ச்சி வந்து என்ன அர்த்தம், உஷ்ணம் பத்தலைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும், உடம்பு அசைக்கணும். சொல்ல பாத்தீங்களா, எப்போ உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், லேசா ஆடிட்டு இருக்கணும். யோகா பண்ணுங்க, டெய்லி யோகா பண்ணுங்க, ஆசனங்கள் நிறைய பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு குளிர்ச்சி தெரியாது. உடம்பு குளிர்ச்சினாவே உடம்புல சூடு பார்த்துலன்னு அர்த்தம். முருங்கா முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க, லேசா சுடு தண்ணி சாப்பிடுங்க, சளிவந்தா சிந்துங்க. இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகும். ஒருவேளை குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ஆகா ஒளி தியானத்தை 5 நிமிஷம் பண்ணுங்க, 6 நிமிஷம் சூடாயிடும். அப்படியே கலந்துப்பட்டு திருப்பி, யாருக்கும் தெரியாது, இந்த ரூபா திருப்பிங்க, அப்படியே திருப்பாருங்க, உடனே சூடு அதிகமாயிடும். அப்ப அந்த குளிர்ச்சி தெரியாது. ரத்தத்தில் கொழுப்பு சக்தி அதிகம் இருந்தால் என்ன செய்வது, கொழுப்பு சக்தி அதிகமா இருந்தால் நல்லது, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்ல கொழுப்பு நான் சொல்றது, HDL அதிகமா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, LDL அதிகமா இருந்தா தான் பிரச்சனை. நம்ம சொல்ற மாதிரி டிஃபின் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் எல்டிஎல் உள்ள போவே போகாது. இருக்கிற எல்டிஎல் எல்லாம் நிறைய HDL உள்ள வச்சீங்கன்னா எல்டிஎல் வெளியே வந்துடும். தேங்காய் பால் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கொழுப்பு கட்டிக்கும் கரையும், கெட்ட கொழுப்பு அப்பனையும் வெளியே வரும். 3 மாசம் ரெகுலரா சாப்பிட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்டிஎல் ஜீரோ ஆயிடும். எல்டிஎல் இருக்கவே கூடாது, கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கவே கூடாது, ஜீரோ ஆயிடும், கண்டிப்பா குணமாகும். எல்லா கொழுப்பும் நல்லதுதான், நம்ம சாப்பிடுற முறைதான் தப்புன்னு சொல்றாங்க. கொழுப்ப கொதிக்க வச்சா கெட்டது, பச்சை சாப்பிட நல்லது. ஆமா, எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போதுங்க. பாயில் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரை பண்ணாம சாப்பிடுங்க, நல்லது. இனிப்பிரீர் நோயினால் காலில் ஏற்படும் புண்ணை எப்படி குணப்படுத்துவது, நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா குணமாயிரும். அதுக்குன்னு தனியா வந்து பண்ண வேண்டாம். அப்படிதான் புண்ணு இருந்துச்சுன்னா இந்த காலில் ஆணி இருந்தா என்ன பண்ணு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் அக்கி எது வந்தாலும் 3 முறை அந்த புண்ணுல தண்ணி ஊத்தி சோப் போட்டு கழுவுங்க. கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிட்டு அந்த வேசன எடுத்து லேசா தடவிக்குங்க, எப்பேற்பட்ட புண்ணு சரியா போகும். வேசன் ஏன் தெரியுங்களா, ஒண்ணு இல்லைங்க, அந்த இடம் சுத்தமா இருக்கணும், அந்த இடத்துல காத்து படக்கூடாது, இவ்வளவு ஈரம் படக்கூடாது, இருந்தா உடம்பே குணப்படுத்திடும். ஒரு புண்ணை ஏன் உடம்பு வேகமா குணப்படுத்தாம ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, ஏசி ரூம்ல இருந்தா அந்த ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப லேட்டா தண்ணி படும், பாத்ரூம் போயிட்டு இருக்கும் தண்ணி படும், தண்ணியும் ஈரமும் அந்த காத்தும் பட்டுட்டே இருந்துச்சுன்னா லேட் ஆகுது. 3 முறை கழுவி கழுவி அதை தொடச்சிட்டு ஈரத்துணி, அதாவது ஈரமே இல்லாம டிசு தொடச்சிட்டு அந்த வேசலையும் தடவிட்டு வச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கால் புண்ணு மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்க புண்ணுனாலும் எல்லாம் சரியா போகுது. சிம்பிள் டெக்னிக், பேண்டேஜ் போட்டா என்ன ஆகுது, அது உள்ள நல்ல காத்து போகாது, நமக்கு காத்து படணும், இல்ல காத்துக்கு ஈரம் தான் படக்கூடாது, பட் பிராணன் படணும்.
அது அடைச்சி வச்சு என்ன ஆகும், சீர் பிடிச்சிடும். அது நல்லதில்லை. அதுக்கு இது லேச தலை கொடுங்க, அதான் பேண்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். கண், உடல், கால் வலி ஏற்படும் பொழுது தாங்க முடியவில்லை, என்ன சொல்றது? சவாசனம் பண்ணுங்க. படுத்துட்டு இந்த வீடியோவோ இல்லை ஆடியோவோ போட்டுட்டு படுத்துட்டு கை விரல்கள் கால் விரல்கள் அப்படின்னு உங்க உடம்பு மொத்தத்தில் ரிலாக்ஸ் பண்ணது, ரிலாக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த வழியில சரியா போயிடும். இது சவாசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுது இல்லைங்களா? இனிமேல் சவாசனம் படுத்துட்டு பண்ண வேண்டாம். காரில் போறீங்களா, கால் வலிக்குதா, உட்காந்து என் கால் விரல்கள் ஓய்வெடுக்கிறது, அதுக்கு ரத்த ஓட்டம் போது நினைச்சு பாருங்க, அந்த வழியில சாணம் சரியா போயிடும். கால் பாதத்தில் தோல் உரிவதற்கான காரணம் என்ன? தோல் கெட்டு போச்சுன்னா உரிச்சு புதுசா மாறுங்க. உங்க கை இருக்கீங்களா, கை உள்ள கை சுத்தமாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உரியே உரியாது. நிறைய வேலை செஞ்சு எப்பவுமே அழுக்கோட வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், எப்ப அழுக்காயிருச்சோம், இனிமேலும் இந்த தோல் வேண்டான்னு அதை உரிச்சு புதுசா மாத்துது. சோ காலை அழுக்கோட வச்சிருந்தோம்னா நம்ம போடுற ஷூ இருக்கு இல்லைங்களா, ஷூல வேறு இருக்கும், நமக்கு தெரியாது. எல்லாரும் இந்த ஷூ செருப்பு போறவங்க அதுலதான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. உள்ள கால சுத்தமா வச்சிருக்கணும், செருப்பை கழுவணும். காலை மட்டும் கழுவுவோம், செருப்பு கழுவவே மாட்டோம். அது மாதிரி அப்பாவே நின்றுருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், அதான் அவளை கூட்டிட்டு போவோம், திருப்பி விட்டுரும். காலை கழுவுறத விட செருப்பு கழுவு நல்லது. சுத்தமான கால் பாதம் வச்சிருந்தா உங்களுக்கு உரியது கம்மியா இருக்கும். அழுக்காச்சுன்னா உரியும், உரிஞ்சா கவலைப்படாது. அழுக்காச்சு உரியது வேலை மாறுது, அது அதோட வேலையை பார்க்குது, டியூட்டி பார்க்குது, விட்டுருங்க. யாருக்காவது தீ புண்ணு இருந்தா, தீப்பட்டு புண்ணு இருந்தா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. எலுமிச்சம்பழம், விளக்கெண்ணெய், சுண்ணாம்பு, இதை மூணையும் கலந்து அதை தவணைங்கன்னா எப்பேற்பட்ட தீப்புண்ணும் சரியா போயிடும். விளக்கெண்ணெய், சுண்ணாம்பு, எலுமிச்சம்பழம் மூணும் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தடவுங்க. கொரட்டை வந்தா என்ன செய்யணும்? கொரட்டை முதல்ல ஏன் வருது? இந்த கலந்து இல்லைங்களா, புட் பைப், வீட்டு பைப், இந்த உள்ள ஒரு பைப் போகுது இல்லையா, இந்த பைப்பு அகலம் அதிகமானா கொரட்டை வரும். அவ்வளவுதான். எப்ப அகலம் அதிகமாகும்? ஓவரா பேசுறாங்க இல்லைங்களா, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் பாருங்க, பேசி 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 என்ன தெரியுங்களா, கழுத்து பெருசாயிடும். ஏன்னா அதிக நேரம் இருக்காங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் அதிகமா பேசுறவர்கள் கொண்டு வருங்க. ஏன்னா இந்த பைப்பு அகலம் அதிகமாயிரும். பைப்பு அகலம் அதிகமானா கொரட்டை வந்துடும். ஒண்ணு அதிகமா பேசினா வரும், இல்ல இந்த கழுத்து இல்லைங்களா சதை அதிகமாகும். சில பேருக்கு பார்த்தாவே தெரியும் தலை கழுத்து எல்லாம் ஒண்ணு போலயே இருக்கும், அப்படி பெருசா இருக்கும். கழுத்து பெருசா இருந்தா கொரட்டை வருங்க. கழுத்து ஸ்லிம்மா இருந்தா கொரட்டை வராது. அது என்ன பண்ணணும்? அதிகமா பேசுறவங்க இந்த தூது வேலையலை சொன்ன பாத்தீங்களா, தூது வேலையலை சின்ன வேலையெல்லாம் சாப்பிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கொரட்டை வராது. ஒண்ணு இல்லையா, இந்த கழுத்து பயிற்சி இருக்கீங்களா சுத்துறது, அது ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை பண்ணும். ஏன், அதை சுத்தி சுத்தி என்ன பண்ணணும், இந்த இடத்தை ஸ்லிம் பண்ணணும். இருந்தாலும் இன்னும் சில பயிற்சி இருக்கு பாருங்க, முன்னால பின்னால. பத்து முறை பண்ணணும், சைடு பத்து முறை இந்த சைடு பாருங்க. இந்த மாதிரி யாரும் படிக்க மாட்டீங்க, இப்படி இப்படி கொண்டு போகணும். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டோம். அது செஞ்சு பாருங்க, எப்பேற்பட்ட பொருள் ஸ்டாப் ஆகும். இப்படி முன்னால பின்னால பத்து முறை, பக்கவாட்டில் பத்து முறை, சைடில் பத்து முறை, ரொட்டேஷன் பத்து முறை, ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை செஞ்சு இந்த கழுத்தை ஸ்லிம்மா வச்சுக்கிட்டு அதிகமா பேசுறவங்களா இருந்தா இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூடி சீக்கிரம் அந்த கொரட்டை ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் மெம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட போங்க, உடனே சரி பண்ணி அமைச்சிருவாரு, அறுத்து அதை பைக்கு சின்னது பண்ணி கொடுத்துருவாங்க. அவர்தான் கத்து கொடுத்தாரு, அவர் எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் இந்த கொரட்டை ஸ்பெஷலிஸ்ட், இந்த கழுத்தியில அறுத்து அறுத்து சின்னது பண்ணி கொரட்டை நிறுத்துவார் ஸ்பாட்ல. அவர் நம்ம மீட்டிங் வந்து பிடிச்சிருந்து கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து உட்காந்துட்டு கொரட்டை என்ன என்ன எப்படி கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசிச்சு சரி அதையே ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்காரு சொல்லி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ணி இப்ப நிறைய பேருக்கு கொரட்டை ஸ்டாப் ஆயிருக்குங்க. கழுத்து தான் முக்கியங்க, கழுத்தை மட்டும் சரி பண்ணுங்க, கொரட்டை ஸ்டாப் ஆயிடும். இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க.
தொப்பையை கம்மி பண்றதுக்கு என்ன செய்யறது? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தொப்பை கம்மி ஆயிடும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்றேங்க. படுத்துக்கணும், சவாசனம் படுக்கிற மாதிரி படுத்துக்கணும், கால் ரெண்டு ஒன்று சேர்க்கணும், கை வந்து உடல் பக்கத்தில் வச்சுக்கணும், காலை பாருங்க காலை ரெண்டு இன்ச்சு மேலத்துக்கணும், அவ்வளோதான். மூட்டு மடங்காம நீங்க படுத்துட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, ஒரு ரெண்டு இன்ச்சு மேலத்துக்கு மொத்தமா 90 டிகிரி தூக்கி பாருங்க, ஈஸியா இருக்கும். ரெண்டு இன்ச்சு தூக்கி நிறுத்தி பாருங்க, வயிறு கிடிக்கு நடுங்கும், வைப்ரேட்டர் போட்ட மாதிரி அப்படி நடுங்கும், பயமா இருக்கும். நம்ம உடம்பாது ரெண்டு தூக்க முடியலையாங்க, வயிறு கிடுன்னு நடுங்க, கஷ்டமா இருக்கும். கீழே வச்சிருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் ரெண்டு தூக்கி பிடிங்க, நடுங்கும். என்ன தெரியுமா, இப்படி டெய்லி 5 முறை 10 முறை அந்த காலை மட்டும் ஒரு 2 இன்ச்சு தூக்கி பிடிச்சு உடம்பு இந்த நடுச்சு வச்சுங்களேன், வயிற்று இருக்கிற எல்லா கொழுப்பும் நடுக்கிற நடுக்கத்துல கரைஞ்சு கரைஞ்சு டெய்லி வெளியே போவாங்க. இந்த மாதிரி வயிற்றுல சாப்பாடு இருக்கும்போது பண்ணாதீங்க. வெறும் வயிற்றுல பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், உங்க வயிறு அவ்வளோ திடுக்குன்னு ஆகும், எல்லாத்து வயிறு ஆகும். அந்த வயிறு ஆடும் பொழுது வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிறு கம்மியாயிடும். டெய்லி பண்ணலாம், காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் ஒரு 1/2 hour முன்னால பண்ணீங்கனாலே அந்த வைப்ரேஷனுக்கு வயிறுலாம் கம்மியாயிடும். இன்னொன்று, இந்த கையை பக்கவாட்டில் கொண்டு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா, இப்படி இப்படின்னு, அதுதான் தொப்பை கை பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக். ஏன் தெரியுங்களா, முன்னால பின்னால எல்லாம் குனிஞ்சிட்டு தான் இருக்கும், இந்த பக்கவாட்டில் மட்டும் யாரும் குனிவே மாட்டோம். இங்கே சதையை கம்மி பண்ணால் தொப்பை கம்மியாயிருங்க. அப்போ நீங்கள் சைடு பெண்டிங் நிறையா பண்ணணும், இப்படி இந்த சைடு பெண்டிங் மட்டும் பண்ணால் போதும், தொப்பை கம்மியாகும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா போதுங்க, தொப்பைக்குன்னு தனியா நீங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டாவே கண்டிப்பா ஏற்பட்ட தொப்பையா இருந்தாலும் கம்மியாகும். ஆண்மை குறைவு, இத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உடம்புல நிறைய நோய் இருந்தா பிராணம் வந்து கம்மியா இருந்தா ஆண்மை குறைவு வரும். இந்த யோகா, மூச்சு பேசி, தியானம், சவாசனம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல சக்தி அதிகமாகுமா? சக்தி அதிகமாகி எல்லா ஊருக்கும் சரியான உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாராளமாக நினைச்ச மாதிரி எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி பண்ண வேண்டாங்க. பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஆசிரமங்கள் எல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, பார்த்துட்டீங்களா? அது ஏன் தெரியுமா, ஆசிரமங்கள்ல எல்லாம் சன்னியாசியா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா ஆசிரமத்துல பிரச்சனை. இதே வீட்டுல குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருந்த பிரச்சனை. சாமியார்கள் ஆசிரமத்தை நடத்திட்டு இருப்பாங்க, இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் டெய்லி பூண்டு வெங்காயத்தை போட்டு தட்டு தட்டு தட்டணும்னா என்ன பண்றது தெரியும், பிரச்சனை வந்து ஆசிரமத்துக்குள்ள. அதுதான் என்ன பண்ணாங்க, பூண்டு வெங்காயம் கொடுத்துருதுங்க. நேரடியா பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா உங்களுக்கு வீரியம் அதிகமாயிரும் சொன்னா என்ன பண்ணுவாங்க, அப்பதான் சாப்பிடுவாங்க எல்லாரும். அதனால ஆசிரமங்கள் என்ன பண்றாங்க, நேரடி சொல்ல முடியாது இல்லையா, அதனால பூண்டு வெங்காயம் உடம்பு கெட்டதுங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது கெட்டது, அந்த ஆசிரமத்தை அப்ப நடத்த முடியும். ஆசிரமத்துல போய் மொட்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, ஆசிரமத்துல முழு நேரமா போயிட்டீங்கன்னா பூண்டு வெங்காயம் சாப்பிட கூடாது. தனியா போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்பதான் ஆசிரமத்தை ஒழுங்கா இருக்க முடியும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுதான் ஆகணும், அப்பதான் இங்கே ஒழுங்கா இருக்க முடியும், இல்லை எங்க பிரச்சனை வந்துடும். பூண்டு வெங்காயம் என்ன பண்ணுனா உடம்புல பிராணம் அதிகம் பண்ணுங்க, செக்ஸுவல் கிளான்ஸ் ஆப்ரேட் பண்ணும், கிரியேட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஓவியம் வரைகிறவங்க, மியூசிக் டைரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இந்த கிரியேட்டிவ் யோசிக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, அருமையா யோசிப்பீங்க, கரெக்டா வேலை செய்யும், அருமையா வரையலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கலை, கிரியேட்டிவ் மைண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா ஆசிரமங்கள்ல பூண்டு வெங்காயம் சாப்பிடணும் சொல்றாங்க, உங்களுக்கு ஓவரா கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செஞ்சுச்சுன்னா ஆசிரமத்தில் இருக்க மாட்டீங்க, ஒன்னும் ஓடி போயிடுவீங்க, இல்லை உள்ள பிரச்சனை பண்ணுவீங்க, சொன்னதை கேட்டு சும்மா இருக்கணும், அதுக்காக சாப்பிடாமதான் இருக்கிறாங்க. சோ அங்க எங்க இருக்குமோ அதை பொறுத்தலாம், பூண்டு வெங்காயம் சாப்பிடறதா வேண்டாமல் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஆன்மை குறைவுக்கு பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிளான்ஸ் தான் நல்லா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அந்த பசும்பாலும் வாழைப்பழமும் சாப்பிடுங்க, பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிடுங்க, இதெல்லாம் வந்து எனர்ஜி அதிகம் பண்றதுக்கான வழிமுறைகள். மொத்தத்துல நம்ம பிராணம் சம்பாதிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்மை குறைவு சரியா போகும்.
ஆமா மறந்து போயிட்டு ஞாபகம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடலாம். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இந்த பிபிக்கு நல்லதுங்க, அப்புறம் பிட்ஸுக்கு நல்லது. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அது உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். பல்ல எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது, யாரெல்லாம் காலையில தினமும் பல்லு விளக்குறீங்களோ உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வரும். காலையில பல்லு விளக்க கூடாது அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், காலையில பல்லு விளக்குறீங்களே, பல்லு விளக்கணும், பல்லு சுத்தமாயிடுச்சா? ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, பல்லு கழுத்துட்டீங்களா? பல்லு எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போனா 5 minutes. பால் சாப்பிடுறோம், அப்புறம் காலை டிஃபன் சாப்பிடுறோம், வடை கொண்டா ஊத்தப்பம் சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறோம், சாயந்தரம் பால் சாப்பிடுறோம், சாப்பிட்டு இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுறோமா? நைட்டு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்க, காலையில 7 மணிக்கு பல்லு விளக்கணும், 7:05 இருந்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டே இருந்தோம், பல்லு கெடுத்துட்டே இருந்தோமா? நைட்டு 12 மணிக்கு அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம், என்ன ஆகும்? காலையில இருந்து கெடுத்த பல்லு அந்த குப்பை குப்பை எல்லாமே இருக்குமா? அப்படியே தூங்கிடுறீங்களா? நீங்க படுத்து தூங்கணும்னு வாய் மூடிடுறீங்களா? பகல் ஃபுல்லா வாய் திறந்து பேசிட்டே இருக்கிறோமா? காத்து உள்ள போகுதா? அப்போ ஒரு ஸ்மெல் தப்பிச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு படுத்தோன்ன, 10 மணிக்கு படுத்தோம்ன, வாய் மூடவுன, வாய்க்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும். இந்த காலையில் சாப்பிட்ட பொருள் தங்கியிருக்கும் இல்லையா, பேட் ஸ்மெல். அப்ப என்ன பண்ணும், நம்ம வாய்க்குள்ள எகிருக்குள்ள பல்லுக்குள்ள கிருமிகள் இருக்கும், அதை தூங்கிட்டு இருக்கும் பகல் ஃபுல்லா. நீங்க எப்ப தூங்கிட்டீங்க, என்ன பண்ணும், ஏய் பேட் ஸ்மெல் வந்துருச்சு, ஐயா தூங்கிட்டாரு வாங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வரும். வந்து அதுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு பல்லெல்லாம் உடைச்சு எகிரெல்லாம் உடைச்சு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அது காலையில 3 மணி 4 மணிக்கு அது போய் தூங்கிடும். அது வேலை முடிஞ்சுது, நீங்க அதுக்கப்புறமா சாவகாசமா எந்திரிச்சு பல்லெடுக்கலாம், என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுல எலி இருக்கு இல்லையா, பகல் ஃபுல்லா உங்க வீடு, நைட்டு ஃபுல்லா எலியோட வீடு. எலி எல்லாரும் தூங்கும் பார்த்துட்டே இருக்கும், தூங்கி முடிச்சுடும் அந்த வாட்டி ஜாலியாக நம்ம மேலே கிரி குதிச்சு உள்ள போய் அது சமையல் போய் சாப்பிடும், பழம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வீட்டுக்கு போயிருதா? நைட் தூங்கும் போது கேமரா செக் பண்ணி பாருங்க, எலி கொண்டு வீட்டு அதே பூந்து விளையாண்டு. அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது தான் வாய்ப்புகள் இருக்கிற கிருமிகள் வேலை செய்யுது. அப்ப என்ன பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு தூங்கினாதான் பல்லு சுத்தமாகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா? கிருமி எதுவும் வேலை செய்யாதா? பகல்ல பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா வாய்க்கு குளிச்சா போதும். தேவைப்பட்டா காலையில ஒரு ஃபார்மாலிட்டி பல்லு விளக்குங்க, நைட்டு தான் ப்ராப்பர் பல்லு விளக்கணும். நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தா 2 பெனிஃபிட். வேப்பங்குச்சியில பல்லு விளக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறதுன்னா வேப்பங்குச்சி எடுத்து தேய்தே தேக்கூடாது. வேப்பங்குச்சிய வாய வச்சு மென்னு அந்த சாரை மட்டும் எடுத்துட்டு அது இருக்கிற குப்பை நாரெல்லாம் குப்பையில போட்டுக்கணும். அந்த சாரை மட்டும் வாயில் இருக்கும் இல்லையா, அப்ப விரல் வச்சு வளர்க்கணும், இல்ல பிரஷ் வச்சு வளர்க்கணும். பல பேர் தப்பா புரிஞ்சு வேப்பங்குச்சி வச்சு நல்லா தேடி உள்ள விட்டு ஆட்டி என்ன அதுக்கு சொல்லிக்கணும். வேப்பங்குச்சி சாருல பல்லு வளர்க்கணும், வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்கக்கூடாது, பல்லு சேஃபா வளர்க்கணும், ஒன்று சுத்தக்கூடாது. அப்புறம் பிரஷ்ல பல்லு வளர்க்கும் பொழுது இப்படி இப்படி வளர்க்கக்கூடாதுங்க, இப்படி இப்படி விளக்கணும், மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, உள்ள விட்டு உள்ள இருந்து மேல, கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ, இப்படி கீழே மேலதான் பல்லு விளக்கணும். இப்படி இப்படி பல்லு விளக்கூடாது. அதுவும் பல்லு விளக்குறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கணும் அவ்வளவுதான். நான் கேக்குறேன், கக்கூஸ் எவ்வளவு கழுவுவீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழுவுவீங்களா? கக்கூசுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, இந்த பல்லுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். பல்லு எவ்வளவு சுத்தமா தான் இருக்கும், ஒண்ணு பெருசா ஒண்ணு இருக்காதுங்க, லேசா ஒரு தடவை தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும், ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம். சில பேர் பண்ணுவாங்க, பல்லு அதை எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் போட்டு தேய்க்கும் போதே எல்லா நோயும் வந்துடும். எண்ணெய் வாய்க்கு பிடிச்சி நைட்டு தூங்குறதுனால எண்ணெய் ஊற்றி வாய்க்கு பிடிச்சி படுங்க, என்ன என்னாலும் வாய்க்கு பிடிக்கிறது இல்லைங்களா? அது ஒரு நாளுக்கு 3 தடவை போனா தப்பு இல்லைங்க, சைட் எஃபெக்டே இல்லாதது, நல்ல குணப்படுத்து எந்த நோயும் சைட் எஃபெக்டே கிடையாது, எவ்வளவு நேரம் குடிச்சுக்கலாம். வாயில சுத்தமா இருக்கும்.
பல்லு விளக்குறதுக்கு அப்புறமா. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் ஆகும், கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். பயப்படாதீங்க, உடம்புன்ற கழிவெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. கெட்ட சர்க்கரை, கெட்ட கொழுப்பு நிறைய வெளியே போகும், தொப்ப கம்மியாகும், உடம்பு சில பேருக்கு ரொம்ப வெளியாகி பாக்குறவங்க என்னப்பா இப்படி ஆகி போயிட்டே அப்படின்னு திட்டளவு இருக்கும், கவலைப்படுறது இருக்கும். பயப்படாதீங்க, ஆரம்பத்துல வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் ஒரே வெயிட் மெயின்டைன் ஆகும். அப்ப என்ன இருக்கும், அதுதான் உங்க உண்மையான வெயிட். இத்தனை கழிவு சில பேருக்கு 100 கிலோ இருப்பாங்க, 3 மாசத்துல 50 கிலோ வந்துருவாங்க. ஆச்சரியமா இருக்கும், பார்த்த ஆளாலே தெரியாது அத்தனை கழிவுங்க. எவ்வளவு குண்டா இருக்கீங்களோ, எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ, அத்தனை கழிவு உடம்புல கட கட. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா கழிவு வெளியே போக ஆரம்பிச்சிருங்க. பயப்படாதீங்க, அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட வெயிட் மெயின்டைன் ஆகும். அப்படின்னு இருந்தோம் ஒரிஜினல் வெயிட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும், அப்புறம் நல்லா பூசின மாதிரி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் கம்மி ஆகாது. ஒருவேளை அந்த வெயிட் நான் லாஸ் ஆகக்கூடாது, அப்படியே சைட் பை சைடோ மேலேயே இருக்கணும்னா ஒரு டெக்னிக் இருக்கு. வேர்க்கல் எடுத்துக்கீங்களா, வேர்க்கல்லைய நைட்டு ஒரு கைப்பிடி எடுத்து பச்சை தண்ணியில ஊற வச்சிருங்க. வேர்க்கல்லையில் பித்தம் இருக்கும் நிறைய, கிரவுண்ட் உடச்ச கல்ல கச்சான இந்த நாசில மலை கொடுப்பாங்க இல்லைங்களா, பச்சையா வேக வைக்காதது மறுக்காதது. நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊறுச்சுன்னா காலையில இந்த வேர்க்கல்லையில் இருக்கிற பித்தம் தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணி குடிச்சிடாதீங்க, தண்ணி கீழே ஊற்றிடுங்க, நல்லா உப்பி போய் நல்லா இருக்கும். வேலை கூடாது. அதை டிஃபன் சாப்பிடும் பொழுது அதை சைடிஷா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ஆகும். அப்படி ஆனாலும் பார்க்க வெளியே தெரியாது, அந்த வெயிட் லாஸும் இதுவும் வேலை சைட்டே வரும். தேங்காய் பால் சாப்பிடலாம், பாதாம் பருப்பு சாப்பிடலாம், கொண்டைக்கல்லை, வேர்க்கல்லை, இதை டெய்லி சேர்த்திட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆகும், ரொம்ப ஒல்லியா இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் அளவு நல்லா இருப்பீங்க. வெயிட் லாஸ் ஆகாதுங்க, அதாவது காம்பன்சேட் ஆகும், கரெக்ட். ஓவர் வெயிட் லாஸுக்கு இது காம்பன்சேட் பண்ணும், அதுக்கான எனர்ஜி கொடுக்கும். சுகர் பேஷண்ட் எல்லாருமே மருந்து மாதிரி எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா பாதாம் பருப்பு, கொண்டக்கல்லை, வேர்க்கல்லை கண்டிப்பா தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமா சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்க சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இதுதான் மருந்து. வேர்க்கல்ல தான் மருந்து, நிறைய சாப்பிடணும். கொண்டக்கல்லை, பாதாம் பருப்பு, வேர்க்கல்லை, தேங்காய் பால், கேர், இதெல்லாம் வந்து இது சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். பச்சையா இல்ல சுகர் பேஷண்ட் மருந்து மாத்திரை நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி நிறுத்த போறாங்க இல்லைங்களா, நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு வர சைட் எஃபெக்ட்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணும். ஒண்ணு, ஓவர் வெயிட் லாஸ் ஆகாம மேனேஜ் பண்ணும். எல் சாப்பிட்டா உடம்பு வெயிட் வரும், கொள்ளு சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். கொள்ளு சாப்பிடலாம், எள்ளு சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும், கொள்ளு சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். இல்ல பச்சாவோட வாயில போட்டு சாப்பிடலாம், இல்ல கொள்ளுல வந்து நம்ம ஏதாவது கொள்ளு ரசம் வச்சு குடிக்கலாம், நிறைய டிஷ் பண்ண முடியாது. ஆமா, எப்பவுமே எதை பச்சை சாப்பிட்டாலும் சத்து அதிகமா இருக்கும், கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடுங்க. இல்ல வறுத்து சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க, வறுத்து சாப்பிட்டா பவர் கம்மியாயிடும். ஆமா, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இறைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு சாப்பிட்டா ஒல்லி ஆகும், இறைச்சவனுக்கு எள்ளு சாப்பிட்டா குண்டாகும். அதாங்க, ஊற வச்சு சாப்பிடலாம், இல்ல வேக வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிடலாம், ரசம் வச்சுக்கோங்க, இல்ல கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. குக்கர்ல அரிசியும் தண்ணியும் ஊத்தி கொள்ளை சேர்த்தி போட்டுருங்க, அது கொள்ளு கஞ்சியா வரும். சாப்பிடும் போது அரிசியை கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். கொள்ளு கஞ்சி, கொள்ளு கஞ்சி ரொம்ப நல்லதுங்க. சாப்பாட்டுல சமைக்கி போடுறது, ஒரு கஞ்சி கொள்ளு எடுத்து சாப்பாடுல போட்டிருக்கேன், அது சாப்பாடு சேர்ந்து இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைங்க, கொள்ளுங்கிறது வெயிட் கம்மிக்கு ஒரு சப்போர்ட், அதை மட்டும் நம்பாதீங்க, அது நம்ம டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும், நிறைய சாப்பிட்டா நரம்பு சம்பந்த நோய் வரும். அளவா எடுத்துக்கோங்க, எதுவுமே மருந்து வந்து அளவா எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமா எடுத்தாலும் நோய் தான்.
அளவா எடுத்துக்கோங்க. நரம்பு சுருண்றது, இது வெறிக்கோ சுயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலில் நரம்பெல்லாம் சுருண்டும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அதிக நேரம் நின்று இருப்பாங்க. துணிக்கடையில வேலை செய்யற எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை. துணிக்கடையில உட்காரக்கு சேர தர மாட்டாங்க. பெரிய பெரிய கடையில எல்லாம் ஒரு 500 ரூபாய் வேலை செய்வாங்க. நின்றுட்டே இருந்தோம் நாள் ஃபுல்லா, என்ன ஆகும், நின்றுட்டே இருந்து ரத்த ஓட்டம் கீழே போய் போய் இந்த பம்பு மேல பண்ண முடியாம முடியாம கஷ்டப்பட்டு நரம்பு சுருண்டுறோம். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல நிக்கிற வேலையை நிறுத்தணும், ரிசைன்மெண்ட் வாங்க, இல்லைன்னு சரி பண்ண முடியாது. பல பேர் கம்ப்ளைண்ட் தெரியுமா, எனக்கு வெறிக்கோ செயல் இருக்குங்க, நரம்பு சுத்தி என்ன பண்ணலாம் கேக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் குணம் ஆகாது. உங்க வேலை நிக்கிற வேலையா, நேத்துல வேலை செய்வாங்க அவங்க, வேலை 24 நிக்கிற மாதிரி இருந்தா அந்த இதை சரி பண்ண முடியாது. உட்காரணும், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நிற்பீங்க, 10 வருஷம் நின்று இருப்பீங்க, வந்துடும், உட்காரணும் வேண்டாமா. அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சமணங்கால் போட்டு உட்காரணும், கால் தொக்க போட்டு உட்காரப்படாது, கால் நீட்டி உட்காரணும். இந்த காலுக்கு ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணாதான் சரியா போகும். அப்போ உட்கார்ந்தா மட்டும்தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் அதை நிறுத்தமே தவிர வேற எந்த டெக்னிக் பயன்படுத்தினாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருந்தாலும் இந்த பிட்ச் சொன்ன பாத்தீங்களா, நரம்பு சம்பந்தமா என்ன வாயில ஊத்தி கொப்பளிக்கிறது, பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போன்ற கசப்பான பொருள்களை சாப்பிடுறது, நாடி சுத்தி பண்றது, பிளஸ் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா மட்டும்தான் குணமாகும். இதை மட்டும் சரி பண்ணுங்க, கண்டிப்பா குணமாகும். மூச்சு பிடிப்பு, நாடி சுத்தி பண்ணா சரியாயிருங்க. மூச்சு பிடிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டு ஐடியா, ஒண்ணு நாடி சுத்தி பயிற்சி பண்ணா சரியா போயிடும், இன்னொன்னு கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வெள்ளம் பருத்தி துணியில போட்டு மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெயில முக்கி இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணி எங்க மூச்சு பிடிச்சு பிடிச்சிருக்கோ அந்த லேசா சூடு பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிடும். காலில் ஆணி இருக்கு, காலை ஒரு நாளைக்கு 3 முறை சோப்பு போட்டு கழுவும், தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாம துடைச்சிடணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரத்தில எடுத்துடணும். எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்ல இந்த உதட்டு வெடிக்கு ஒரு மருந்து இருக்கு, வேஷலைன் பேசல, அது உதட்டு வெடிக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மருந்து வெள்ளை கலர்ல கழுவு மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, அது மருந்து இல்லை, அது மருந்தெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது பெட்ரோல். அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு டெய்லி அந்த லேசை கையில் எடுத்து அந்த தடை விட்டீங்கன்னா அது என்ன பண்ணு கேளுங்க, ஏர்ல இருக்கிற மாய்ச்சரை அந்த இடத்துல தொடர பாதுகாப்பு. ஏசி ரூம்ல இருந்தீங்கன்னா அந்த ஏசி இருக்கிற அந்த ஈரம் இருக்கீங்க அது பட்டுப்பட்டு அதிகமாகும். இந்த வேசலின் தொடங்கினீங்கன்னா காத்துல இருக்கிற ஈரம் அந்த இடத்துல தொடவே தொடாது. காலையில மத்தியானம் நைட்டு 3 தடவை மட்டும் கழுவிட்டு டிஷ்யூ தொடச்சிட்டு தடவிட்டீங்கன்னா அந்த இடத்துல காத்து படாம இருந்தா சீக்கிரமா குணமாயிருக்கும். அவ்வளவுதான், இல்ல ஏற்கனவே வேலை செஞ்சுங்க, இத தடவிட்டீங்கன்னா இது காத்து படாம பாதுகாப்புன்னு சொல்றேன், அதுக்காக இது தடவை சொல்றேன், ஒரு நாளைக்கு 3 தடவை தடவுங்க, சரியா போயிடும். அடுத்தது யாருக்காவது ரொம்ப உஷ்ணம், அந்த பொடுகு வருது, உஷ்ணம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த கிரிஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செல்ஸ், இந்த கடல் எல்லாம் ஓரமா வெள்ள கலர்ல அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, நத்த ஓடு செல்ஸ், அது அது ஒன்னு எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர்ல போட்டு எலுமிச்சை மணம் இருக்குங்களா அதை மேல புளிஞ்சிருங்க, நைட்டு புளிஞ்சிட்டு படுத்துருங்க, காலைல பார்த்தா செல்லு ஃபுல்லா கரைஞ்சிடும். எலுமிச்சை மணம் பட்டுச்சுன்னா அதுல கால்சியம் நிறைய இருக்கு, செல் அது கரைஞ்சு தண்ணியா மாறிடும். அதுல தண்ணி ஊத்தி கலக்கி குடிச்சு பாருங்க, உடம்புல கால்சியம் டிபிஷியன்சி சரியா போயிடும், உடம்பு உஷ்ணம் கம்மியாகும். எப்பேற்பட்ட பயங்கர ஹீட்டா இருந்தாலும் பொடுகுலாம் அப்படியே குறைஞ்சு போயிருங்க, உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். செல்ஸ் பிளஸ் லைன் ரெண்டு கலந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, குடிக்கலாம் ஒன்னாக, அது வெறும் கால்சியம் அதனால உடம்பு நல்லதுதான், குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் டெய்லி குடிக்க வேண்டாம், வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம். ஓடு மட்டும் சாப்பிடணும், உள்ள நத்தையும் சாப்பிடாதீங்க. பார்க்கின்சன், சில பேருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வரும், மெதுவா நடப்பாங்க, உடம்புல எதுவும் ஸ்பீடா வந்து வேலை செய்ய முடியாது,
மூளைக்குள்ள செரட்டோனின் டோபாமின் அப்படின்னு சில திரவங்கள்லாம் சுரக்கும் நம்ம தூங்குறதுக்காக. அந்த சுரப்பிக்கு ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா, அளவுக்கு அதிகமா சுரந்தாலோ அளவு கம்மியா சுரந்தாலோ, இதுக்கு பேர் பார்க்கின்சன். இவங்க என்ன பண்ணும், தூக்கம் அப்படின்னு சப்ஜெக்ட் பேசணும் பாத்தீங்களா, அது இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். இப்ப இருந்து ஆரம்பிச்சு உட்காந்து தூங்கணும், தாடை தடை கொடுக்கணும், உச்சந்திரை தடை கொடுக்கணும், டீ காஃபி சாப்பிடக்கூடாது, இம்முங்கிற வார்த்தை அதிகமா சொல்லணும், அப்புறம் யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். நல்ல காரியங்கள் எவ்வளவு சேர்த்திக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் சரியா போயிடும். அவங்களுக்கு முக்கியமா நாடி சுத்திங்கிற மூச்சு பயிற்சியும் இம்முங்கிற வார்த்தை தான் முக்கியம். உட்காந்துட்டு டெய்லி 24 மணி நேரம் வேலைக்கு போறதுல இல்ல, நோய் எதிர்ச்சி எல்லாம் விடுதலை உட்காந்துருக்கீங்க, சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் ஃபுல்லா சொல்லுங்க, ஒரு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டா கணக்கு போட்டு 30 நாள் கரெக்டா சொல்ல போதுங்க, கண்டிப்பா குணம் ஆயிரும். நம்பிக்கை இருந்தா போதும். மூளைக்குள்ள சுரப்பிகள் அதிகமா சுரக்குது கம்மியா சுரக்குது, மூளைக்குள்ள சுரப்பிகளுக்கு அறிவு கெட்டு போச்சு இருக்கும். அப்ப இந்த 5 காரணம் சரி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதை குணப்படுத்த முடியும். கிட்னி ஃபெயிலியர் இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், கிட்னி ஃபெயிலியருக்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னால உள்ளங்கால முழுசா மசாஜ் பண்ணிட்டு தூங்கணும். இந்த உள்ளங்கால்ல இந்த பாயிண்ட் பாத்துறீங்களா, கிட்னி பாயிண்ட்னு 21 வரும் புள்ளியில கடைசி பாயிண்ட், அது K1 கிட்னி பாயிண்ட். உள்ளங்கால் முழுசு மசாஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணிட்டு போட்டு தூங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயில் குணமாகுங்க. 1, 2 இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அது போக நெகம் இருக்கு இல்லையா, சுண்டு நெகம், நெகத்துல அவுட்டர் அவுட்டர்ல அவுட்டாட்டி வேலை வச்சு ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் காலையில எந்திரிச்சு மசாஜ் பண்ணும். செஞ்சு என்ன தெரியுங்களா, மூத்திரம் வராம இருக்கிற ஒரு கிட்னி 6 செகண்ட் மூத்திரம் வந்துடும். யாருக்காவது வயிறு ஒப்பி, தாத்தா பாட்டி யாராவது வயிறு ஒப்பி கிட்னி ஃபெயிலியர்ல உயிருக்கு ஆபத்துல எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க படுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்க போய் அந்த சுண்டு விரல மட்டும் மசாஜ் பண்ணி கண்ணை மூடி என் உடம்புல இருக்கிற பிராணசக்தி இந்த இடத்துல வழியே உடம்புக்குள்ள போகுதுன்னு நினைச்சு பாருங்க. நினைச்சுன்னா மூத்திரம் வந்துருங்க. இது வெரி சிம்பிளஸ்ட் வே. நகத்துக்கு அவுட்டர்ல, நகத்துக்கு பக்கத்துல இருக்கு சதையில, நகக்கண்ணு முடி இருக்குங்களா அது பக்கத்துல, அந்த ஏரியா பண்ணா போதுங்க. சுண்டுவல் கால், கால் சுண்டுவல்ல நகம் முடிஞ்சவன் இருக்கிற அந்த அவுட்டர் சைட்ல மசாஜ் பண்ணா போதுங்க. இந்த இடம் தெரியுமா, கழிவு நீக்க புள்ளிங்கிறதுனால ஞாபகம் மென்சஸ் போகல, 30 ஆச்சு, 28 ஆச்சு, மென்சஸ் போகல, இங்க மசாஜ் வெளியே மென்சஸ் உடனே வெளியே வந்துடும். கழிவு நீக்கம், நமது உடம்பில் கழிவு அதிகமா இருந்து வெளியே வராம தவச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் டச் பண்ணா எப்பேற்பட்ட கழிவு வெளியே வருங்க. சைட் ரெண்டு கால பண்ணலாம் பாருங்க, இந்த இடம் அதாவது நீங்க மத்தவங்க பண்ணலாங்க, ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல நான் தொடர மாட்டேன் அப்படி ஒரிஞ்சு தள்ளிட்டு விரல வச்ச போதுங்க பவர் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் டச் ஹீலிங், பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங் இருக்குங்க. அந்த இடத்துல தொடரலாம் வேண்டாம், அப்படி பக்கத்துல போய் வச்சா போது என் கையில் இருந்து அது போர் நல்லா தெரியும். ஏன்னா அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பயிற்சி நிறைய பண்ணிருக்கோம், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் யாருக்காவது இருந்தா இந்த தண்ணி குடிக்கிறது பத்தி சொன்ன பாத்தீங்களா, தண்ணி எவ்வளவு குடிக்கணும், என்ன குடிக்கணும்னு, பிளைன் வாட்டர் தான் குடிக்கணும், சப்பி சப்பி குடிக்கணும், வெதுவா குடிக்கணும், அழகா குடிக்கணும், தண்ணி மட்டும் கரெக்ட் பண்ணணும், அப்புறம் உப்பு கல்லுப்பு தான் சாப்பிடணும், வறுத்து தான் சாப்பிடணும், அவங்க நாக்குல எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ கரெக்டா சாப்பிடுங்க, மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது, அதிகமா சாப்பிடக்கூடாது. உப்பை சரி பண்ணணும், தண்ணியை சரி பண்ணணும், உள்ளங்கால மசாஜ் பண்ணணும், நைட்டு உள்ளங்கால சென்டர் பாயிண்ட பிடிக்கணும், காலை எழுந்திரிச்சு சைட்ல பிடிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை தண்ணிய டெய்லி குடிச்சா எப்பேற்பட்ட கிட்னியும் அப்படி சரியா போயிடும், ஸ்டாப் பண்ணிடலாம். மழை பெய்யுது இல்லைங்களா, ரெயின் வாட்டர் முதல்ல மழை பெய்யும் போது முதல் 5 நிமிஷம் விட்டுறணும், ஏன்னா அது கெமிக்கல் எல்லாம் வரும் தூசு அழுக்கெல்லாம். முதல் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் எல்லாம் வச்சு டைரக்டா பிடிக்கணும், இல்ல ஓட்டு மேல விழுந்து வர்றது அதான் பிடிக்கலாம், பட் டைரக்டா பிடிக்கிறது பவர் அதிகமா இருக்கும்.
ஓட்டு மேல உழுது வரதா இருந்தா முதல் 5 நிமிஷம் குப்பையெல்லாம் வந்து முடிச்ச உடனே அதுக்கப்புறமா வேற அழுக்கெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா ஓட்டு தண்ணி இந்த வீட்டுக்கு மேல இருக்க தண்ணி குடிக்கலாம், சுத்தமா இருக்கா பாத்துக்கங்க. இந்த மழை தண்ணிய குடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வெயில் படாத இடத்துல ஒழிச்சு வச்சிடணும். மழை தண்ணியில வெயில் பட்டா 24 hours புழு வந்துடும், கெட்டு போயிடும். மழை தண்ணியில வெயில் படாம இருந்தா 6 வருஷம் கெட்டு போவாங்க, புழு வராது. கங்கா தண்ணி மாதிரி இது என்ன பண்ணுங்க, மழை தண்ணி ஒடிச்சு மழை தண்ணி குடிச்சு அதான் இருக்கு இல்லையே பியூரஸ்ட் வாட்டர் அந்த வாழ்ந்துங்க. அத ஒரு ட்ரம்ல மூடி போட்டு நல்லா டைட்டா கட்டி இருட்டான உங்க வீட்டுல இருட்டான ரூம் இருக்கு இல்லையா அங்க கட்டிடலாம் வச்சிருக்கேன். சூரிய வெளிச்ச படா பாத்துக்குங்க, கைப்படா பாத்துக்குங்க. இப்படி நிறைய தண்ணி எடுக்கணும். ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா நீங்க வேணும் ட்ரம் வேணா புதுசா வாங்கிக்கணும், வாங்கி ஃபுல் ஸ்டாக் ஏத்திடணும். ஏத்திட்டு யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ, மூத்திரம் அதிகமா போயிட்டு இருக்கோ, இந்த மாதிரி சிறுநீர் சம்பந்தப்பட்ட மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் அவங்க அவன் தண்ணி குடிக்கணும். அதான் குடிக்கணுங்க, குடிச்சதா தெரியுமா எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் அப்படியே குணமாயிருங்க. டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா எப்படி தெரியும் ஸ்டாப் பண்ண முடியும், சாதா தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, சாதா தண்ணிய கிட்னி என்ன பண்ணுது இந்த மழை தண்ணியா மாத்தி ரத்தம் கலக்குது. மழை தண்ணி குடிச்சா கிட்னிக்கு வேலையே இல்லை, தண்ணி உள்ள போன பிரிக்க வேண்டிய வேலையே இருக்கு, அப்படி எடுத்து உள்ள கலந்து ஏன்னா அவ்வளவு பியூரஸ்ட் வாட்டர் பெஸ்ட் குவாலிட்டி. என்ன ஆகும், கிட்னிக்கு வேலையே இல்லை. அப்போ கிட்னி தன் நோயை குணப்படுத்துற வேலை மட்டும்தான் பார்க்கும், அதுக்கு ஓவர்லோடும் இல்லையா. முடிஞ்சு போச்சுங்க, இந்த மாதிரி நிறைய பேர்த்தி சொல்லி நிறைய பேர்த்தோட கிட்னி குணமா இருக்குங்க. இதுக்கு இல்லையா பெஸ்ட் சொல்யூஷன், சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. சூரிய வெளிச்ச மட்டும் படாம பாத்துக்கோங்க, அதுல புழு வராத வரைக்கும் குடிக்கலாம். புழு வந்தா குடிக்காதீங்க, நீங்க வெயில் படாம வச்சிருந்தா அது வருஷக்கணக்கா இருக்கும், ஒன்னாக வெயில் பட்டா புழு வந்துடும். டெய்லி ஊத்துறீங்க குடிச்சிங்க, ஸ்டாக்க வந்து வெயில் படாம உள்ள வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு குடம் ஒரு குடம் எடுத்து வந்து ஊத்திக்கிங்க, அன்னைக்கு அது முடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கிட்னி பெயர் இருக்கிறவங்க கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடலாம் தப்பு இல்ல, பொதுவா சாப்பிடலாம். ஏன் தெரியுமா, கொய்யாப்பழத்துல கொட்டை இருக்குமா, இங்க இருக்க எல்லாத்துக்கும் கொய்யாப்பழம் கொடுத்தா நமக்கு வித்த வித்த தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஆளு கொடுத்த என்ன, கொய்யாப்பழத்தை சாப்பிடும் போது சவுண்டே வராது பாத்துருக்கீங்களா. ஆனா நம்ம சாப்பிட எப்படி சாப்பிடுவோம், இனிமேல் சாப்பிட கத்துட்டோமா, கொய்யாப்பழத்தை வாயில போட்டா கடா போட்டா கடாவில் சவுண்டு வரணும். ஏன் அவ்வளவு கொட்டை இருக்கா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா, இவங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டு என்ன ஆகும், ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டு முழுங்கிருவாங்களா, இந்த கொட்டை உள்ள போய் ஜீரணமாகாதா, எல்லா பிரச்சனையும் வரும். சோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, முழுங்க கூடாது, நல்லா மென்னு அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா, கொட்டையை நல்லா கடிச்சு மென்னு கூல்மா இறைச்சிதான் முழுங்கணும். இல்ல கொட்டை எடுத்துடலாம், நான் சொன்ன நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுல, அந்த கொட்டையை நல்லா கடிச்சு மென்று கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அது சத்து இருக்குது, நல்லதுதான், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை முழுங்குதுன்னு வேணாலும் எடுத்துடலாம், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்க. அதனால எப்பவுமே கொட்டை இருக்கிற பழங்கள் சாப்பிட்டா அந்த கொட்டையை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சுதான் முழுங்கணுங்க, அப்படியே முழுங்க கூடாது. இன்னொன்னு இந்த சீட்லெஸ் யாரும் சாப்பிடவே கூடாது. இப்ப புதுசா வந்துருக்கீங்களா, எது எடுத்தாலும் சீட்லெஸ் சீட்லெஸ்னு யாரெல்லாம் சீட்லெஸ் சாப்பிட்டு இருக்கீங்களோ நீங்க சீட்லெஸ்ஸா போயிருவீங்க, அது வீரியம் இருக்காது. ஒரு இதுல சீட் இருந்தாதான் வீரியங்க, சீடு இல்லைன்னா வீரியம் கிடையாது, சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஹைபிரிட் உடம்புக்கு நல்லது கிடையாது. கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணுல குற வர்றது, ஹை பிரஷர், ட்ரை ஐஸ், gall bladder stone, fatty liver, jaundice, hepatitis B, மஞ்சக்காமாலை, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்.
அதாவது கண்ணுக்கும் லிவருக்கும் கால்கடலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பாத்தங்களா? சோ இது எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். தனித்தனியா கேட்காதீங்க. எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட, எப்பேற்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட, எப்பேற்பட்ட கால்கடல் ஸ்டோன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? கீழா நெல்லி இலையில ஒரு இலை இருக்கு, இதை மட்டும் டெய்லி ஒரு லீஃப் எடுத்து வாயில மட்டும் நல்லா மென்று பச்சையா சாப்பிடுங்க. எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் குணமாயிரும். ஜாண்டிஸ், ஹெப்படைடிஸ் பி எல்லாம் 100% குணமாகும். கீழாய் நெல்லி இலை, அதாவது கீ காய் நெல்லின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்கும், கீழே வந்து சின்ன சின்னதா உருண்ட உருண்டையா காய் மாதிரி இருக்கும், சின்ன லீஃபா இருக்கும், இந்த புளிய மர இலை மாதிரி இருக்கும். ஒரு இலை இல்லைங்க, இந்த பக்கம் பத்து அந்த பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு டோட்டல் லீஃப் டோட்டலா இருக்கணும். கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம், தப்பு இல்ல. வெண்ணு சாப்பிடுங்க, அதை பச்சையா எடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காயோட சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வாயில போட்டு மென்னு சாப்பிடணும். நாட்டு மருந்துகள்ப்பட்ட எல்லா நோய்க்கும் அற்புதமான மருந்து. நீங்க இன்டர்நெட்ல ஏதாவது விக்கிபீடியால கூகுள்ல போய் ஜாண்டிஸ் ஹெப்படைடிஸ் பி மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த முடியுமான்னு அழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கதையும் எழுதிட்டு அதை குணப்படுத்த முடியாது, அது சரியான மருந்து மாத்திரை கிடையாதுன்னு போட்டு கடைசியா சொல்லியிருப்பாங்க. கீழாநெல்லி இலை சாப்பிட்டா இது குணமாகும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சயின்டிபிக்கா அதை நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதியிருப்பாங்க. கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்டர்நெட்ல ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா இன்னும் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அர்த்தம். நேரடியா அதை கீழே நோயை குணப்படுத்தாதுன்னு எழுத முடியாம, குணப்படுத்தும்னு எழுத முடியாம என்ன பண்றாங்க? ஒண்ணு என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் குணமே ஆகாதுன்னு எழுதணும், இல்ல கண்டிப்பா குணமாகும்னு எழுதணும். சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு குணமாகும்னு. ஆனா நேரடியா சொன்னா நீங்க நல்லா போயிருவீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மாத்தி எழுதிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கங்க. இப்படி எந்தெந்த நோய்க்கெல்லாம் சயின்டிபிக்கா இன்னும் நிரூபிக்கப்படவில்லைங்கிறத நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்களோ அதெல்லாம் பெஸ்ட் சொல்யூஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அதான் கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லாமே சரியாகும். இது ஒண்ணு மட்டும் நீங்க லைனா சொல்றாங்க. அடுத்தது தினமும் 5 முறை கண்ணை கழுவணும். பிளைன் வாட்டர்ல இந்த டப்பா பொறுத்தவரைக்கும்லாம் கண்ணுக்கு டப்பா, அதை வச்சு கழுவலாம். இல்ல காலையில தண்ணி குளிக்கிறதுக்கு பக்கெட்ல தண்ணி எடுக்கும் பொழுது அப்படியே தலையை உள்ள விட்டு முடிச்சு முடிச்சு பார்க்கலாம். இல்ல மத்தியானத்துல ஈவினிங்ல ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கையில தண்ணி எடுத்துட்டு அந்த கையில கண்ணுல வந்து வைக்கலாம். பிளைன் வாட்டர்ல கண்ணை கழுவலாம் போதுங்க. கண்ணுக்கு அவ்வளவு பவர், கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணும். இது 2. 3, இந்த யோகா பண்ணும்போது கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சிமிட்டுங்க சொன்னீங்களா, கண்ணுக்கு சக்தி, கண்ணை சிமிட்டுனா போதுங்க. அதான் ரெஃப்ரெஸ், அடிக்கடி கண் அடிக்கணும், கண்ணு சிமிட்டணும். கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம், கண்ணு கெட்டு போயிடும் இல்லையா? 1 ஹவருக்கு 1 தடவை ஞாபகம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் பார்க்காம கண்ணை சிமிட்டணும். அப்ப கம்ப்யூட்டர் பார்த்து சிமிட்டப்படாது, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி சிமிட்டணும். திரும்பும் போது அங்க வேற யாரும் இல்லாம பாத்துக்கணும். சாப்பிடலாம், சில்ட்ரன் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. கண்ணு கழுவணும். அடுத்தது பச்சை கேரட்டை டெய்லி ஒண்ணு பச்சையா அப்படியே கடிச்சு சாப்பிடணும். வேக வைக்காம, எந்த எலுமிச்சம்பழம் பெப்பர் எதுவும் போடாம வெறும் கேரட்டை பச்சையா கடிச்சு சாப்பிடணும். ஃபுல் கேரட், ஒரு கேரட் சின்னதா, ஒரு கேரட் ஃபுல்லா சாப்பிடணும். விளக்கெண்ணெய் கண்ணுக்குள்ள விடலாமா? இல்ல விளக்கெண்ணெய் விட வேண்டாங்க, கண்ணு கழுவுனா போதும். கேரட்டை மென்னுதான் சாப்பிடணும், அதான் சக்தி. கட் பண்ணனா, கட் பண்ணா கொஞ்சம் பவர் கம்மியாகும். மிக்சியில போட்டு அடிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாகும். இது ஜூஸ் மாதிரி இன்னும் பால் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பச்சையை கடிச்சு சாப்பிடும் பொழுதுதான் அது பவர் அதிகமாக இருக்கும். நான் முதல்ல சொல்றேங்க, ஒரு பொருளை வெட்ட வெட்ட அது சக்தி வெளியே போகும். அந்த மிக்சியில போட்டு அடிக்க ரெவல்யூஷன் பாருங்க, மினிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
3000 4000 இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா ஒரு பொருளை உடைச்சா சக்தி ஆவியா போயிடும், கனவா போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பச்சையா கடிச்சு சாப்பிடுங்க. பல்லுன்றதை மட்டும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு தெரியல இங்க ஒரு பல்லு செட்டு பொருள் வச்சிருக்கீங்க, ஏமாத்துறீங்க. நானும் பண்றேன் பாக்குறதுக்கு பல விஷயமா தெரிஞ்சு நான் பேசிட்டேன். அது டூப்ளிகேட் முழுக்க தெரியும். அது எதுக்கே சொல்லிட்டேன், பல்லு இல்லாதவங்க எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டேன். மூக்கு நுனிய டெய்லி 5 நிமிஷம் பார்க்கணும். கண்ணாடி கழட்டிட்டு உங்க மூக்கு நுனிய 2 கண்ணால பார்க்கணும். இதுக்கு பேரு அகோச்சரி முத்ரான்னு பேரு. இந்த அப்படியே முதல்ல பார்க்கும் போது இப்படி அப்படின்னு தெரியும். அப்புறம் அப்படி இப்படி இப்படி பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழுங்கா தெரியும், பிரமீடமா தெரியும். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட நோயும் குணமாக கண்ணாடி கட்டிடலாம். சொல்றது ஏற்கனவே கண்ணாடி மாற்றிக்கிட்டீங்களா, அதுல கழுட்டு கையிலே சொல்லிருக்கேன். இதெல்லாம் செஞ்சா கண்ணாடி கட்டிடலாம், பவர் வந்து கிளியர் ஆயிடும். டெய்லி இந்த மூக்கு நுனிய டெய்லி ஒரு 5 to 10 minutes பண்ணலாம். வரும் அடுத்தது இந்த பூர்வ மத்திய பார்க்கணும். நம்ம இந்த கண்ணு பயிற்சி பண்ணும் போது 12 நம்பர் பாரு சொன்னீங்களா, அதுல ஒரு 10 நிமிஷம் மூக்குலையும் 10 நிமிஷம் ரெண்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்கும் போது கண்ணாடி மாட்டக்கூடாது, கண்ணாடி கழுவி வச்சு பார்க்கணும். டெய்லி இதை பண்ணீங்கன்னா முதல்ல 2 கண்ணு வேற வேற பவர் இருக்குமா, முதல்ல ஒன்னாகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ கண்ணாடி கழட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. கண்ணாடி கழட்டி பாக்கெட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லுவாங்க கண்ணாடி மாட்டிட்டே இருங்க, அப்பதான் கண்ணு நல்லா தெரியல. நான் கேட்கறேன், சும்மா கேட்கல, எல்லாரும் கண்ணு மாட்டிருக்கீங்கல்ல, நீங்க மாட்டேன்னு இருந்தீங்க, கண்ணு நல்லா போச்சா? கண்ணாடி மாற்ற வரைக்கும் கண்ணு சரியா போகவே போகாது. ஏன் தெரியுமா, கண்ணாடி மாட்டிருக்கீங்கல்ல, உங்களுடைய கண்ணுடைய பார்வை இந்த கண்ணாடி வரைக்கும் தான் அந்த 3D வரும், அது 2D மாறிடும். 3D 2D தெரியலீங்களா, இப்ப பார்த்தா அது 3D தெரியலீங்களா. கண்ணாடி மாட்டிட்டா கண்ணாடி நம்ம 3D கொண்டு போகாது, 2D தெரியுங்க. இப்படி பார்த்து பார்த்து என்ன தெரியுமா, கண்ணுடைய ஃபோக்கல் இருந்து மாறிடும். இப்ப நான் பாக்குறேன், கடைசியா பாக்குறேன், இந்த லைட்டை பாக்குறேன், டேபிளை பாக்குறேன், டிஸ்டன்ஸ் மாறுதா, டக்கு டக்கு டக்குனு மாறுதா? இப்ப கண்ணு எவ்வளவு ஜூம் பண்ணிட்டு இருக்கு, கலர் அது ஜூம் பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணாடி மாட்டினோட கண்ணாடி வரைக்கும் தான் அது ஒரிஜினலா பார்க்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி ஊடுவி பார்க்க முடியலீங்களா, அப்படி பார்க்கும்போது கண்ணு கெட்டு போகுது, ஜூம் பண்ண மாட்டேங்குது, கலர் ஒழுங்கு ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது நடுவில் கண்ணாடி இருக்கு, கண்ணு கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல கண்ணாடி கட்டி பேக்கெட் வச்சுக்கணும். படிக்கும் போது கண்ணு தெரியலையா, அப்ப மட்டும் மாட்டணும். கம்ப்யூட்டர் பார்க்கும்போது கண்ணு தெரியலையா, எப்போ கண்ணாடி பேக்கெட் இருக்கணும், நீங்க வாடி வேலையை பார்த்துட்டே இருக்கணும். எப்ப உங்களுக்கு கண்ணாடி இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியுமோ அப்ப மட்டும் மாட்டணும். மத்த எல்லாத்தையும் கட்டி பேக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கண்ணு சரியா போயிடும். 5 to 10 minutes இங்க 5 minutes இங்க 5 minutes இல்ல இங்க 10 minutes 5 minutes பார்க்கலாம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு கண்ணு வந்து வலிக்கும், சும்மா ஒரு நிமிஷம் பாருங்க, ரெஸ்ட் கொடுங்க, பாருங்க ரெஸ்ட் கொடுத்து பொறுமையா பாருங்க. புருவ மத்தி அங்க பார்க்க முடியாதுங்க, இந்த புருவ மத்தி பார்க்க முடியாது. இங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நம்ம கண் பயிற்சி பண்ணலீங்களா, 12 பார்த்தீங்க இல்லையா, அந்த 12 பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்க வேணாம், அங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும், சரியா போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கண்ணு சம்பந்தப்பட்ட, இந்த லிவர் சம்பந்தப்பட்ட, கால் பிளேடர் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும்.
ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தா வெயிட் அதிகமா இருக்கும், நல்லா பயப்பட வேண்டாம். ஏற்கனவே சொன்னதுதான், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புரிஞ்சுக்குங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா இயற்கையாகவே குண்டா இருந்தீங்கன்னா ஒல்லியாருவீங்க. ஏற்கனவே டிவியில் சொல்லியிருப்பேன், தொப்ப கம்மியாகும், உடம்பு கம்மியாகும், பயப்படாதீங்க. அதே மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் குண்டாவீங்க, என்னமோ ஆவீங்க, ஆக மொத்தம் உடம்புக்கு தெரியும். எது நடந்தாலும் சந்தோஷம் நினைச்சுக்குங்க, ஆக மொத்தம் வித்தியாசம் தெரியும். இந்த வெயிட் இருக்க மாட்டேங்க, இன்னைக்கு வெயிட் போட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று அதிகமாயிட்டு போகும், கம்மியாயிட்டு போகும். யாருக்கு ஒண்ணுமே ஆகலையோ நீங்க ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ உடம்புல இருக்கிற எல்லா ஊருக்கும் ஆரோக்கியம் இருந்தா தானே அதே வெயிட் ஸ்டடி ஆகும். எப்ப வெயிட் கம்மி ஆகுதோ கழிவு இருக்குன்னு அர்த்தம், எப்ப வெயிட் அதிகமாகுதோ உடம்புல சத்தே இல்லைன்னு அர்த்தம். வெயிட் அதிகமாகல கம்மி ஆகல சொன்னீங்கன்னா காரத்தைக்கு விட்டுக்கலாம், நான் ஆரோக்கியமா இருந்தேன், இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாலேயே ஆரோக்கியமா இருக்கேன்னு நீங்க சொல்லிக்கலாம். பழங்கள், இயற்கை உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கேரட் சாப்பிடும் பொழுது இதுல காரம் இல்லைன்னு மிளகா பொடி எல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. ஆப்பிள் சாப்பிடும் போது மிளகா பொடி புரிஞ்சுக்குங்க. சமைச்ச உணவுக்கு தான் ஆறு சுவை சேர்த்துக்க சொல்றாங்க. இயற்கையா கடவுள் சமைச்ச ஒரு உணவுக்கு நீங்க ஆறு சுவை பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பழத்துலயும் வேற வேற சுவை இருக்குங்களா? ஏன் தெரியுங்களா? கடவுள் முடிவு பண்றாரு. இந்த ஆப்பிள் எப்படி ஜீரணமாகணுமோ, எந்தெந்த உறுப்பு வேலை செய்யணுமோ அந்தந்த சுவையை கடவுள் வச்சிடறாரு. அதனால இயற்கை உணவை சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதுல ஒரு விஷயம் பார்க்கணும், எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு பார்க்கணும். ஆப்பிள் எடுத்து வாயில வைக்கிறீங்க, பிடிக்கல சாப்பிடாதீங்க, திராட்சை பிடிக்குது சாப்பிடுங்க, புரிஞ்சுங்களா? அதுல போய் ஆறு சுவை பார்க்காதீங்க. இன்னொன்னு உதாரணம் பாருங்க, ஒரு கேரட் இருக்கு, ஒரு கேரட்டை பச்சையா சாப்பிடுங்க, நல்லா இருக்கா, நாக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேரட்டை ஒரு தண்ணியில போட்டு வேக வைங்க, இப்ப எடுத்து வாயில வச்சு பாருங்க, உப்புச்சப்பில்லாம இருக்கா? வேக வைக்கிறது மூலமா கடவுள் கொடுத்த சுவை காணாம போயிருச்சு. அதுக்குதான் ஆறு சுவை சேவை சொல்லிருக்கேன். வேக வைக்காம சாப்பிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், நாக்குக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதான். அது எந்த சுவையில தான் சாப்பிடுங்க. அதனால பழங்கள்ல சாப்பிடும் போது தயவு செய்து ஆறு சுவை பார்க்காதீங்க. பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப சின்சியரா கேட்டிருக்கிறாங்க, எங்க வாழைப்பழத்துல மிளகா பொடி போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுல காரம் இல்லைங்களே, போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. எனக்கு கண்ணாடி போட்டா ஏன் கண்ணு பவர் கம்மி ஆகுதுன்னா, கண்ணாடி போட்டுட்டு நீங்க கண்ணுல பார்வையை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா, கண்ணாடி வரைக்கும் ஃபோக்கஸ் போகும், அதுக்கப்புறம் போகாது. இப்ப நான் பாக்குறேன், அவரை பாக்குறேன், இங்க பாக்குறேன், இது வரைக்கும் போகுது, வானத்தை பாக்குற நட்சத்திரம் வரைக்கும் போகுதுங்களா? அப்போ ஒரு ஒரு செகண்ட்ல நட்சத்திரம் வரைக்கும் ஜூம் பண்ற என் கண்ணு, அடுத்த செகண்ட் நீங்க ஜூம் பண்ணுது ரெண்டு அடி எத்தனை அடி. அப்போ ஒவ்வொரு செகண்ட் கண்ணு என்ன பண்ணா ஜூம் பண்ணிட்டே இருக்கும், அப்பதான் இயற்கையா கண்ணு ஆரோக்கியமா இருக்கும். கண்ணாடி மாட்டுறீங்களோ இந்த கண்ணு பவர் எழுதிங்களோ, கண்ணாடி வரைக்கும் ஜூம் பண்ணும், அதுக்கப்புறம் ஜூமே பண்ணாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டிடாதீங்க, கண்ணு நோய் வந்துருமாங்க. கண்ணாடி மாட்டினாதான் நோய் வரும். கண்ணாடி கழட்டிட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க, சாதாரணமா இருங்க, போக்கஸ் பண்ணுங்க, தெரியுதோ இல்லையோ போக்கஸ் பண்ணுங்க. எப்போ வேற வழியே இல்ல, பஸ் நம்பர் தெரியல, கண்ணாடி மாட்டியே ஆகணும்னு ஒரு நிலைமை வரும்போது மட்டும் எடுத்து மாட்டுங்க. பஸ் நம்பர் பார்த்தோம்னா காட்டி மாட்டி வச்சுக்கோங்க. படிக்கும் போது கண்ணு தெரியலையா, படிக்கும் போது மட்டும் மாட்டுங்க, மற்ற நேரத்தில் கழட்டி வைங்க. எவ்வளவு நேரம் கழட்டி வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கண்ணு குணமாயிரும். அதுக்கு சின்ன ஒரு முத்திரை இருக்கு, அதுக்கு பேரு அகோச்சரி முத்திரைன்னு பேரு. உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கோட நுனிய பார்க்கணும், ரெண்டு கண்ணால மூக்கோட நுனிய பாருங்க. முதல்ல இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு. அப்புறம் நிக்கி பாருங்க, ஒரு பிரமிடு மாதிரி, ஒரு கூமாச்சி மாதிரி முக்கோணமா தெரியும். ரெண்டு கண்ணால மூக்க நுனியை பார்த்து பாருங்க, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணு பவர் மறுபடியும் வந்துடுங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் தான் டைம், டெய்லி பத்து நிமிஷம் கண்ணுக்கு ஒதுக்குங்க, கண்ணாடி முடிஞ்ச வரைக்கும் கழட்டுங்க. கண்டிப்பா சீக்கிரமா கண்ணாடி பவர் கம்மியாயிட்டே வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணாடியை மாத்துங்க, பவர் கம்மி பண்ணி மாத்துங்க, செக் பண்ணி செக் பண்ணி. ஒரு ஆறு மாசத்துல கண்ணாடி மொத்தமா நீங்க கழட்டிடலாம். கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க நம்ம டெக்னிக் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம், உடனே நிறுத்திடலாமு கேட்பாங்க. உடனே நிறுத்தக்கூடாது, ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணணும், முதல்ல நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டிவிடி நாலு தடவை மூணு தடவை பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு முப்பது நாள் டைம் எடுத்துருங்க. முதல்ல சின்சியரா நீங்க மருந்து மாத்திரை விடுறது அப்புறம் யோசிங்க, முதல்ல இதை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. முப்பது நாள் ஃபாலோ பண்ணிட்டு முப்பது நாள் தடவை டாக்டர் போய் கேட்கணும், டாக்டர் ரெண்டு நாள் ஒரு தடவை பண்றேன், எனக்கு நாலு நாள் ஒரு தடவை மாத்தி கொடுங்கன்னு கேட்கணும்.
அப்புறம் 4 நாள் கூட பண்ணணும், 1 மாசம். அப்புறம் ஒரு 6 நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா நிறுத்திடுங்க, 1 நாள். ஆனா கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க 2 நாள் கொடுத்துற பண்றீங்கல்ல, யாராவது உங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் 3 நாள் கொடுத்துற பண்ணுங்கன்னு சொன்னா திட்டுவாங்க. என்னமா திட்டுவாங்க, ஏங்க ஏற்கனவே 2 நாள் கொடுத்துற வருவீங்கன்னு சொல்லி நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கிறோம், திடீர்னு 3 நாள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல யார் உட்கார வைக்கிறது, மிஷினுக்கு யார் வேலை கொடுத்தா கேட்பாங்க. கேட்டு பாருங்க, நான் சும்மா எல்லாம் சொல்லல, கிட்னி டயாலிசிஸ் அத்தனை பேர் கேட்டு பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ மிஷினுக்காக நாமளா, நமக்காக மிஷினா, யாராவது பர்மிஷன் வாங்கி பாருங்களேன், 2 நாள் கொடுத்து பண்றேன் நீங்க 3 நாள் கூட கேட்டு பாருங்களேன், தருவாங்களா? கெஞ்சணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேஷண்ட் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. உங்க நோய் குணப்படுத்தலாம், டாக்டர் சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி தள்ளி போடும், 6 மாசத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க, 1 ஆகாது. கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு டயட் சொல்லியிருப்பாங்க, எந்த பழம் சாப்பிடாது, கொய்யா பழம் மட்டும் தான் சாப்பிடணுமாங்க. கேட்டு பாருங்க, கொய்யா பழம் சாப்பிட்டாதான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அது மட்டும் தான் சாப்பிடணும், மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். கொய்யா பழம் மாதுளம் பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் தெரியுங்களா? கொய்யா பழத்தை கொடுங்க, நானும் நீங்களும் சாப்பிடுவோம். நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிடுவீங்க, சத்தமே வராது. நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா கடக்க முட்டை கடா முடா கடாப்பட சத்தம் வரும், ஏன் தெரியுங்களா? கொய்யா பழத்துல இருக்கிற எல்லா கொட்டையோ நான் கூழ் மாதிரி ஆக்குற வரைக்கும் வாயில உள்ள முழுங்க மாட்டேன். எனக்கு கரெக்டாக கொடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் மைக் வச்சு பாருங்க, சத்தமே வராது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம், எல்லா கொட்டையும் உள்ள போய் எல்லா நோயும் ஒன்று பண்ணுதுன்னு அர்த்தம். நான் கேட்கறேன், கிட்னியே ஃபெயிலியர் ஆகி கிடக்குது, கொய்யா பழத்தை ஒருத்தர் தின்னா கிட்னி இன்னும் ஃபெயிலியர் ஆகுமா, நாசமா போவாங்களா மாட்டாங்களா? இது கூட புரியாது, புரியல உங்களுக்கு. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நம்பாதீங்க, அவ்வளவுதாங்க. கொய்யா பழமும் மாதுளம் பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, அதுதான் கொட்டை கொட்டை இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, கொட்டையோட முழுங்கினா ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்படும். அதனால டயாலிசிஸ் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. அதே மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, ஹீமோ தெரப்பி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்றதுதான் முக்கியம். அதே மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிடலாமா, அதுவும் குப்பை. ஒரு ஹோட்டல் எழுதி வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல ஹோட்டல் வெளியே வந்துருவேன், சாப்பிட மாட்டேன். அதை பத்தி சாப்பிடணும், என்ன சாப்பிடறதே கொழுப்புக்காக தாங்க. தேங்காய் சாப்பிடுறதே உடம்பு கொழுப்பு வேணும், அதுக்கு தான் திங்கிறோம். அதுல எப்ப கொழுப்பு இல்லையோ இதுக்கு சாப்பிடுறீங்க, தேவையில்லை, உள்ள போய் மலமா தான் வரும். கொழுப்பு தான் பித்த நீரா மாறுது, அதான் ஜீரண வேலைக்கு உதவி செய்யுது. உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் பேக்கிங்கா இருக்குது கொழுப்பு. ஒரு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிட்டு எப்படி இங்க உயிரோடு இருப்பீங்க நீங்க? யார் சொன்ன உங்களுக்கு? யாரோ தப்பா உழைட்டு இருக்கிறாங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை குப்பையில போடுங்க, கொழுப்பு இருந்தா மட்டும்தான் அது எண்ணெய்னு பேரு. நம்ம உடம்புக்கு எது அத்தியாவசிய தேவை தேவையில்லைன்னு தெரியாம என்னமோ நடந்துட்டு இருக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிடாதீங்க, அது ஒரு உணவே கிடையாது, உணவே கிடையாது. மலம் போகும்போது ரத்தமா வருது, யூரின் போகும்போது ரத்தமா வருதுன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது என்ன காரணம் கேக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, மலம் மலம் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? யூரின்ல யூரின் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? அப்போ புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எங்கேயோ ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு ரத்த கட்டி ஏதோ கெட்ட ரத்தம் தேங்கி கிடக்கு. உடம்பு என்ன பண்ணுன்னா ஒரு கழிவை எப்படி வெளியேற்றலாம்னு யோசிக்கும், அதுக்கு யூரின் நெட்டின்னு வேர்வை சளி வாந்தி இவ்வளவுதான். இல்ல காதுல வெளிச்சி சீல் மாதிரி வரும், அக்கி வரும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கழிவை வெளியேற்ற டெக்னிக். அந்த கெட்டு போன ரத்தம் நல்ல ரத்தம் என்னைக்குமே ரெட்டின்லயே யூரின்லயே வராதுங்க. எப்ப லெட்டில ரத்தம் போகுதோ சந்தோஷப்படுது, அந்த மாதிரி வந்தது இனிமேல் அந்த கெட்டுறது வராம இருக்கிறது நல்ல பழத்தை பழங்கள். யூரின்ல அந்த மாதிரி போகுது சளி மாதிரி போகுதுன்னா விடுங்க, போய் தீந்து போய் குணமாயிரும். நான் சொல்றது நம்ம டெக்னிக் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம போயிட்டு இருக்குங்கிறக்காக விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தப்பு போடி பண்ணிருப்பீங்க, நோய் வந்துடும். நான் சொல்றது நான் பேசிருக்கிற டாபிக்கே ஏற்கனவே நம்ம எல்லா டெக்னிக்கும் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். அதனால லெட்டின்ல ரத்தம் போனாலும் யூரின்ல ரத்தம் போனாலும் பயப்படாதீங்க. அப்ப எங்கேயோ யூரின் ட்ராக்ல மூத்திர பையில கிட்னி ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ புண்ணு வந்து ரொம்ப வருஷம் ஆறாம இருந்திருக்கு, அதெல்லாம் ஆறி கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே வீசுது. இருக்கிற வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது, பயப்படாதீங்க. அதை நிறுத்துறதுக்கு எதுவும் டெக்னிக் யூஸ் பண்ணிடாதீங்க, நிறுத்துற டெக்னிக் யூஸ் பண்ணா மறுபடியும் உள்ள போய் தங்கிடுமா, எல்லா நோயும் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்னிக்கு அறிவு இருக்கு, கண்டிப்பா ஒரு ரத்தத்துக்கு வெளியே வீசாது. அதுதான் வேண்டாம், தூக்கி வீசுது, சந்தோஷமா வெட்டுருங்க, கவலைப்படாதீங்க.
காலை 9 to 11 மணி வரைக்கும் மண்ணீரில் வேலை செய்யற நேரம், இந்த நேரத்துல சாப்பிடாதீங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது தவறான கான்செப்ட். எப்படி சொல்றேன்னா, காலைல 5 to 7 பெருங்குடல் வேலை செய்யற நேரம், நுரையில் வேலை செய்யற நேரம், 7 to 9 இறைப்பை வேலை செய்யற நேரம், 9 to 11 மண்ணில் இப்படி நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு 2.5 மணி நேரமும் ஒவ்வொரு உறுப்பு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. காலையில 9 to 11 மட்டும் சாப்பிட்றே சாப்பிடாதீங்க, அந்த பொருள் ஜீரணமாகாது, விஷமாகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தக்கு பஞ்சர்ல இது என்ன பிரச்சனைனா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 9 to 11 மண்ணீரல் வேலை செய்யற இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, 7 to 9 இறைப்பை வேலை செய்யற நேரத்துல எப்படி சாப்பிட முடியும்? மண்ணீரல் வேலை செய்யற நேரத்திலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, ஜீரணம் பண்ணாதுன்னு சொன்னா, இறைப்பை வேலை செய்யற 7 to 9 மட்டும் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? அதனால என்ன சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க நைட்டு 12 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. நைட் டியூட்டி பாக்குறீங்க, 6 மணிக்கு டியூட்டிக்கு போறீங்க, மாங்க மாங்க லேத்துல வேலை செய்யுங்க, 12 மணிக்கு கப கபான்னு பசிக்கும், 5 மணிக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? புரிஞ்சுக்குங்க, பசி எப்ப எடுக்குதோ சாப்பிடலாம், அது 12 ஆகட்டும் 9 ஆகட்டும். எப்ப காலையில 9 மணிக்கு பசி எடுக்குதோ என்ன அர்த்தம்? உடம்பு சாப்பாடு கேட்குதுன்னு அர்த்தம். தெரியாத மண்ணீர் வேலை செய்யற நேரம் எதுக்கு பசிக்குது உங்களுக்கு? உண்மையிலேயே 9 to 11 மண்ணீர்ல வேலை செய்யற நேரம் பசி எடுக்காது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா உடம்புக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? அந்த டைம்ல பசி எடுக்கக்கூடாது இல்ல? பசி எடுக்குதா இல்லையா? எடுக்கும், சாப்பிடாம இருந்து பாருங்க எடுக்கும். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடலாம், அதுக்கு 4 மணியா இருந்தாலும் சரி, காலையில 12 மணியா இருந்தாலும் சரி, டைம் எல்லாம் கிடையாது. பசின்னு வந்துருச்சுன்னா உடம்பு ஜீரணத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அதனால இந்த கணக்கை ஃபாலோ பண்ணாதீங்க, அதை ரொம்ப சின்சியரா ஆராய்ச்சி பண்ணி நான் பாத்துட்டேன். அப்படி பார்த்தா 24 மணி நேரமும் எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு, எல்லாருக்கும் சேர்ந்தா ஜீரணம் பண்ணுது, அப்ப எந்த நேரமும் சாப்பிட முடியாது. சுகர் ஃப்ரீ சாப்பிடலாமா? குப்பையில கொண்டே போகணும். ஒரு உணவுல எப்ப சுகர் இல்லையோ எதுக்கு சாப்பிடுறீங்க? நான் கேக்குறேன், டிவி பேப்பர்ல எல்லாம் விளம்பரம், இதுல சுகர் இல்ல சாப்பிடுங்க, இதுல சுகர் இல்ல குப்பையில கொண்டே கொட்டுங்க. ஒரு உணவு எதுக்கு சாப்பிடறோம் தெரியுமா? இட்லி வடை போண்டா பொங்கல் ஆனியன் ரோஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுறோம், அதுல சுகர் இருக்குது. முடிவு நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சர்க்கரை கம்மி தானே வாழுதுன்னு டிவியில பாத்துருப்பீங்கல்ல. அப்போ ஒரு சுகரே இல்லாத ஒரு பொருள் எதுக்கு சாப்பிடுறீங்க முதல்ல? புரியல எனக்கு. சுகர் இல்லாத எந்த பொருளையும் நம்ம சாப்பிடவே கூடாது, தேவையே இல்லை. அது என்ன தெரியுங்களா? வாயில போய் வயித்துல போய் மலமா போ, எது கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்க? ஒரு உணவுல சுகர் இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். எனக்கு புரியல, எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சுகர் ஃப்ரீ சேர்த்திக்கீங்கன்னு. சுகர் ஃப்ரீ மட்டும் யாராவது சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். இட்லி மட்டும் சாப்பிட்டு உயிரோட இருக்கலாம், வடை மட்டும் சாப்பிட்டு உயிரோட இருக்கலாம், கொத்து புரோட்டா சாப்பிட்டு உயிரோட இருக்கலாங்க. சுகர் ஃப்ரீ மட்டும் சாப்பிட்டு உலகத்துல எவனாலும் உயிரோட இருக்க முடியாது, செக் பண்ணி பாருங்க. சுகரே இல்ல அப்புறத்துக்கு சாப்பிடுறீங்க, அதுக்கு மேல 250 ரூபா சின்ன டப்பாவா இருக்கும். ஆனா கீரைக்காரட்டு போய் சண்டை 1.5 ரூபா கீரைக்கு, அதுக்கு மட்டும் 250 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறது சுகர் ஃப்ரீ சாப்பிடுறாங்கன்னு. தயவு செய்து கொண்டு குப்பையில போடுங்க. எந்த உணவுல சுகர் இல்லையோ அது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அடிப்படையே புரியல, சுகர்னா என்னன்னே புரியல. இந்த மாத்திரை உள்ள போய் உடம்புல என்ன பண்றதுன்னு ஒரு ஆராய்ச்சி, இதை பத்தி ஒரு ரிப்போர்ட், இதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆனா என்னைக்குமே யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரை கம்பெனியும் நான் கொடுக்குற இந்த மாதிரியும் வேற கம்பெனி கொடுக்குற அந்த மாதிரியும், அதாவது தைராய்டுக்கும் பிபிக்கும் ஆஸ்துமாவுக்கும் 3 மாத்திரையும் ஒன்னா சாப்பிட்டா ஒரு உடம்புக்குள்ள என்ன பண்றதுங்கிறது யாரு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல தெரியுங்களா? இது 3 கெமிக்கல் உள்ள போனா அதுக்கு பேர் தான் நோய். டெஸ்ட் டியூப்ல ஒரு பொருளை போட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், 4 பொருளை போட்டு 4 ரியாக்ஷன் கொடுக்குமா? எப்ப சக்கரை ஆஸ்மா பிபிக்கு 3க்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ இது போய் கல்லீரட்டு வேலை வேலை வாங்கும், அது போய் வேற வேலை வாங்கும். இப்படி ஒரு உறுப்பு போய் 4 மருந்து போய் 4 வேலையை செஞ்சோம்னா உறுப்பு கெட்டு போகமா போகாதா? கிட்னி கெட்டு போகமா போகாதா? ஹோமியோபதி கான்செப்ட கேட்டு பாருங்க, சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும், 2 டோஸ் கொடுக்கக்கூடாது. ஹோமியோபதி அருமையான கான்செப்ட். அது ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, நான் சொல்றது சாப்பிடக்கூடாது பரவாயில்ல. யார ஒருத்தங்க 4 நோய்க்கு 4 மாத்திரை சாப்பிடல அதுவே விஷம். ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இது வரைக்கும் யாரும் அந்த ஆராய்ச்சி பண்ணல, அதை செஞ்சு பாருங்க எவ்வளவு விஷமா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். பித்தை பைய வெட்டினா கேன்சர் வரும், அப்பண்டிக்ஸ வெட்டினா கேன்சர் வரும், கர்ப்பைய வெட்டினா கேன்சர் வரும்னு பயமுறுத்திட்டீங்களே, நாங்க தைரியம் படுத்துறதுக்கு தான் இங்க வந்தோம். இப்படி சொல்லிட்டீங்களே, ஏற்கனவே வெட்டிட்டேன்னு என்ன பண்றதுன்னு பல பேர் கேக்குறாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே தப்பான முறையில சாப்பாடை சாப்பிட்டுட்டு தப்பான முறையில தண்ணி தூக்கம் மூச்சு காத்தெல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு
அதையும் வெட்டிட்டு மறுபடியும் அதே தப்ப பண்ணாம கேண்டிடேட்ஸ் வரும். நாம தான் எப்படி நல்ல விதமா சாப்பிடறத கத்துக்கிட்டோம்ல. அதனால உங்களுக்கு எந்த ஊரும் வெட்டி இருந்தாலும் என்ன, மற்றவங்களோட கொஞ்சம் கஷ்டப்படு உடம்பு. பித்த பைய வெட்டிருச்சுன்னா பித்த பைய செய்ய வேண்டிய வேலையும் கல்லீரல் பண்ணும். ஆனா கல்லீரல் ஓவர்லோடா என்ன, நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கல்லீரல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பாத்துக்கும். ஆனா இந்த டெக்னிக் தெரியாம பித்தப்பை யாரெல்லாம் வெட்டிட்டு பழைய மாதிரி தப்பு பண்றாங்களோ அப்பதான் கேன்சர் வரும், புரிஞ்சுங்களா? அதனால பயப்படாதீங்க. நான் முதல்லயே மருத்துவத்தை சொல்லியாச்சு என்னமெல்லாம் பண்ணணும்னு, அதனாலதான் தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். அப்பண்டிக்ஸ் வெட்டினா பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பண்டிக்ஸ் வலி ஏற்படுறதுக்கான சிம்டமே இல்லாம இருக்கும். மறுபடியும் தப்பு பண்ணாதான் கேன்சர் வரும். கருப்பை வெட்டி எடுத்துட்டா கழிவு வெளியே போறதுக்குதான் நம்ம டெக்னிக் கத்துக்கிட்ட இல்லைங்களா? இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா கழிவே உள்ள போகாது, அப்புறம் கருப்புக்கு எதுக்கு வேலை? அப்ப கழிவே உள்ள போகலைன்னா அந்த பையோட வேலைய மத்த உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கோ. நான் சொல்றதுங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த உறுப்புகள் எல்லாம் வெட்டி எடுத்தா கேன்சர் வரும் சொல்றது ஏற்கனவே தப்பான பழக்க வழக்கத்தோட வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் தப்பான பழக்க வழக்கம் இருந்தாதான் கேன்சர் எடுத்து வரும். நாம நல்ல பழக்கத்தை பழகிட்டோம் வர. நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அதை பொறுத்து இருக்கு. கூட முடிஞ்சா யோகா சேர்த்திக்கங்க, கண்டிப்பா குணமாகும். என்னன்னா முதல் ஏப்பம் வந்தா சாப்பாடு நிறுத்துங்கிறது ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ் இருக்கு, பசி எடுத்தா சாப்பிடணும்னு. ஸோ ஒரு இட்லி சாப்பிட்டு ஏப்பம் வந்து நிறுத்திக்கங்க, மறுபடி பரிசத்தை சாப்பிடுங்க. அது முடியாது இல்லையா? காலை 8 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட்டோம், ஏப்பம் வந்துருச்சு, இதான் ரூல்ஸ், நிறுத்திக்கலாம். மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிட ரூல்ஸ் இருக்குல்ல, அப்போ 9 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுவீங்களா? சோ அதுக்கு என்ன பண்றேன்னா, நான் 1 மணிக்கு தான் சாப்பிட போறேன், வேலை இருக்கு, அதனால 2 இட்லி மேல சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம். சோ ஆஸ் பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதா இருந்தா நீங்க ஆசிரமத்துல உட்காந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா சின்சியரா கரெக்டா பசி எடுத்தா சாப்பிடலாம். நான் வந்து சின்சியரா ஒரே வார்த்தை சொல்லிட்டு பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன்? பிராக்டிக்கலா ஒத்து வராது. சோ பிராக்டிக்கலா ஒத்து வரும்போது வேற வழி இல்ல. சோ ஏப்ப வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட்டு ஆக வேண்டிய நிலைமை இருக்கு, என்ன அவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, உடனே அடுத்த நேரம் சாப்பிட முடியாது. அதனால ஏப்ப வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிடுங்க, நீங்களும் டிசைன் பண்ணுங்க, நீங்க அடுத்த நேரம் பசிக்கு சாப்பிட்ற அளவுக்கு இப்ப தாங்கிக்கங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக பழகிரும். உங்க பசி எடுக்கிற நேரமும் சாப்பிட்ற நேரம் ஒன்னா இருந்த மாதிரி நீங்களே மாத்திக்கலாம். உணவு கொஞ்சம் மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸியா இருக்கும். அந்த டெக்னிக் உண்மைதான், எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால ஏப்ப வந்தா நிறுத்தணுங்கிறது தான் டெக்னிக்கு. ஆனா மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடணும், இதுக்கு ஓகேன்னா ஏப்ப தான் நிறுத்திக்கலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்டை பத்தி என்னன்னு கேக்குறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை, ஏன்னா அதுக்கு பேரே ஃபுட் சப்ளிமெண்ட்னு வச்சாச்சு. ஃபுட்டே நல்லா இருக்கும் பொழுது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சக்தி கிடைக்கும் பொழுது எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு? பலாப்பழம் கிடைக்காத ஊர்லயா இருக்கிறோம், ஒரு திராட்சை கிடைக்காதா, ஒரு இட்லி தோசை பொங்கல் கிடைக்காதா? உணவே இல்லாத ஒரு உலகத்துல எங்காவது சேட்டலைட்ல போகும்போது, ராக்கெட்ல போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, கப்பலில் போகும்போது வேணா ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓடி போனால் கிடைக்கிறதில்ல, பழம் கிடைக்கிறதில்ல, இங்கேயே ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும். ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுங்களா? எப்படி தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா
அது வாயில ஜீர்ணமாயி, வயிற்றுல ஜீர்ணமாயி, குடல ஜீர்ணமாயி, ப்ராப்பரா ஜீர்ணம் பண்ணிட்டே போனா நல்ல பொருளா வரும். ஏற்கனவே நல்லா ஜீர்ணம் பண்ண பொருளை வாயில வச்சு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து நேரம் உள்ள போச்சுன்னா இத்தனை சுரப்பிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையா? இப்படி ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? இது அந்த தாது பொருட்களை செய்யற வேலையை விட்டுரும். ஏன்னா இருக்குது உடம்புல. அப்ப என்ன ஆகும்? எல்லா உடம்பு துருப்பிடிச்சிடும். உங்க குழந்தைக்கு டெய்லி நீங்களே ட்ரெஸ் மாட்டி விட்டு லெட்டின் போக வச்சு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டே இருந்தா 30 வயசுக்கு அவர் பண்ணுமா? அதுக்கு தெரியாது, அதுக்கு பழக்கணும் இல்ல. அப்ப இயற்கையா நம்ம உடம்பே டெய்லி அந்த மினரல் எடுத்துட்டே இருந்தாதான் பழகும். ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து பழகினா உடம்பு கெட்டு போயிடும். இன்னொன்னு தேவையில்லை, பணம் செலவு எல்லாமே சைட் எஃபெக்ட் தேவையில்லை. சாதாரண பழங்கள் காய்கறி கீரை சாப்பிட்டா அவ்வளவு சத்து இருக்குது. இல்ல இருக்கும் போது ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்? நீங்க ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதாவது காய்கறியில கெமிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு கெமிக்கல் இருக்கும்? சரி, ஒரு 5% வச்சுக்கலாம். 5% கெமிக்கல் இருக்கிற ஒரு உணவை பார்த்து இவ்வளவு பயப்பட்டுட்டு கேள்வி கேட்கறீங்களே, டிவி பேப்பர் எழுதி எழுதி எழுதுறாங்கல்ல, மருந்து மாத்திரை எத்தனை பர்சன்டேஜ் கெமிக்கல்? 100%. 100% மருந்து மாத்திரை சாப்பிடறத பத்தியே யோசிக்காத நாம 5% கெமிக்கல் இருக்கிற உணவை பத்தி ஏன் பயப்படணும்? அப்ப மாத்திரை சாப்பிட்டாவே ஜீர்ணமாகுதாமா, நோயை குணப்படுத்துதாமா? 5% கெமிக்கல் என்னன்னு தெரியுமா? கிட்னி இருக்கு இல்லைங்களா, தூக்கி வெளியே வீசிட்டு 99 உள்ள அமைச்சிடும், முடிஞ்சு போச்சு. கிட்னி ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு வாயில போட்டு சாப்பிடுறீங்கல்ல, எச்சில் கலந்து சாப்பிட்டா அத்தனை கெமிக்கலும் அவுட் ஆயிரும், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒரு நோய் வராது. எனக்கு கெட்டு போன சப்பாத்தி கொடுங்க 3 நேரமும், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மீட்டிங் பேசிட்டு இருப்பேன், ஒண்ணும் ஆகாது. அதை வாயில வச்சு எச்சில் எவ்வளவு நேரம் கலக்கிறோமோ எச்சில எல்லா கெமிக்கலையும் முடிச்சிடும். கெட்ட கெமிக்கல் அத்தனை, எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து அத்தனையும் எச்சில் முடிச்சு உள்ள நினைப்போம், ஒண்ணும் ஆகாது. தைரியமா சாப்பிடுங்க. இது என்னன்னா, இப்படி பேசி பேசி யாரோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் யாருமே சொல்ல இல்ல. எப்ப கேட்டாலும் காத்து கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, பழம் கெட்டு போச்சு சொல்றாங்கல்ல. நாம கெட்டு போயிட்டு ஏன் சொல்ல? நம்ம சாப்பிடுறது இல்ல பாருங்க, இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தல, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதனால இது எல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா? பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம், நாக்கு பிடிச்சாதான் சாப்பிடணும். நீங்க ஒரு முட்டைக்கோசம் எடுத்து முட்டைக்கோசம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நாக்குல பிடிக்காத பொருளை கஷ்டப்பட்டு தின்னா நோய் வரும். அதாவது மனசுக்கு எப்ப பிடிக்கலையோ அது நோய், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ நம்மளுடைய உணவு பாருங்க, ஒரு ஒரு முயல் இருக்கு, அது கேரட் சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுதா? இப்படி பாருங்க, எல்லா விலங்கும் பாருங்க, அது போய் மோந்து பார்க்கும், பிடிச்சா சாப்பிடும், பிடிக்கலன்னா சாப்பிடுது இல்லையா? நல்லா இருக்கா? நாம என்ன பண்றோம், பிடிக்காத பொருளை கொண்டு வந்து மிளகா பதெல்லாம் போட்டு வடச்சட்டில போட்டு அறுத்து இருக்கு, வித்தியாசமா சாப்பிட்டு இருக்கோம், அதான் நோய் வருது. இயற்கையா நமக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்டு பாருங்க. அப்ப கேரட் சாப்பிட்டா பிடிக்குதா? சாப்பிடலாம். வெள்ளிக்காய் சாப்பிட்டா பிடிக்குதா? இயற்கையா இருக்கிற பொருள் சாப்பிட்டா பிடிச்சது நம்ம உணவு. முட்டைக்கோசு நம்ம உணவே கிடையாது, நம்ம மனித உணவே கிடையாது. முட்டைக்கோசு பாவக்கா மனித உணவே கிடையாது, சாப்பிட முடியுதா? அப்ப இயற்கையா சாப்பிடுற ஒரு உணவு மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப ஹை லெவல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இயற்கையா ஒரு பொருள் நம்ம வாயில வச்சு பிடிச்சா நம்ம உணவு, இருந்தாலும் வேற வழி இல்லாம வேக வச்சு சாப்பிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுங்கிற பேர்ல பச்சை காய்கறி கஷ்டப்பட்டு எல்லாம் திங்காதீங்க. அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல நல்லது. பிறவியில இருக்கிற மார்கன்று இதுல சரியாக போகாதுங்க, அதாவது மேனுபேக்சர் டிஃபெக்ட் எல்லாம் சரியா போகாது. ஏற்கனவே உடம்பை உருவாக்கும் பொழுது ஒழுங்கா வைக்காம தப்பு தப்பு வச்சிடும் இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்கு இந்த நம்ம டெக்னிக்ல குணம் இல்லை, தாராளமா சாப்பிடலாங்க. சளிக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. சளி வந்தா சிந்தணும் சொல்லி வச்சு இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சளி வரும், இன்னும் சிந்திட்டு போயிருங்க, வேலை முடிச்சது. நல்லா வடக்க தலை வச்சு படுக்கூடாது ஏன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த்தாவும் தொப்புளுக்கில சவுத்தாவும் மேக்னட் செயல்பட்டு இருக்கு. ரெண்டு காந்தம் எடுத்துக்கங்க, ரெண்டு காந்தம் பக்கம் பக்கம் வச்சீங்கன்னா வடக்கு வடக்கு ஒட்டாது, தெரியுங்களா? ரெண்டு ஒரே சைஸ் வச்சா வடக்கு வடக்கு ஒட்டாது, ஆடு ரிப்பிள் ஆகும். வடக்கு தெற்கு வச்சா ஓடி போய் ஒட்டிக்கும், இது சயின்ஸ். இப்ப பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க, பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் மட்டும் ஆடுமா? ரெண்டுக்கு சேர்த்து ஆடுமா? அந்த மாதிரி நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் உடம்புல காந்த சக்தி வேலை செய்யுது. நம்ம குட்டியுண்டு காந்தம், இந்த பூமி பெரிய காந்தமா? நாம வடக்க தலை வச்சு படுத்தா
பூமியோட மொத்த வடக்கு திசை அந்த பவரும் நம்ம உடம்புல இருக்கிற தம்மா தோண்டு வடக்கு ஒண்ணு சேர்ந்தா ஒட்டுமா ஆடுமா? அப்ப வடக்க தலை வச்சு படுத்தா நைட்டு ஃபுல்லா மேக்னெட் ஆடி ஆடி உடம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது, பிராணசக்தி ஒழுங்கா இருக்காது, நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது, எல்லாமே கெட்டு போகும். இதுக்காக என்ன பண்றாங்க, வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்றாங்க. தெற்க தலை வச்சு படுத்தா என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட தெற்கும் ஒண்ணு சேர்ந்தா ஒட்டிக்குமா, அட்ராக்ட் ஆகுமா, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். கேரளால ஒரு பரமொழி இருக்கு, புது மாப்பிள்ள தெக்கத்துல வச்சு படுக்கணும்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஏன் புது மாப்பிள்ள தெக்கத்துல வச்சு படுக்கணும்னா, புது மாப்பிளைக்கு தூக்கம் கம்மியா இருக்குமா, நல்லா நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி தெக்கத்துல வச்சு படுக்க சொல்றாங்க. நாம என்ன பண்ணுவோம், டெய்லி புது மாப்பிள்ள நினைச்சிட்டு தெக்கத்துல வச்சு படுப்போம், நல்லா நல்லா சாப்பாடு சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்ற உணவோட அளவை பொறுத்து தண்ணி குடிக்கிற டைமை கொஞ்சம் மாத்துங்க. ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா உடனே தண்ணி குடிக்க ஒன்றாகுது, ஏன்னா ஒரு பிஸ்கட் எல்லாம் வாய்க்குள்ள போக போக ஜீரணம் ஆயிடும். ஒரு வடை சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம், ஒரு முட்டை போட்டா சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷம், சாப்பாடு சாப்பிட்டா அரை மணி நேரம். எப்படி அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி டைமிங் மட்டும் தண்ணி தள்ளி போட்டுக்குங்க. ஆனால் எப்போ எதை சாப்பிட்டாலும் உதட்ட முடி சாப்பிடுங்க. அதனால சின்ன சின்ன வடை போட்டா சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயங்க, ரொம்ப சின்சியரா பண்ணாலும் நோய் வரும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்சியரா பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல இந்த மாதிரி பண்ணல நினைச்சு நினைச்சுனாலும் கவலை வந்து நோய் வரும். கேஷுவலா பண்ணுங்க, டெக்னிக் அவ்வளவுதான், பண்றோம் நல்லா இருக்கும். கேஷுவலா பண்ணுங்க, ரொம்ப கையில் எடுத்துக்காதீங்க. ரொம்ப பல பேர் ரொம்ப எடுத்து நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப சின்சியரா எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன தெரியுங்களா, ஒரு ஆறு மாசம் சின்சியரா போவீங்க, ஆறாவது மாசம் விட்டுருவீங்க, அப்புறம் கவலை வரும். முதல்ல எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தேன் அப்பெல்லாம், இப்போ அதாவது இவங்க ஒழுங்கா தான் சாப்பிட்டு இருப்பாங்க, இவங்க ஒழுங்கா சாப்பிடலன்னு மனசுல நினைச்சிருவாங்க, அப்பயே நோய் வந்துடும். அதனால தயவு செய்து கவலைப்படாம சாப்பிடுங்க, தைரியமா சாப்பிடுங்க. தப்பா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தைரியமா சாப்பிடுங்க. கடவுள் உடம்பு கொடுத்துருக்காரு, அதுலயே வலி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஓங்கி அடிச்சா வலிக்குதுங்களா? அப்ப வலியில என்ன, ஒரு உறுப்புல ஒரு சதையில ஒரு பிரச்சனை, அது தன்னை தீர்த்துக்கிட்டு இருக்கதா வலி, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு இரும்பு எடுத்து மூட்டில் அடிச்சா வலிக்குது. அப்ப என்ன அர்த்தம், வலிங்கிறது அந்த இடம் நோய் வந்துருச்சு குணமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
அப்போ அந்த வலியை நிறுத்துறதுக்கு யாரும் எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணக்கூடாது. இப்போ தலை வலிக்குது, என்ன பண்றீங்க? தலை வலிச்சா உடனே தலைவலி குணப்படுத்துறதுக்கு என்ன மருத்துவம் யோசிக்கிறீங்க? அதுவே தப்பு. முதல்ல உடம்புக்கு அறிவு இல்ல, தலை வலிச்சா தானே தலை நினைக்கிறீங்க, அது வரைக்கும் நினைக்கிறீங்களா? அப்ப உடம்பு என்ன சொல்ல தெரியுங்களா? தலையில எனக்கு பிரச்சனை, நென அந்த இடத்த நினைச்சா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் பிராணசக்தி அதிகமா போகுது, அவ்வளவுதான். உடம்புல எந்த இடத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் பிராணசக்தி போகும். நாம உடம்பு பத்தி கவலைப்படாம வேலை பண்றோம், அப்ப தலை வலிக்குது, தலைய நினைச்சா அந்த இடத்துக்கு நிறைய சக்தி போகும், தன்னை குணப்படுத்திக்கும், தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஜீரோ ஆயிரும். அப்ப தலைவலி அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நிறைய நினைக்கணும், நிறைய நோய் இருக்குன்னு அர்த்தம், நிறைய குணப்படுத்திட்டு அர்த்தம். நம்ம நினைக்க 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 என்ன ஆகும்? கண்ண மூடி பாருங்க, படுத்து தலையை நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருதா? அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். நோய் எவ்வளவு நீங்க இந்த பெயின் கில்லர் சாப்பிடுறீங்கல்ல, இந்த பெயின் கில்லர் என்ன தெரியுமா பண்ணுது? நேரா போய் வலிய மட்டும் தூக்கிடும். அப்ப நோய் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? பெயின் கில்லர் சாப்பிட்டோன்னு போச்சு, நீங்க வேலையை வேற வேலையை பாப்பீங்களா? அப்ப அங்க பிராணசக்தி ரத்த ஓட்டம் போகாதா? அந்த நோய் அங்கதானே கிடக்கும். வலி மட்டும் இல்லைன்னா நாம எல்லாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம் தெரியுங்களா? கால அடிபட்டா வலிக்குது, அதெல்லாம் திரும்பி பாக்குறோம். ரத்த ஓட்டம் பிராணசக்தி போகுது, நினைச்சா போதும். நான் பேர் சொல்ல விரும்பல, கம்பெனி கூடி சீக்கிரம் நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, மல்டி மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வச்சிருக்காங்க, 6000 ரூபா. அதுக்கு மேல சக்கரை கார்டுன்னு எழுதியிருப்பாங்க, சக்கரை நோய்க்கு 6000 ரூபா வாங்கி பேங்க்ரியாஸ் வச்சா பேங்க்ரியாஸ் குணமாயிரும், சக்கரை குணமாயிருமாமா, அவங்க ட்ரெண்ட். ஹார்ட் கார்டு ஒன்று இருக்குது, இருதயத்தில் வச்சா இருதய குணமாயிரும். இப்படி எல்லா நோய்க்கு ஒரு கார்டு வச்சிருக்காங்க. அந்த கார்டு 6000 ரூபாய்க்கு வாங்கிடணும். எந்த உடம்புல எந்த இடத்துல நோய் இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் உட்காரணுமாமா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காரணுமாமா, அந்த இடத்துல நினைக்கணுமாமா நோய் குணமாயிட்டு இருக்கு. எல்லா ஆச்சரியமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 6000 ரூபா கொடுத்து வாங்குறத விட நினைச்சு பார்த்தா நோய் குணமாயிரும். அங்க விஷயம் 6000 ரூபா இல்ல, நினைச்சு பாக்குறதுல இருக்கு. இது கூட புரியாம நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறத இருதயத்துல ஹார்ட் கார்டை வச்சு 45 நிமிஷம் டெய்லி நினைச்சு பார்த்தா இருதய குணமாயிருச்சு. உடனே என்ன பண்றோம்? இந்த கார்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றோம், ஏ நீங்களும் வாங்குங்க 6000 ரூபா, பிரச்சனை அது இல்ல, நினைச்சா குணமாகும். அதனால எப்ப வலி வருதோ நீங்க புரிஞ்சுக்கங்க, வலி தாங்குற வரைக்கும் அந்த வலி குணமாகற வரைக்கும் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் மருத்துவம். எந்த வலி வந்தாலும் சரி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, எது வந்தாலும் கண்ணை மூடி பேசாம படுத்துட்டு உடம்பு என் மூட்டு வலியை குணப்படுத்தி கொடுன்னு சொன்னா குணப்படுத்திடும். அந்த இடத்த நினைச்சிட்டு இருக்கணும். நினைக்க நினைக்க வலி கம்மியாயிட்டே வரும். வலி கம்மியாயி தீந்து போச்சுன்னா மறுபடியும் மூட்டு வலி வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெயின் கில்லர் சாப்பிடுறோம். இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது? வலியை தூக்கிடுது. இங்க தேஞ்சு போச்சா? 10 முறை பெயின் கில்லர் சாப்பிட்டு மூட்டு வலியை குணப்படுத்துறா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 10வது முறை மூட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும். அதனால நான் பொதுவா சொல்றேங்க, வலிங்கிறது உடம்பு நம்மள குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல நினைங்கன்னு சொல்லுது, அவ்வளவுதாங்க. நினைச்சா குணமாயிரும். வேற தாங்கவே முடியல, உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னா ஏதோ எமர்ஜென்சிக்கு வேணா மருந்து மாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. அலர்ஜி, பல பேர்த்துக்கு பல அலர்ஜி. வெயில்ல போனா அலர்ஜி, வெயில்ல போகாதீங்க, இதான் மருத்துவம். வெயிலுக்கு போகாதீங்க சார். ராட்ச சாப்பிட்டா அலர்ஜி, அப்ப சாப்பிடாதீங்க. எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. எஸ்வி சேகர் ஜோக்ல சொல்லுவாரு, உட்கார இடத்துல கட்டி என்ன மருத்துவம்னா தள்ளி உட்காருங்க பாரு, வேலை முடிஞ்சது, 50 ரூபாய் ஃபீஸ், ஒரே சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அது மாதிரி அலர்ஜி பத்தி இவ்வளவுதாங்க கமெண்ட் வரும், ஒண்ணுமே கிடையாது. எது அலர்ஜின்னு சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு ஒன்றும் மருத்துவம் தேவையில்லை. அப்ப ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? எல்லாரும் வெயில போறாங்க, உங்களுக்கு மட்டும் வெயில் போனா ஏன் அலர்ஜி வருது? எல்லாரும் தூசுல போறாங்க, நீங்க தூசுல போனா ஏன் அலர்ஜி வருது? அப்ப உடம்புல குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறைத்தான் சரி பண்ணணும், அதை விடக்கூடாது. பல பேர் தான் பண்றாங்க, எது அலர்ஜியோ செய்யக்கூடாது. இதுக்கு பேர் எவ்வளவு பேர் இருக்கு தெரியுங்களா? நிறைய பேர் இருக்கு. ஸ்விம்மிங் அலர்ஜி, ஸ்விம்மிங் பண்ண அலர்ஜி, ஓகே, வாக்கிங் அலர்ஜி, இப்படி பேர் நிறைய அலர்ஜி எவ்வளவு பேர் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ காக்ரோச் அலர்ஜி, இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அலர்ஜி பத்தி பெரிய புக் படிச்சு பார்த்தேன், எல்லா அலர்ஜி இருக்கு. எது வேணா வச்சுக்கலாம், சேர் அலர்ஜி சொல்லி உட்கார்ந்த அலர்ஜி, என்ன வேணா வச்சுக்கலாம். அப்போ நம்ம உடம்புல ஒரு குறை இருக்கு, அதை சரி பண்றதுக்குதான் முயற்சி பண்ணு தெரியுவேன். எனக்கு அலர்ஜிக்கும் தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த அலர்ஜி அந்த ஒரு சின்ன விஷயத்தை தாங்காத அளவுக்கு உடம்ப கெடுத்து வச்சிருக்காது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் உடம்பே திட்டுவேன், உடம்ப திட்டுங்க குணமாயிரும்.
உடம்பு திட்டுங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்ல, நாம நல்லா இல்ல, நாம நல்லா ஜோசினு உடம்பு குணமாயிரும். நாம என்ன பண்றோம், காத்த பார்த்து தப்பு சொல்றோம், கர்ப்பம் போச்சு பார்த்து தப்பு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன அது, உடம்பு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அலர்ஜி வந்ததுன்னு யோசிக்க வேண்டியது, நம்ம உடம்புல ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன அலர்ஜியோ சரியா போயிடும். செக் பண்ணி பாருங்க, பயந்தே சில பேர் சில விஷயம் செய்யாம இருப்பீங்க. ரொம்ப வருஷமா அலர்ஜி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, பால் சாப்பிட்டா அலர்ஜி, சாப்பிடாமே இருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு புளிப்பு சாப்பிட்டா அலர்ஜின்னு வச்சிருப்பாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க. இப்படி சாப்பிடாம இருந்து அந்த சைக்காலஜிக்கெல்லாம் பயந்துருப்பீங்க. ஒரு தடவை கையை இப்படி தூக்கும் போது வலிக்கும், இங்க பிடிச்சிக்கும், அப்படியே கை வச்சுக்கிட்டே நடந்துட்டே இருப்பீங்க. பத்து நாளுக்கு அப்புறம் சரியா போயிடும். நாம என்ன பண்ணுவோம், ஒருவேளை தூக்கினா வலிக்கும் சொல்லி தூக்காமே இருப்பீங்க, அப்புறம் அப்படியே ஆயிரும். அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பிரச்சனை வந்திருக்கும், ஏதோ பிரச்சனை, அது அப்படியே என்ன பண்ணுவோம், நான் அதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அவ்வளவு சைக்காலஜிக்கல் அலர்ஜி. அதனால அலர்ஜி வந்ததுன்னா நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, வருதான்னு வருதா, மறுபடியும் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வராம போயிருமா, நான் குணமாயிட்டேன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, ட்ரை பண்ணி பாக்கணும். நம்ம ட்ரை பண்றதே இல்ல, கேட்ட சில பேர் இல்ல, நான் 20 வருஷமா ஒரு பொருளை தொட்டதே இல்ல. அப்ப 20 வருஷமா நீங்க சைக்காலஜிக்கலா அலர்ஜியில் இருக்கிறீங்க. ஏன் 5 வருஷம் குணமா இருக்காதா, ஏன் 1 வருஷம் குணமா இருக்காதா, என்னைக்காவது குணமா இருக்கு நமக்கே தெரியாம சைக்காலஜிக்கல் அலர்ஜி இதுக்கு பேரு. அதனால அலர்ஜின்னா அதை குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணதான் குணமாகும். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழகி டெய்லி ஒரே ஒரு தடவை வக்ராசனம் பண்ணுங்க. ஆசனத்துல வக்ராசனம் இருக்கு, வக்ராசனம். ஒருவேளை யாருக்குமே யோகாவே பண்ற டைம் இல்லைன்னா வக்ராசனம் ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, அது காலு கை கழுத்து முதுகு எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு பயிற்சி கொடுக்கும். வேற எந்த ஆசனம் இந்த அளவுக்கு இருக்காது. இது ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க, முதுகு சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும். அந்த வக்ராசனம் இந்த டிவிடில இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். நாக்களையும் தொண்டையிலையும் பொண்ணு வந்தா அதுக்கு இருதயம் தான் காரணம். அதாவது உஷ்ணம் அதிகமா இருக்கும் இல்ல உஷ்ணம் கம்மியா இருக்கும். நீங்க உஷ்ணம் அதிகமாச்சான்னு பாருங்க, இல்ல கம்மியாச்சான்னு பாருங்க, பார்த்துட்டு உஷ்ணம் அதிகம் கம்மி பண்றதுக்கு என்ன வழியும் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சரியா போயிடும். ரொம்ப சிம்பிள், இந்த பாவக்காய் நிறைய சாப்பிட்டா இது சரியா போயிடும். வேப்ப குச்சியில பல்லுலாம் சரியா போயிடும். அதாவது கசப்பான சுவை நாக்கப்பட்டா இந்த தொண்டை நாக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். நெஞ்சு எரிச்சல் ஏறதுன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுல ஆசிட் அதிகமானா அது மேல் நோக்கி வந்து நெஞ்சு எரியும். அப்போ நீங்க சமைச்ச உணவே சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சமைக்காதவங்க சாப்பிடுறது இல்ல, சமைச்ச உணவு அத்தனையும் ஆசிட், சமைக்காதவங்க அல்கலைன், காரம், அமிலம் காரம்னு சொல்லுவாங்க, ஆசிட் பேஸ். சமைச்ச உணவு எல்லாம் ஆசிட், சமைக்காதவங்க எல்லாம் அல்கலைன், தேங்காய் அல்கலைன், எள்ளு என்ன அல்கலைன். இப்ப என்ன பண்ணணும், நீங்க முதல்ல ஒரு டெக்னிக் கொண்டு வரணும், இரவில் உறக்கத்தில் எச்சில் சுரக்கிறது ஒரு இருக்கிறது ஒரு நிமிடம் இருப்பது ஏன், எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இரவில் உறக்கத்தில் எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு சில விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதாவது ஒரு மைசூர் பாப் பார்த்தா எச்சில் சுரக்கணும். அப்போ மூளை வந்து ஒரு வேலையை சொன்னா அந்த எச்சில் சுரக்கணும். இது என்ன ஆகும், சில நேரத்துல ஸ்ட்ரக் ஆயிடும், மெட்டல் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், பாடிக்குள்ளே மெட்டல் ஆகும். ஒரு சில விஷயம் இருந்தாலும் பதிவாயிரும், அது ஆட்டுக்கு ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டு இருக்கும். ஒண்ணு அந்த எச்சில் சுரப்பிக்கு அறிவு கிட்டு போயிடலாம், அறிவு கிட்டு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கும். இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இது தப்பான பதிவு என்ன பண்றது, உங்களை அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டெக்னிக் அப்படின்னு ஃபாலோ பண்ணாலே போதும், சரியா ஏற்கனவே சொன்னாங்க. சுகருக்கு ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு விஷயம் போட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்ட சக்கரை நிறைய ஸ்டோர் ஆயிருக்கணும். இது என்னாகும், அத்தனை கெட்ட சக்கரையும் மூத்தவடிக்கு வந்து ஆகணும். அப்பதான் ஆரோக்கியம். அதனால நிறைய யூரின் போகும், நிறைய தண்ணி குடிப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுடைய தரத்தை பார்ப்போம். அதே மாதிரி தரத்தை சாப்பிட்டுருப்பீங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க, சிம்பிள் டெக்னிக், காலையில கண்டிப்பா இயற்கை உணவு தான் சாப்பிடுங்க. சமைச்சவனும் சாப்பிடணும், ஆசத்தில சாப்பிடுங்க இயற்கை உணவு. மத்தியானம் சமைச்சவனும் ஆசத்தில சாப்பிடுங்க. நைட்டு கஞ்சி குடிங்க. இது மூணு டெக்னிக் மாத்தினீங்கன்னாவே எனர்ஜி கிடைச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க.
ஃப்ரூட்ஸ்ல பிராணசக்தி இருக்கும், சமைச்சா பாதி போயிடும், சமைச்ச உணவுல பிராணசக்தி இருக்காது. அப்புறம் தேங்காய் பால் டிக்னிக் ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லா டிக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பா யோகா பண்ணுங்க. டெய்லி கூட அவங்க ரொம்ப நல்லது. நான் கேட்கிறேன், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நான் டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன், ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன், நல்லா இருக்கிற நானே பயிற்சி பண்ணும் பொழுது நோயோட நீங்க பயிற்சி பண்ணாம என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? அப்படி யோகா சென்டர் இருக்கு. எவ்வளவு யோகா இருக்கு ஆஸ்திரிக்கும் தேடி போறீங்களா? யோகா சென்டர்ல போக வேண்டியதானே? எனக்கு யாராவது வந்து எனக்கு நோய் குணமாக முதல் கேள்வி யோகா பண்றீங்களா? இல்லன்னா அத பண்ணுங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட, கேன்சரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட யோகா பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? செஞ்சு பார்க்கலாம். இல்ல ரொம்ப குணமான நல்லது தானே? அதனால நீங்க ரொம்ப பிஸியா இருக்குன்னா இருங்க, நோய் குணமாகாது. உடம்புக்காக அவங்கள ஒதுக்கித்தான். அதனால தயவு செய்து யோகா டெய்லி ஒரு மணி நேரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. காலை உணவு இயற்கை உணவா சாப்பிடுங்க. அப்ப ஏற்கனவே கிடைச்சிச்சா? மூணு நேரம் ஏற்கனவே சாப்பிடுங்க சொல்லல, ஏன்னா சாப்பிட்டு பாருங்க. மூணு நேரம் ஏற்கனவே சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இட்லி பார்த்தா அப்படி எச்சி ஊரு, ஐயோ மனசு கேட்காது. அது சிம்பிள் டெக்னிக். இயற்கை உணவு ஒரு நேரம், சமைச்ச உணவு ஒரு நேரம், கஞ்சி ஒரு நேரம், அப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டீங்கன்னா நிறுத்துறது. எப்ப நிறுத்தணும்னா, நான் எல்லா டெக்னிக்கும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மாத்திரைய பாதையை கட் பண்ணுங்க. ஒரு மாசம் பயன்படுத்துங்க, அடுத்த மாசம் அதுல பாதி கட் பண்ணுங்க. இப்படி நீங்க சாப்பிடற மாத்திரையை பாதி பாதியா கட் பண்ணிட்டு வந்து ஒரு நாலு மாசத்துல மொத்த மாத்திரை நிறுத்தினுங்க. ஆனா நம்ம டெக்னிக் மொத்தமா பயன்படுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் தாய்மார்களுக்கு பால் ஏன் சொல்லலைன்னா அவங்ககிட்ட தெம்பு இல்ல. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா சாதாரண பால் சுரக்கும். நம்ம டெக்னிக்கல ஃபாலோ பண்ணா போதும். கீரை நிறைய சாப்பிடணும் இல்ல? எவ்வளவு கீரை சாப்பிடுறீங்களோ பால் சுரக்கும். ஆனா இந்த யோசிச்சு பாருங்க, கால்சியம் உடம்புக்கு வேணும்னா என்ன கேட்கறாங்க? பால் சாப்பிடணும் சொல்றாங்களா? கோழி பால் குடிக்குதா? அது முட்டை போடுது இல்ல? அதுல ஓடு கேல்சியம் தானே. மாடு பால் குடிக்குதா? அது கீரை தான் சாப்பிடுது, கலரை சாப்பிடுது இல்ல? அப்ப பெண்கள் கீரை நிறைய சாப்பிட்டா பால் நிறைய சுரக்கும். மாற்று வழி தாய்ப்பால் கொடுக்கறது வழி, மாற்று வழியே கிடையாது. அப்படி மாற்று வழி இருந்தா அது மாட்டு பாலா இருக்கும். மத்தபடி பேக்கெட் பால், பவுடர் பால் இதெல்லாம் கொடுக்கறதுதான் பேஸ்ட். இங்க தலை சுத்துறது வாந்தி வருதுன்னா பித்தம் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். டெய்லி காலையில் என்ன பண்ணுங்க, காலையில் போய் பல்லு கலக்கும் பொழுது ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு விரல உள்ள விட்டீங்கன்னா நீங்களே வாந்தி எடுங்க. அப்போ அந்த மஞ்சள் கலரில் ஒரு பித்தம் வந்து வெளியே விடும். அதை விழுந்துச்சுன்னா அதை சுத்தாது, மயக்கம் வராது. இல்லை எலுமிச்சை பழம் டெய்லி ஒரு எலுமிச்சை பழத்தை மொத்தமாக புரிஞ்சு, இல்லை ஆரோக்கிய பழம் புரிஞ்சு கல்லுக்கு கலக்கி எலும்பழத்துக்கு எலுமிச்சை பழம் சாப்பிட்டாவே போதும் டெய்லி, உங்களுக்கு இந்த பித்த சம்மந்தப்பட்ட எல்லாமே குணமாகும். இது ரெண்டு டெக்னிக் பண்ணா போதுங்க. அதுக்கப்புறம் எப்பவே சொன்ன மாதிரி பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்ட மொழி சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணா பித்தமெல்லாம் இருக்காது. பசி எடுக்காம சாப்பிட்டாலும் பித்தம் வரும். ஸோ மறுபடியும் சொல்லுவோம்னா, யாரு எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி வராது. இந்த பேசி நமக்கு மருந்தே வேண்டாங்கிறதா டாபிக். எந்த நோய்க்கு மருந்து தேவையில்லை. மருந்து பயன்படுத்தி குணப்படுத்துற மாதிரி இருந்தா நாம செய்யற தப்ப வாழ்க்கைக்குள்ள சரி பண்ணவே பண்ணணும். நம்ம தப்ப சரி பண்ணி நோய் குணப்படுத்தினா வாழ்க்கைக்குள்ள நல்ல குணம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் எந்த நோயும் வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த மருந்தும் பயன்படுத்தாம இருங்க. குளிக்கூடாது. குளிச்ச என்ன காய்ச்சல் உடனே போயிடும். போயிருந்தா உடம்பு சூடு பண்ணி வச்சிருக்கு, அதை தண்ணி எடுத்து ஊத்துறதுனா குளிர்ச்சி ஆயிடும். குளிக்கூடாது. காய்ச்சல் குணமாக குளிக்கூடாது. அப்படி ஒரு வேளை
குடிக்கணும்னு இருந்தா லேசா சூடுபடுத்த கொதிக்க கூடாது, லேசா சூடுபடுத்த குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கணும். அதாவது உடல் செய்யுது ஆட்டோமேட்டிக்கா பாதுகாத்துக்கும். எப்பன்னு கேட்டா பிறந்த குழந்தையா இருக்கும் போதிலிருந்து எந்த காய்ச்சலுக்கும் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு அந்த பத்து போடாமே உடம்பு காப்பாற்றும். பத்து போட சொல்றேன்னா நீங்க 30 வயசு வரைக்கும் ஒரு 15 ரூபாய் காய்ச்சல் வந்து மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது சப்ரஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப திடீர்னு மாத்திரை வேண்டாம் தானா குணப்படுத்திக்க சொன்னா இந்த 15 காய்ச்சலையும் ஒரே நாள்ல குணப்படுத்தும் போது சூடு அதிகமாயிருமா? அப்பதான் ஃபிக்ஸ் வரும். நீங்க பிறக்கும் போது இருந்து குழந்தையில இருந்து எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாம காய்ச்சலை சப்ரஸ் பண்ணாம இருந்தா இந்த 10 கூட தேவையில்லை. இது ஒரு எமர்ஜென்சிக்காக எக்ஸ்ட்ரா டைம் சொல்லி கொடுத்துருங்க. அதனால உடம்பு தன்னதாய் காப்பாத்திக்க இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை இந்த 10 டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஒரு 4 காய்ச்சலை குணப்படுத்திட்டீங்கன்னா 5வது வயதுல இருந்து இனிமேல் அந்த 10 தேவையில்லை. உடம்பே தன்னை எவ்வளவு சொல்லுவோம் அதையே பார்க்கணும். சாப்பாடை குறைக்கிறதுனால எடை குறையாதுங்க. சாப்பாடை இந்த பல்லு மூலமா எவ்வளவு நேரம் வெல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் இருக்க முடியும். நீங்க அதிகமாகவே சாப்பிடுங்க. எப்ப என்ன சாப்பிடுறீங்களோ அதோட 2 மடங்கு சாப்பிடுங்க. சேலஞ்ச் பண்றேன், 2 தடவை சாப்பிடுங்க. ஆனா இந்த பல்லால எவ்வளவு நேரம் அரைச்சு உள்ள அனுப்புறீங்களோ அதிகமா சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம். இதான் கான்செப்ட். சோ நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு மெல்லாம முழுங்கினா வெயிட் அதிகமா தான் இருக்கும். அதிகமா சாப்பிட்டு மென்னு சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். சோ வெயிட் அதிகமா கம்மியா காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்கலங்கிறது மட்டும்தான். முதல் விஷயம் அதிசுவை சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்கு. எப்பன்னா நீங்க பாவக்கால வாயில போட்டு சாப்பிட்டு 15 முறை வேணா இனிக்கும். மைசூர் பாவை வாயில போட்டு 15 முறை வேணா கசக்கும். ஒரு பொருள் அசுவை இருக்கு. ரொம்ப நேரம் வென்றவங்களுக்கு அறுசுவை தேவையில்லை. அப்ப எப்ப அறுசுவை சாப்பிடலையோ அப்ப வாயில போட்டு அந்த உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. அது அறுசுவை கிடைச்சிடும். நான் அறுசுவை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, சுவைய பார்த்து பயப்படாதீங்கிற தெளிவா சொல்றதுக்காக சொல்லலை தவிர நீங்க ஒவ்வொரு நேரம் அறுசுவை சாப்பிட அவசியம் இல்லை. நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாத்துலயும் அறுசுவை இருக்கு. அப்புறம் அறுசுவை பொடி சாப்பிட்டுருப்பீங்க, அது நல்லது. ஆனா அதுக்கு அடிமையாக கடைசியில சொல்லணும்னா எதுக்கும் அடிமையாக கூடாது. நாம இயற்கையா இருக்கணுங்கிறது தான் தாவி. இந்த அறுசுவை பொடி சாப்பிடுறது இல்ல குறிப்பிட்ட ஒரு பாவக்காரங்க ஒரு வெந்தய பொடினா அவங்களுக்கு வந்து வெந்தய பொடி சாப்பிடுறாங்க அது அடிமையாகும். அப்புறம் வெந்தய பொடி இல்லாட்டி சின்னமாக தோணிடும். எதுவுமே ஒரு குறிப்பிட்டது அடிமையாகாதீங்க. கலந்து 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 சாப்பிடுங்க. ஒரு நாள் வெந்தயம் பொடி, ஒரு நாள் பாவக்கா, ஒரு நாள் கீழே சுட்டுக்கா, சொந்த கண்டிச்சு மாத்தி 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 சாப்பிட்டா அடிமையாக இருக்கும். ஒரே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா சில பேர் பழங்கள் பட்டியும் ஒரு பொருள் வச்சுக்காங்க, டெய்லி அதே சாப்பிட்டு இருப்பாங்க. என்னாங்கன்னா அது சாப்பிட்டாதான் ஜீவனமாகும். ஒரு தப்பான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் அந்த அரிசி பொடி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பொடி ரொம்ப நல்லது. மறுபடி சொல்லுங்க, அது நீங்களே வீட்டில் செஞ்சு நான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த பொடி சென்னையில ஒருத்தர் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். இந்த மாதிரி மீட்டிங் சென்னையில நடந்து போது வந்தார். வந்து அவர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த அரிசி நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சார். ஓகே, அடுத்த போகும்போது அவர் வீட்டுல சுத்தமா உட்காந்து ஒரு பொடி கண்டுபிடிச்சு அவரு சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட ஆரம்பிச்சோடனே என்ன ஒரு தடவை சென்னைக்கு கூப்பிட நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்லி நடத்தும் போது அவரு அந்த அரிசி பொடியை டப்பால போட்டு ஒரு பேர் வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சாரு. நான் சேல்ஸ் பண்ண போறேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு இதை நல்லா பண்றாருன்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த டப்பா எடுத்து இந்த டப்பா ரொம்ப நல்லா இருக்கு நான் பாத்துக்கேன் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இதுதான் எனக்கும் அந்த பொடிக்கும் ஒன்று சம்பந்தம். மற்றபடி அந்த பொடி என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது. நான் செய்யல உண்மையா அது என்ன தெரியும். டெக்னிக்கல் ஃபாலோ நல்லா இருக்காரு. அவர் கூட ஃபோன் நடத்துறாரு. அப்போ அதை வீடியோ ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்ளை பண்ணிருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா எல்லா அரிசியும் சாப்பிட்டுருக்காங்க. கடிச்சுக்கிறாங்க. நான் தான் அதை வந்து அரிசியை சப்ளை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடி சொல்றேன், எங்களோட பேச்சு மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும்
என்னுடைய ஸ்பீச்ச மொத்தமா எடுத்து படத்துக்கு போற எங்கேயும் சூட் பண்றாங்க, இப்படி எங்க பேசாம சூட் பண்றாங்க இல்லீங்களா? எல்லா நாட்டுக்கும் என்ன நடக்குதுன்னா, காணொல எல்லாம் இதே வந்து என்னோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்னோட ஸ்பீச் கூட சேர்த்து இன்டர்நெட்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. $50, $20, $30 இந்த ஸ்பீச் மொத்தமா எடுத்து அதுக்கு பின்னால இது சம்பந்தமா நான் பேசிருக்கோம் இல்லீங்களா, கருப்பட்டி சாப்பிடுங்க கருப்பட்டி கம்பெனி எனக்கு எனக்கு உடலில் எந்த உபத்திரவும் இல்லை, மருந்துகள் குறைக்கலாமா என டாக்டரிடம் கேட்டதுக்கு
தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கூறினார். வீட்டுக்கு வந்து ராஜபாளையம் சென்று மண் குழிகள் வாழைகளை குழிகள் இயற்கை வளமாக கடைபிடித்து விட்டு மருந்து புறா நிறுத்திவிட்டேன். ரெண்டு மாதம் உயிரோடு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ராஜபாளையத்தை எட்டி கொண்டு போகும்போது ஐயா பார்த்தேன், சுப்பிரமணியம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. காலம் குணமாதற்கு நாளைக்கு சம்மந்தம் இல்லைங்க. நம்ம உடம்புக்குள்ள கால்சியம் சத்து அதிகமா இருக்கு, நாளைக்கு சம்மந்தம் இல்லை. நல்லெண்ணெய் ஊத்தி தேய்ச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு குடிக்கிறது மூலமா உடம்புல கால்சியம் நல்லா அப்சர்வ் ஆகும். கால்சியம் அப்சர்வ் ஆச்சுன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். அதான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த டெக்னிக் கூட என்ன பண்ணணும்னா நிறைய கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிடும் போது எலும்புக்கு தேவையான சத்தும் கிடைக்கும், சதைக்கு தேவையான சத்து கிடைக்கும். சதை எலும்பு ரெண்டுக்குமே தேவையான சத்து கீரை மட்டும் தான் இருக்கு. கீரை நிறைய சாப்பிடணும், நல்லா நின்று சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த மூட்டுக்கு டெய்லி பயிற்சி கொடுக்கும். நீங்க மனவளத்தலை பண்ற அன்புறான தெரியல, இருந்திருந்தீங்கன்னா மூட்டு பயிற்சி நிறைய இருக்கு, கை பயிற்சி கால் பயிற்சி வருது, அதை செஞ்சாலே போதும். நம்ம டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. சில நோய்களுக்கு நம்ம டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு உடம்புக்கு பயிற்சி கொடுக்கும். அதுக்கு நீங்க ஒருவேளை மனவளத்தலை இருந்தா அதை சேர்ந்துருங்க, அது சில பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சி பண்ணாலே போதும். இல்ல தேவைப்பட்ட அந்த டிவிடி வாங்கி போயிட்டு இந்த டிவிடியில ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எப்படி பயிற்சி பண்றது டீடைல்ஸ் இருக்கும். எழுந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு படிக்க முடியல, வேற வழியே இல்லை, அப்ப மறந்துடும், அப்புறம் கண்ணி கண்ணாடி பாக்கெட்ல போட்டு எப்பப்பெல்லாம் கண்ணாடி இல்லாம இருக்க முடியுமோ. இப்ப இந்த மீட்டிங் கண்ணாடி வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி பார்த்தா எப்படி உருவாக தெரிஞ்சிடும் பேசலாம். தேவையில்லை பாக்கலாம். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் கழட்டி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முடி சீக்கிரம் கண்டு குணமாகும். அப்ப நம்ம டிகிரி ஃபாலோ பண்ணணும், யோகா பண்ணணும். பாடி சொல்றேங்க எல்லா நோய்க்கும். நான் கடைசி என்ன சொல்லுவேன்னா இந்த கம்ப்ளீட் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அது கூட உங்களோட மூக்கோட நுனியை பார்க்கணும். கண்ணு தன் நோயை குணப்படுத்தணும்னா டெய்லி 10 நிமிஷம் உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கு நுனியை பாருங்க. இந்த மூக்கோட நுனியை பார்க்கறதுக்கு பேரு அகோச்சரி முத்திரான்னு சொல்லுவாங்க. இது செஞ்சா கண்ணு போல கிடைக்கும். இல்ல சாம்பாரி ஊற்றா ரெண்டு கண்ணால குருவை பத்தி பார்ப்பான். குருவை பத்திய ஒரு 5 நிமிஷம், அதோ சரி மூக்கு நோடி 5 நிமிஷம் டெய்லி பாத்துருவாங்க, கண்ணு நல்லா தெரியும். அப்புறம் இந்த கீழா நெல்லி சம்பந்தமா ஏதாவது பொடி எடுத்துனா லிவர் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்ணு குணமாகும். சோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் கீழா நெல்லி சாப்பிடலாம், டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் குடிக்கும் போது இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு இல்லைங்களா, பச்சை தண்ணி குடி தண்ணி கிடையாது. பச்சை தண்ணியில தலையை உள்ள விட்டு உங்க கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கணும். டெய்லி குளிப்போம், அதுல முடிச்சு பார்த்துக்கணும்னா டெய்லி பயிற்சி பண்ண மாதிரி கண் கண்ணு பயிற்சி. இது சில இந்த சின்ன தப்பாலாம் இருக்கும், அது கூட நம்ம உடனே வைப்போம், மறந்துடுவோம், ஆசையா வாங்குவோம், யாரும் டெய்லி வச்சு பண்ண முடியாது. அது பொதுவா பக்கெட்ல தலை வந்து பழகிக்கணும்னா என்னைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்ணை கழுவுங்க, கீழா நெல்லி சாப்பிடுங்க, மூக்கு நுடைய பாருங்க, உருவ மத்திய பாருங்க, கண்ணாடி கலக்குங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி யோகா பண்ணா கண்ணு கண்டிப்பா குணமாகும், கண்ணாடியும் கண்டிப்பாகும். உள்ள எங்க லென்ஸ் வச்சுக்கிறாங்க, லென்ஸ் வச்சுக்கிறவங்க முதல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லென்ஸை எடுக்கிறது நல்லது, எடுத்தா கொஞ்சம் கஷ்டம், எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பழைய படியில் நம்ம டெக்னிக்கில் யூஸ் பண்ணி அதை குணப்படணும். எடுத்து முடிஞ்சாலும் கண்ணாடி கட்டிக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாடி கட்டிட்டே வராங்க, பவர் பண்ணி கட்டிடலாம் கட்டிடலாம். முதல்ல தூக்கம் உங்களுக்கு தேவையில்லை, இதுதான் உண்மை. தூக்கத்தை பத்தி வேணா நான் பேசிடுறேன், தூக்கத்தை பத்தி ஏற்கனவே டிவியில என்ன சொல்லுங்க தெரியல, தூக்கத்தை பத்தி நான் பேசிடுறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு கண்டிப்பா 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, முதல்ல அதுவே தேவையில்லை.
நம்ம உடம்புக்கு மொத்தம் மூணு விதமான வேலை கொடுக்கணும். ஒண்ணு உடல் சார்ந்த வேலை, இன்னொன்னு புத்தி சார்ந்த வேலை, இன்னொன்னு மனசு சார்ந்த வேலை. இந்த பியூன் இருக்காங்க ஆபீஸ்ல, அவருக்கு உடம்பு சார்ந்த வேலை. ஏப்பா இங்க வாப்பா, இந்த கையில கொண்டு அங்க போய் பேக்ல போய் பணம் கட்டிட்டு வா, இந்த குப்பை கொண்டு கொட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, புத்தி வேலை தருவாங்களா, மனசுக்கு வேலை இருக்கா, உடம்பு மட்டும் வேலை, மாடு மாறி சொன்னதை செஞ்சா, இது உடம்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யற குரூப். இந்த முதலாளி எல்லாம் ஒரு கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க, உடம்புக்கு வேலையே இல்லை, சேர்ல உட்காந்துருப்பாங்க, போன் மட்டும் பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஏன் வேலை, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யார் எப்படி வேலை வாங்கலாம், வேலை உடம்புக்கு இல்ல புத்திக்கு வேலை. இவங்க ஒரு குரூப். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அந்த மனசுக்கு வேலை, மனசுக்கு மட்டுமே வேலை, வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வருவாரு, மனசு ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சா, எப்படி உட்காந்துட்டு ஸ்பீரிட்ஸ், இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கலாங்க. இதுல உடம்புக்கு வேலை கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும், தூக்கம் தேவை, புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது, தூக்கம் தேவையில்லை, எதிர்பார்க்காதீங்க. அப்ப என்ன வேணும், தூக்கம் வேண்டாம், ஓய்வு வேணும், ரெஸ்ட், தூக்கம் வேலை, ரெஸ்ட் வேலை. இத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு தொழிலாளியும் முதலாளியும் நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாங்க, தொழிலாளி படுத்த உடனே தூங்கிட்டாரு, முதலாளிக்கு தூக்கமே வரல, இவரு ஒரே கோபம், இங்கிட்ட வேலை செய்யற பையன் படுத்து தூங்கிட்டா என் பேங்க்ல கோடிக்கணக்கா பணம் இருக்கு, தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன், அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு, அவருக்கு தூக்கம் தேவை, தூங்கிட்டாரு. நீங்க புத்திக்கு வேலை கொடுத்தீங்க, உங்களுக்கு ஓய்வு வேணும், தூக்கம் வேண்டாம், ஆனா தூக்கம் வரல, வராதது ஏன் எதிர்பார்க்கறீங்க? அதாவது காலையில 9 மணிக்கு ஒரு துணி கடை தொடர்றாங்க, எல்லா துணியும் ஒழுங்கு அடிக்க வச்சிருக்கோம், கஸ்டமர் வருவாங்க துணி எடுக்கிறது, கலச்சு கலச்சு போடுவாங்க, நைட் 9 மணிக்கு சட்டர் சாத்துவாங்க பாருங்க, பகல்ல வியாபாரம் பண்ணும் பொழுது திரும்பி அடுக்கி வைக்கிறதுக்கு டைமே இருக்காது, அவ்வளவு பிஸியா வேலை நடந்துருக்கும் போது. இப்போ 9 மணிக்கு சட்டர் சாத்துவாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, காலையில இருந்து அடிக்கி கலச்சு போட்டத எல்லாம் அடுக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் சட்டர் சாத்தன சட்டருக்குள்ள வேலை செட்டு வீட்டுக்கு போவாங்க, அப்பதான் காலை படக்க முடியும். அந்த மாதிரி காலை எந்திரிச்சு என்ன பண்றோம், மனச களைச்சு போடுறோம், புத்திய களைச்சு போடுறோம், அடிக்கி வைக்கிறதே கிடையாது, அவ்வளவு பிஸி. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் போடுறப்ப சும்மா கண்ண மூடி 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றீங்களோ, அமைதியா சும்மா இருப்பீங்களோ, அப்பதான் அடிக்கி வைக்கணும். அதை யாரும் செய்யறது இல்லை, பல பேர் சும்மா என்ன பண்றீங்க, சும்மா யாரும் இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கிறது என்ன, மனசுக்கு வேலை கொடுத்தாம இருக்கிறது. சும்மா இருக்க என்ன பண்றோம், சும்மா இருக்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கும் டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்கும் பாடி கலச்சு போடுது, அந்த இவ்வளவு விஷயம் போகுது, புத்தி வேலை செய்யுது, மனசு வேலை செய்தா, உடம்பு வேலை செய்தா, இப்படி சும்மா யாரும் இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கும் போது டிவி பார்த்தேன், சும்மா இருக்கும் போது புக்கு படிச்சேன், அப்ப சும்மா இல்ல. இப்படி சும்மா இருந்தா இந்த புத்தி அடக்கி வைக்கும், மனசு அடக்கி வைக்கும், இதுக்கு பேர் தியானம் சொல்லலாம், சும்மா இருக்கீங்கன்னு சொல்லலாம், என்னோட சொல்லிக்கலாம். இப்படி யாரும் சும்மா இருக்காதனால காலையில எந்திரிச்ச உடனே ரெண்டையும் களைச்சு போட்டு களைச்சு போட்டு களைச்சு போட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் களைச்சு போட்டு இருக்கனால நைட்டு 10 மணிக்கு படுத்த உடனே முதல்ல உங்க புத்தியும் மனசும் எவ்வளவு களைச்சு போட்டிருக்கோம், இதெல்லாம் அடுக்கி வைக்காம உங்களுக்கு தூக்கம் வராது. அது அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் ஓய்வு. அப்போ நீங்க எதுக்கு வேலை கொடுத்தீங்களோ அதுக்கு என்ன சொல்யூஷன், அதான் கேட்கும், உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், உடம்புக்கு வேலை கொடுக்கல தூக்கம் வரல, என்ன பண்ணுது, நைட்டு 10 மணிக்கு படுத்தோன்ன மனசு களைச்சு போடுறது, அடுக்கி வைக்குது, புத்தி அடுக்கி வைக்குது. பாருங்க பகலெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்கும், நைட்டு படுத்தா தீர்வு கிடைக்கும், படுத்து தூங்குறதுக்கும் நடுவில் தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை தீர்வு கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த நைட்டு 10 மணிக்கு படுத்தோம்னு தான் யோசிப்பீங்க, சார் பாக்கெட்ல ஒரு 10,000 வச்சிருந்தேன், சார் அதை கொடுக்கணும் மறந்து போயிட்டேன், ஏன் இந்த மாதிரி பேசினேன், சார் பேசிட கூடாது, நாளைக்கு போய் இந்த வேலையை பண்ண மறந்துல, இப்படி பாருங்க எல்லா விஷயமும் இன்னைக்கு பண்ண எல்லா தப்பு சரி கரெக்ட் எல்லாமே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல புரியும். எல்லாம் புரிஞ்சு இந்த மனசும் புத்தியும் இன்னைக்கு எவ்வளவு களைச்சு போட்டு தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வரவே வராது. பல பேர்த்துக்கு பல பிரச்சனை, ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க பகல் ஃபுல்லா ஒரே பிரச்சனை,
நம்ம வீட்டுக்கார நம்ம ஓட்டு ஓடி போயிருவாரா, நம்மளோட வீட்டுக்கார நம்ம ஓட்டு போயிருவாரோ, அவருக்குள்ள பிரச்சனை. நைட்டு 10 மணி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மூச்சுக்கு எங்க போவோம், எங்கேயும் போவாரு, தூக்கம். இப்படி பகல் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனைக்கு அந்த அரை மணி நேரத்தை தீர்வு கிடைக்குது. செக் பண்ணி பாருங்க, ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நடந்த மன போராட்டத்துக்கு புத்தி போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காம தூங்க முடியாது, அடுக்கி வைக்கிறது. ஆட்டோமேட்டிக் மெடிடேஷன், நீங்க தனியா மெடிடேஷன் பண்ண வேண்டாம், அந்த மெடிடேஷன், அந்த தியானத்தை புரிஞ்சுக்காம வேலை பண்றோம். படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, ஒரு பிபி அதிகமாயிருச்சோ, சுகர் அதிகமாயிருச்சோ, அதுவும் இது கிடைச்சு மறுபடியும் படி களைச்சு போறோம்ல. அப்ப என்ன ஆகுது, இந்த புத்தி மனசு மறுபடியும் களைஞ்சு போய் தூக்கம் இன்னும் லேட்டா இருக்கு. அப்ப படுத்தோன்னு யாருக்கும் தூக்கம் வருதோ, உங்க மனசு புத்திக்கு வேலை கொடுக்குற கள்ளம் தொடர்பு சொல்லுவாங்க இல்லையா, படுத்தோன்னு தூங்கிடுவோம் பாரு மதராம சார், கள்ளம் தொடர்பு இல்லாம. ஏன் மனசுக்கு உங்க புத்திக்கு வேலை இல்லை, தூங்கிட்டாங்க படுத்தோன்னு. யாராலும் ரொம்ப நேரம் தொடர்ந்து படுக்கிறீங்களோ, உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கல, புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க. தூக்கம் வேண்டாம், படுங்க, புரண்டு புரண்டு படுப்பீங்க, புத்தி மனசு அடுக்கி வைக்கும், அடுக்கி வச்ச உடனே தூங்குவீங்க. தூங்கினா அதுவே எந்திரிக்குமா, வேலை முடிஞ்சதா? நீங்களும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பீங்க, இன்னொருத்தரும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பாரு, அவரு 8 மணி நேரமும் தூங்கிருப்பாரு, நீங்க 4 மணி நேரம் புரண்டு படுத்திருப்பீங்க, 4 மணி நேரம் தூங்கிருப்பீங்க, போதும். ஏன்னா நீங்க யாரு புத்திக்கு மனசு வேலை கொடுக்குறீங்களோ, உடம்புக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. அப்ப 4 மணி நேரம் புரிஞ்சுக்கீங்க போதும். அப்ப கம்மியா தூங்கினாவே போதுங்கிறது புரிஞ்சு போச்சுன்னா முதல்ல கவலை இருக்காது, சீக்கிரம் தூங்கிடுவீங்க. இன்னொரு விஷயம், படுத்தோம்னா யாருக்கு தூக்கம் வரலையோ, நமக்கு தூக்கம் வேண்டாம், நம்ம ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் நினைச்சாவே சீக்கிரம் தூக்கம். ஏன்னா உடம்பு என்ன பண்ணோம், மனசு என்ன பண்ணோம், நாம அதை கண்டுக்கலன்னா அதுவா சீக்கிரம் அடிக்க வச்சு தூங்கிடும். நாம என்ன பண்ணுவோம், படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, நினைச்சதாலும் இன்னும் களைஞ்சு 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 அடிக்க வைக்கிறதுக்கு, அடிக்க வச்சு இருக்கோம், களைஞ்சு போட்டு இருக்கோம், லேட்டா தூங்குறதுக்கு. அதனால இனிமேல் படுத்தா தூக்கம் வரலன்னா கவலைப்படாதீங்க, உடம்பு கலையும் இருக்கு, அதுக்கு எப்ப இடமும் தூங்கிக்கும். இப்ப வேற வேலையை பார்த்துட்டு சும்மா இருந்தா சீக்கிரம் தூங்க வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தோணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க என்ன டிவிடி பார்த்துருந்தீங்கன்னா, நிகழ்ச்சி வந்துருந்தீங்கன்னா நம்ம டெக்னிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம பேசுறதே சாப்பாடை பத்தி அதிகமா பேசிட்டோம், இந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்டு சொல்லி கொடுத்தாச்சு, அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா வச்சு குணம் ஆயிடணும், ஆகும். அதை பண்ணுங்க. முதல்ல தடுப்பூசியே போடக்கூடாது, தடுப்பூசியே கேட்கறது. தடுப்பூசியில நோய் கேள்விதான் இருக்கும், மருந்து மாதிரி இருக்காது. அப்புறம் எதுக்கு போடணும், அதாவது பிறந்த அன்னைக்கே தடுப்பூசி போடாங்கல்ல, எதுக்கு தெரியுங்களா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அந்த குழந்தை வாழ்ந்த ஃபுல்லா நோயோடு இருக்கணும், ஒரே இருக்காங்க. ஏன்னா பிறந்தவுடனே அந்த அம்மா கொடுக்குற சீன் பால் இருக்கு இல்லையா, தாய்ப்பால், அதுதான் முதல்ல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு தடுப்பூசியா வேலை செய்யுது. இந்த அம்மா, இந்த அம்மாவோட வாழ்க்கையில எத்தனை நோய்கிருமியெல்லாம் இந்த உடம்பு பார்த்துச்சோ, அதை எப்படி எப்படி எல்லாம் கொலை பண்ணிச்சோ, அந்த மொத்த ரகசியத்தை தாய்ப்பால் வழியா டெய்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும் நாலேஜ். பிறந்த குழந்தைக்கு ஏன் அவசர அவசரம் தடுப்பூசி போறாங்கன்னா, அந்த தடுப்பூசி நீ நினைக்கிற மாதிரி அம்மை தடுப்பூசி போறாங்க இல்லையா. ஏன்னா இந்த அம்மை நோய்கிருமி எடுத்து உடம்புல விட்டுட்டோம்னா இந்த உடம்பு என்ன பண்ணும், இந்த அம்மை நோய்கிருமி சாகடிக்கிற திசையில தாய்ப்பால் மூலமா கிடைக்கிற அந்த அறிவு உடம்புக்குள்ள சேராது. இப்படி சேராம இருந்தா அந்த குழந்தைய வாழ்க்கை ஃபுல்லா நோய் விட்டுற நல்ல எண்ணத்துல உடம்புல ஒரு விஷயம் தடுப்பூசி. இது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஐயப்பன் யாருக்கும் நோய் சொல்லி, அவங்க அம்மா நோய் சொல்லி புளிப்பாளத்துக்கு போவார். புளிப்பாளம் சும்மா புளிப்பாளம் இல்ல, ஒரு புளி குட்டி போட்டோம்னா கொடுக்குற சீம்பால். அதே மாதிரி ஆடு மாடு இல்லாம சீம்பால் குடிப்பாங்க இல்லையா. என்னன்னா அந்த ஒரு குட்டி போட்டோம்னா குழந்தை குழந்தை கிடைக்கிற பால் அவ்வளவு நாலேஜ் இருக்கும். அதை நாம எடுத்து குடிச்சிட்டோம்னா அந்த நாலேஜ் நமக்கு வந்துடும், அந்த மாட்டு கிடைச்ச அத்தனை சக்தி நமக்கு வந்துடும். இப்ப என்ன பண்றாங்க, சீம்பால அடுப்புல வச்சு கட்டி பண்ணி சாப்பிடுறாங்க, அப்படி இல்லாம அப்படியே குடிக்கணும் அந்த நாலேஜ்க்காக. அதனால தடுப்பூசி போடவே கூடாது. இந்த பயம் தான், அதாவது தடுப்பூசி போடலன்னா நோய் வந்துடும் பயம் இருந்துச்சுக்கிறாங்க, தேவையில்லை. இது வந்து அடிமைத்தனம்,
இப்ப குழந்தைக்கு நீங்க தடுப்பூசி போடலன்னா லெட்டர் கொடுக்கணும், நீங்க தடுப்பூசி நான் குழந்தைக்கு போட மாட்டேன், அது நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இது கவர்மெண்ட் சம்மந்தம், நீங்க லெட்டர் கொடுத்தா மட்டும் தடுப்பூசி போட தெரியுங்களா? எவ்வளவு அராஜகம் நடக்குது, நம்ம குழந்தைக்கு என்ன போடணும் நான் முடிவு பண்ண முடியல. அதை விடுங்க, கோயில போய் கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கு ஊசி போடணும், ஊசி ஊசிட்டாங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊசி போடணும் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது சரிங்களா? பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்ச நாள் போக பாருங்க, யாராவது சர்க்கார் இல்லை செருப்பு அடிப்பாங்க, சர்க்கார் இல்லையா வச்சு கொடுக்கணும், மாத்திரை சாப்பிட்டாங்க டெய்லி வந்து கண்ணுலாம் மாத்திரை சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட்ல அரிசி கொடுப்பாங்க, ஓட்டு போறவங்க மாத்திரை சாப்பிட ஓட்டு ஓட்டு போடணும், ஒண்ணு பண்ண முடியாது எப்படி இந்த புடிச்சு நடந்து போதும், அந்த வேலைக்கு காக்க வேண்டியதுதான். எது போட வேண்டிய அவசியம் இல்லை சார், நான் சொல்றேன்னா நாம ஆரோக்கியமா இருந்தது குழந்தை பெற்றுக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒண்ணு வராது. எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், எப்படி வளர்க்கணும் உண்மை தெரிஞ்சு நாம ஒழுங்கா வளர்க்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. வேக்சினேஷன்ல மூணு வகை இருக்கு, லைவ் வேக்சினேஷன், செமி லைவ், டெத். உயிரோடையும் போடுவாங்க ஒரு சில கிருமிகள், பாதி குளம் பண்ண போறது ஒரு கிருமிகள், சாகடிச்சும் போடுவாங்க. இது அந்த வீரியத்தை பொறுத்து இருக்கு, அந்த பேஷண்ட பொறுத்து இருக்கு, பல விஷயங்களை பொறுத்து இருக்கு, மூணு வகத்தையும் போடுவாங்க. கண்டிப்பா பிழைக்கும், எனக்கே தெரியாது முதல்ல ப்ராக்டிக்கலா ஒரு குரூப் இல்ல. அப்புறம் திண்டுக்கல்ல பிச்சை ஐயான்னு ஒருத்தர், அவரு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்னொரு பத்து நாள் நீ வீட்டு போகும்போது அப்படி சொல்லிட்டாரு. அவருக்கு ஆட்ட ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணா ஒரு பத்து பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஆனா சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஆக்சுவலா போய் போயிட்டு வச்சுக்கலாம், மருந்து பிடிக்கா இருக்காரு, அவருக்கு ஏதாவது டிவிடி கிடைச்சு, அவரு மண்டையில ஒண்ணுமே இல்லை, அவருக்கு டிவிடி கிடைச்சு அவரே பார்த்து அவரே குணமா இருந்துச்சிட்டாரு, அவருக்கு ஆச்சரியம். அப்புறம் கேள்வி வந்தாரு கரூர்ல, முதல்ல திருச்சியில வந்தாரு, அப்புறம் கரூர் வந்தாரு, அப்புறம் திருச்சிக்கு திருச்சிங்களா கரூர்ல திண்டுக்கல் இருந்து பஸ் வச்சு அவங்களுடைய வேலை செய்யற ஆளுங்க தெரிஞ்ச சொன்னாங்க பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தாரு, அது ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தா நானே புரிஞ்சுக்கிட்டேன், வெள்ளமூடி எத்தனை கருப்பாயிடுச்சு
Thank you.